வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ நாம பார்க்க போற டாபிக் வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற டாபிக். அனைவரும் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். அதாவது இந்த டாபிக்ல நம்ம என்னமெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, உணவு எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ உணவு எப்படி தயாரிக்கிறது, குக்கிங், சாப்பாட்டு முறையை மாற்றினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையல். சமையலில் நம்ம இதெல்லாம் பண்ணால் கரெக்டு, இதெல்லாம் பண்ணால் தப்பு, முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம். ஸோ குக்கிங் எப்படி மாற்றுறதுன்னு. அடுத்த டாபிக் என்னென்னா, ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை எப்படி மாற்றுறது, ஒவ்வொரு பொருளும் எப்படி தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படி நம்ம வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம், பட் இது வரைக்கும் யாருக்குமே வாங்கிட்டு வந்த பொருள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உதாரணமாக 55 வருஷமாக அப்பளம் சாப்பிட்ருப்போம். சில பேர்த்துட்டு அப்பளம் அப்படின்னா அது என்ன பொருளில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கேளுங்க, தெரியலைங்க, கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். ஸோ அது என்னன்னே தெரியல, அந்தளவுக்கு நம்ம வேறு ஏதோ பிஸியாக இருக்கிறோம். இப்படி ஒரு பொருள் முதல்ல எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறது கற்றுக்க போகிறோம். அந்த தயாரிக்கிறது 15-30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி தயாரித்தாங்க, இப்போ எப்படி தயாரிக்கிறாங்க, அது இல்லாமல்லாம் மிஸ்டேக் இருக்குது, நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது விவசாயம். விவசாயத்தில் என்ன தப்பு நடக்குது, அதனால் நமக்கு எப்படி உடம்பு பாதிக்குதுன்னு அடுத்த டாபிக். அதுக்கப்புறம் எஜுகேஷன். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புன்னா சரி இதெல்லாம் இருக்குது, ஓகே, ஒன்று நம்ம மாறணும், இன்னொன்று மற்றவங்களை மாற வைக்கணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், முதல்ல நாம் கற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம மாறுறோம், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்கும்போது ஒரு வியாபாரம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஐட்டத்தை பற்றி நான் பேசுகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் புது புது டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் புதுசாக பேசுகிறேன் இதே டாப்பிக்கை திரும்ப கேட்கும்பொழுது உங்களுக்கு புது 10 ஐட்டம் கிடச்சிடும். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். அது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. முதல்ல என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு பொருளை பற்றி நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுகிறேங்க. அரிசின்னா என்ன, அரிசி எப்படி தயாரிக்கிறாங்க, புழுங்கரிசி, பச்சரிசின்னா என்ன, அது என்ன, பாலிசுன்னா என்ன, நம்ம சாப்பிட்ற அரிசி நல்லதா கெட்டதா, பொன்னின்னா என்ன, டீலக்ஸ்னா என்ன, பாப்புலர் சாம்பார்னா என்ன, என்ன இது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரியலைங்க. அதை பற்றி முதல்ல நான் பேசுகிறேன். அரிசியை பற்றி முதல்ல எஜுகேட் பண்ணுறேங்க. அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், முதல்ல விவசாயம், வாளான், மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இப்படி நிறையா வகை அரிசி இருந்துச்சு, இப்போ இல்லை. அதெல்லாம் பாரம்பரிய விதை செய்யப்பட்ட அரிசி. இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் மல்டி லெவல் இன்டர்நேஷ்னல் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாரம்பரிய ரகம் அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க. இப்போ எங்கேயுமே இல்லை, உங்களுக்கு அந்த விதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீலக்ஸ் 43, டீலக்ஸ் 55, பொன்னி, இந்த மாதிரி ஒரு ஐட்டமே உலகத்தில் கிடையாது. இவங்க ஹைப்ரிட்டில் தயார் பண்ணி அந்த அரிசியை தான் இப்போ விதையை நல்லா கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ விதை நெல்லே கொடுக்கறது இல்லை, இது யாருக்குமே தெரியல. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிற பாரம்பரிய வகை உணவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நாற்றங்கால் அப்படின்னு சொல்லி நெல்லை நட்டு அதில் நாற்று வந்து அதை எடுத்துகிட்டு போய் லைனாக வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது, நாற்றங்கால் சிஸ்டம்லாம் போயிடுச்சு. இப்போ பண்ணுறது வந்து ட்ரே சிஸ்டம். ட்ரேன்னா என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்கும், அவன் ஏற்கனவே வளர்த்தி வச்சுருப்பான் ஒரு ட்ரேயில், அதான் நாற்றங்கால் எடுத்துகிட்டு வர வேண்டியது. ட்ரேயை வந்து ஒரு மிஷினில் ஃபிட் பண்ணுவாங்க, அது கடை வச்சுட்டு வந்துடும், முடிஞ்சு போச்சு, ஆளே தேவையில்லை. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த ட்ரே எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஹைப்ரிட் விதை இருக்கு இல்லைங்களா, சத்தே இல்லாத விதை, அதில் அரிசி செஞ்சு 25 நாளில் 16 விதமான கெமிக்கலை போட்டு ஸ்பீடாக வளர்த்தி ஸ்ப்ரே அடித்து ஒரு கெமிக்கல் குப்பையை தான் அவங்க ட்ரெயில் கொடுக்குறாங்க. பாருங்கள், அங்கேயே முடிஞ்சு போச்சு. நம்ம சமையலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பட் அந்த விதையே தப்பு, அந்த நாற்றங்காலே தப்பு. அந்த ட்ரேவை கொண்டு வந்து நம்ம ஊர் மக்களெல்லாம் விவசாயம் பண்ணுறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இல்லை, நாற்றங்காலுக்கு ஆள் இல்லை, ஆள் கூப்பிட்டா அந்த விவசாயி முடிஞ்சிடுவார். ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேஷனுக்கு அவர் விவசாயி மாறலைன்னா அவர் முடிஞ்சது, அவர் வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ட்ரே வாங்கி வச்ச உடனே அதுல வருது இல்லைங்களா, அந்த அரிசியை தான் நாம் பயன்படுத்துறோம். இது விவசாயத்திலே நடக்கிற தவறு. ரெண்டாவது, இந்த அரிசி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருக்குமே எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இவ்வளோ சாப்பிட்டுருந்துருக்குறோம், பட் இது வரைக்கும் தெரியல. எப்படின்னா, அந்த நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லை கொண்டு வந்து ஒரு அரிசி ஆலையில் கொடுப்பாங்க. அங்கே நெல்லை தண்ணியில் முக்குவாங்க. எந்தெந்த நெல்லெல்லாம் தண்ணியில் மிதக்குதோ அதுக்கு பேர் பதர். பதர் அப்படின்னா பாதி விளைஞ்ச நெல், அதுக்குள்ளே பாதி அரிசி இருக்கும், கால்வாசி அரிசி இருக்கும், அதெல்லாம் வந்து மிதக்கும். இந்த பதரையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. முடிஞ்சு போச்சு, சரிங்களா. அந்த பதரை என்ன பண்ணுறாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ அந்த உள்ளே இருக்கிற அரிசி முழு அரிசி, இதை எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஸ்டீம் அடுப்பு இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு கொதித்து வேக வச்சு பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டீம், அதில் 900 டிகிரி டெம்பரேச்சரில் 2 முறை வேகும். டபுள் வேக்காடு, சிங்கிள் வேக்காடுன்னு சொல்லி ஸ்டீம் வந்து அரிசியை வேக வைக்கும். எதுக்கு அரிசியை வேக வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க. அரிசியை வேக வச்சா அதுக்கு பேர் புழுங்கரிசி, வேக வைக்காட்டி பச்சரிசி. எனக்கு தெரிஞ்சு இது கூட பல பேர் தெரியுமா தெரியல. வேக வச்சா புழுங்கரிசி, வேக வைக்காட்டி பச்சரிசி. ஆனால் பச்சரிசி ரொம்ப கம்மியாக இருக்குது, புழுங்கரிசி அதிகமாக விற்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி எது கஷ்டம், புழுங்கரிசி எது ஈஸி. எதுக்குன்னா, இந்த அரிசியை வேக வைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போது எல்லா அரிசியும் ஒரே சைஸுக்கு வந்துடும். அரிசியை வேக வைக்கலைன்னா ஒவ்வொரு அரிசி ஒரு சைஸில் இருக்கும். இப்போ இந்த வேக வைக்கிற ப்ராசஸ் முடிச்சோன்னா அடுத்தது கிரைண்டிங், அதாவது ஒரு மில்லை போட்டு உடைப்பாங்க அந்த உமி எடுக்கிறதுக்காக. அதில் உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வேக வைக்காத அரிசியை உடைச்சோம்னா பாதி என்ன குரணையாக மாறிடும். வேக வச்சு அரிசியை உடைச்சோம்னா எல்லா அரிசியும் அப்படியே முழுசாக கிடைக்கும். அப்போ இந்த அரிசி மில்லில் அவங்களுக்கு இந்த குட்டியை குரணையாக வருது இல்லையா, அது பாதி ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. அதனால யாருமே பச்சரிசி தயாரிக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, பச்சரிசி தான் உடம்புக்கு நல்லது, புழுங்கரிசி கெட்டது. ஏன்னா பச்சரிசி வேக வைக்காத அரிசி, புழுங்கரிசி வேக வச்சுட்டாங்க. அப்போ அதுலேயே சத்து போயிடுச்சு. ஸோ பச்சரிசி நல்லது, புழுங்கரிசி நல்லதுன்னு, கெட்டதுன்னு சொல்ல வரல, நல்லது கொஞ்சம் கம்மி. பாருங்கள், நம்ம டாப்பிக்கில் எதுவுமே கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது, இது நல்லது. ஓகே, அந்த இடத்துல புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, இப்போ இந்த பச்சரிசி புழுங்கரிசி முடிச்சு அடுத்து ஒரு உடைக்கிறாங்க இல்லைங்களா, உடைக்கும் பொழுது அதில் ஒரு உமி வருது. இந்த உமியை தான் அந்த ஸ்டீமுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த குப்பை அங்கே போயிடுச்சு. இப்போ அரிசி எப்படி தெரியுமா இருக்கும், ப்ரௌனாக இருக்குங்க. அந்த உடைச்ச அரிசி ரொம்ப 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 நல்ல அரிசி, அதில் எல்லா சத்தும் இருக்கிற சூப்பர் அரிசி. அது ப்ரௌனாக கருப்பாக அசிங்கமாக இருக்கும். இதை நம்ம ஆளுக்கு சாப்பிட்ருந்தாங்க அந்த காலத்தில். அப்புறம் என்னாச்சு, கருப்பாக அசிங்கமாக இருக்கிற அரிசியை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அதை வெள்ளை பண்ணுறக்காக அடுத்தது அங்கேருந்து ஒரு பாலிஷ் மிஷினுக்குள்ளே போகும். நல்லா கேளுங்க, பாலிஷ் மிஷினில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாலிஷ் மிஷின் என்ன பண்ணுது, அரிசியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து கீழே விட்டுரும். அதுக்கு பேர் தவிடுன்னு பேருங்க. இப்போ வெள்ளையரிசி அரிசி 4 முறை 7 முறை பாலிஷ் பண்ணோன்னே வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து இதெல்லாம் தவிடுங்க வேண்டாங்கன்னு அந்த மில்லுக்கார விற்கிறாங்களா. ஒரு காமெடி கேளுங்க, அதில் தாங்க எல்லா சத்து இருக்குது. எப்போ பாலிஷ் பண்ணிட்டோமோ அந்த அரிசி குப்பை. அந்த தவிடு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கா தெரியுங்களா, அந்த தவிடை எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினில் கொடுத்தாங்கன்னா 100 கிலோ தவிடை கொடுத்தா 240 மில்லி கிராம் எண்ணெய் கிடைக்கும். அதுக்கு பேர் ரைஸ் பிரான் ஆயில். அதுக்கப்புறம் நமக்கே கொண்டு வைக்கலாம். நம்மக்கிட்ட அரிசியில் குப்பைன்னு சொல்லி எடுத்து தவிடுன்னு சொல்லி நம்ம வித்துட்டு அதை கொண்டு வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ரைஸ் பிரான் ஆயில் அதை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். அப்புறம் இன்னொரு காமெடி கேளுங்க, அரிசியில் அந்த எண்ணெய் எடுத்துட்டு அந்த குப்பை தவிடு இருக்கு இல்லையா, அது ஒன்றுமே எண்ணெய் இல்லாத தவிடு, அதை எடுத்துட்டு போய் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்கட்டும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பிஸ்கட் டிவியில் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டால் இதில் 2 டம்ளர் பால் இருக்குது, 4 பாதாம் இருக்குன்னு நம்மளே போய் சொல்கிறோம். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க, நமக்கு சத்துள்ள பொருளை எடுத்து அதை 15 விதமான பொருளை நமக்கே விற்று அவள் எதிலுமே சித்தெல்லாம் பண்ணியிருக்கானுங்க வியாபாரம். இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த அரிசி பாலிஷ் பண்ண அரிசியாவது பரவாயில்லைங்க, அது இன்னொரு பாலிஷ் சில்கி பாலிஷ்னு சொல்கிறாங்க. கண்ணாடி பாலிஷ், கண்ணாடி மாதிரி இருக்கணுமாமா. அப்போ ரேட் அதிகமாமா, ரொம்ப ரொம்ப குப்பையாக ரேட் அதிகமாகிட்டே போகும். அதை ஒரு மிஷினில் விட்டு தண்ணி தெளித்து கண்ணாடி பாலிஷ் பண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுக்கு விலை 82 ரூபா. இந்த பாலிஷ் பண்ணாத அரிசி 42 ரூபா. அதிசயம் பாருங்க, நல்ல அரிசி 42 ரூபா, கெட்ட அரிசி 82 ரூபா கேஜி. இப்போ பாலிஷ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஒரு மிஷின்ல போவோம். அந்த மிஷினுக்கு பேரு ஸ்கேனிங் மிஷின். அது என்ன பண்ணனா ஒவ்வொரு அரிசியா லைனா போகுங்க. அந்த மிஷின்ல ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்கும், கம்ப்யூட்டர் கேமரா. ஒரு காத்து வைக்கிற ஒரு பைப் இருக்கும், கருப்பா பார்த்தா ஊதி விட்டுரும், அது கீழே விழுந்துடும். வெள்ளரிசியை மட்டும் தனியாக எடுத்து அந்த கருப்பரிசி கீழே விழுந்துச்சு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறாங்க நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த வெள்ளரிசி தான் இப்போ உலகம் ஃபுல்லாக வித்துட்டு இருக்குது, இது குப்பை. நான் என்ன சொல்கிறேன், இந்த குப்பை அரிசியை ஒழுங்காக சாப்பிட்டாவே ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்னு. அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. விவசாயம் தப்பு, பாலிஷ் தப்பு, மேனுஃபேக்சரிங் தப்பு. அப்போ அப்படிப்பட்ட குப்பை அரிசியை சாப்பிட்டு நானும் அதே தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த குப்பை சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னா அது எல்லாத்தையும் மாற்றி பாரம்பரிய உணவு கொஞ்சம் சாப்பிட்டுருந்தா எப்படி இருந்திருப்போம். இப்போ வரங்க அடுத்தது, அந்த கருப்பரிசி கீழே விழுந்துச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் அந்த கருப்பரிசியில் கல் கலக்குவானுங்க. இதில் வேறு கொடுமை வருங்க. கருப்பு கல்லெல்லாம் கலந்து அதை பொடி பண்ணி அதை கொண்டு போய் தான் கோழி தீவனம் ஒரு கம்பெனி. இந்த பதர் வந்துச்சு இல்லையா தண்ணியில், அது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு மிஷினில் போட்டு அதை கொரோனா நொய்யாக மாற்றினாங்கன்னா அது பேர் மாட்டு தீவனம். அந்த மாட்டு தீவனம் அதை குப்பையை சாப்பிட்டு அது கொடுக்குற பாலத்தை நம்ம குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுங்களா, உலகத்தில் உள்ள எல்லா சத்தும் இருக்கிற ஒரே ஒரு அரிசி பாலிஷ் பண்ணாத பச்சரிசி. அது கொஞ்சம் சாப்பிட்டா போதும், ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம். உலகத்தில் உள்ள எல்லா வியாதியும் குணப்படுத்துங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். பட் இது வரைக்கும் இது காமெடி என்னன்னா, அரிசி ஆலையில அரிசியால வச்சிருக்கிற ஓனருக்கே இந்த விஷயம்லாம் தெரியல. நான் போய் பார்த்து ஒரு அரிசி ஆலை ஓலையை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வீட்டில் கேட்குறேன் என்ன சமைக்கிறீங்கன்னு. டீலக்ஸ் தானே சமைக்கிறேன், அது தெரியல. கேட்டால் இல்லைங்க, அதுக்கு அறுப்பா இருக்குங்க. ஸோ 4 தலைமுறை 5 தலைமுறை வந்ததுக்கப்புறமா அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப பண்ணுறாங்க, அவ்வளோதான். யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சத்து எடுக்கிறாங்க, என்ன விற்கிறாங்க, ஒன்றுமே புரியலைங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க 5 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்லிடலாம். ஓகே, இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது. அடுத்தது 1 எப்படி பயன்படுத்துறதுன்னா, இது என்ன பண்ணணும், இப்போ நான் பேசுனது அப்படியே ஒரு புக்காக போடணும். சின்னதாக, பெருசாலாம் கிடையாது, ஒரு ஷார்ட்டாக ஒரு நோட்டீஸ் மாதிரி. இப்போ நான் பேசுனதை அப்படியே நோட்டீஸ் போட போகிறேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நான் அடுத்த ப்ராஜெக்டெல்லாம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே நோட்டீஸ் மாதிரி சின்னதாக ஒரு அமிர்தாஞ்சல டப்பாக்குள்ள பார்த்து குட்டியாக ஒன்று இருக்கும், நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அரிசி அப்படின்னு போட்டு இது எழுத போகிறோம். இதை எழுதி என்ன பண்ண போகிறோம்னா, இனிமேல் நாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றிய உண்மையை மொத்தமாக ஒரு சின்ன புக்காக, ரொம்ப சின்ன புக்காக போட்டு இனிமேல் நம்ம வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வராங்களோ ப்ளீஸ் இந்த புக்கை கொஞ்சம் படிங்க, ஒரு புரிய சொல்லணும், சரிங்களா. அப்போது அந்த புக்கை கொடுக்கறது மூலியமாக நமக்கும் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சு, மற்றவங்களும் நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து எஜுகேஷன். 2வது அடுத்தது, அதில் கீழே ஒருவேளை உங்கள் நம்பரை போட்டு இந்த மாதிரி எப்படிலாம் தப்பு நடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்போ நாம் என்ன பண்ணணும், ஒரு அரிசி ஆலைக்கு போய் உங்கள் தெரிஞ்ச ஊரில் எங்காவது அரிசி ஆலை போய் பேசி அவங்கக்கிட்ட பாலிஷே பண்ணாத அரிசி மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்தலாம். அந்த கட்டுருக்கு கீழே உங்கள் நம்பர் போட்டிருக்கீங்களா, யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஆமாங்க இந்த மாதிரிங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா சொல்லுங்கள், அந்த அரிசி நான் வந்து வீட்டில் வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போங்கன்னா ஒரு வியாபாரம். புரிஞ்சுக்குங்க, 1 மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம், 2 நம்மளுடைய தேவைப்பட்டால் அதை பிஸ்னஸாக பண்ணுறோம். எவனோ என் ஊரில் எதுக்காக வித்துட்டு இருக்கிறான், நல்லா ப்ராடக்ட் வித்துட்டு போயிடலாம். ஸோ இது வந்து திருப்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம். 3 அதே நோட்டீஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, சார் இன்னொரு லைன் ஆட் பண்ணிக்கலாம். எங்கே உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த நோட்டீஸை உங்கள் பேரை போட்டு நீங்கள் சப்ளை பண்ணுங்க. அப்போ என்னன்னா, ஒரே ஆள் பண்ணால் தான் ரொம்ப லேட் ஆகும் விஷயம் போய் சேர்றதுக்கு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கவுங்க நோட்டீஸ் சப்ளை பண்ணி அவங்கவுங்க வியாபாரம் பண்ணும்போது என்னன்னா, இதில் மல்டி பெனிஃபிட்னு வச்சுக்கங்களேன். 1 நமக்கு புரிஞ்சிருச்சு, இன்னொன்று மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம், இன்னொன்று இந்த அரிசி ஆலைக்காரனுக்கு புரிய வைக்கிறோம், பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறோம், நம்மளும் ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னாங்கன்னா, பிஸ்னஸ்க்கு வீட்டில் சும்மா இருக்கிற பிஸ்னஸ் 1/2 மணி நேரம் உட்காந்து கற்றுவோமா, ஒருத்தர் பேசுவோமா, 1 கிலோ வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு வியாபாரம் ஆச்சு, பிஸ்னஸ் ஆச்சு, சர்வீஸ் ஆச்சு, எஜுகேஷன் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 ப்ராடக்ட்டும் சொல்லியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்டாக முதல்ல எஜுகேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு ஒரு புக் ரெடி பண்ணி அந்த புக்கு நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். फोन வந்துச்சுனா அட்டெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு ஃபோன் எல்லாம் அட்டெண்ட் பண்ண டைம் எல்லாம் இல்லைங்கனா ஜஸ்ட் புக் மட்டும் போட்டு சர்வீஸா இந்த புக்கை பொதுநலன் கருதி வெளியிட்டோம் அப்படி போட்டு சப்ளை போட்டு போங்க யாரோ ஜெராக்ஸ் எடுத்துட்டு போறோம் இல்ல ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம் அப்ப என்னன்னா கொஞ்ச நாள்ல நாம வந்து அரிசியை பத்தி முதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துறோம் அடுத்து ஒவ்வொரு மில்லுக்கும் போகணும் ஃப்ரீ டைம்ல மில்லுக்கு போய் சார் இந்த மாதிரி கட்டுரை படங்களை உட்கார்ந்து படிக்க சொல்லிட்டு சார் நீங்க ஒன்னு பண்ணுங்க சரிங்களா பாருங்க இதா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த நோட்டீஸ நீங்க பிரிண்ட் பண்ணி உங்க ஆளையோட பேரை போட்டு ஊர்ல சப்ளை பண்ணுங்க மக்கள் வந்து கேட்பாங்க ஆமாங்க நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது 500 கிலோ நான் வந்து பாலிஷ் பண்ணாம உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த மாதிரி வேணும் புழுக்கரிசி வேணுமா பச்சரிசி வேணுமா எப்படி வேணும் அப்படினு சொல்லி அவங்க அந்த சத்துள்ள ஒரு அரிசி கொடுக்கும் பொழுது இவங்க அந்த சத்துள்ள அரிசி இருக்கு இல்லையா அதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் கேட்டிங்கனா அது சாதாரணமா சமைக்க முடியாதுங்க பாலிஷ் பண்ணாத அரிசி இருக்கு இல்லீங்களா அது வந்து சாதாரணமா சமைக்க முடியாது அது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும் நான் சாதாரணமா குக்கர் 4 விசில் விடுவீங்க இது 10 விசில் விடணும் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா சமச்சவன் இருக்கும் எல்லாம் ஓகே பட் அதுதான் எல்லா சத்து இருக்குன்னு சொல்றாங்க நோயப்படுவோமாமா ஹாஸ்பிட்டல் போவோமாமா 50,000 செலவு பண்ணுவோமா 10 லட்சம் செலவு பண்ணுவோமா வாழ்க்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிடுவோமா ஒரு மருந்தா சாப்பிட்டா என்ன நான் டெய்லி சாப்பிட சொல்லுங்க வாரத்தில் 2 நாள் மட்டும் தரிசி சாப்பிட்டா போதும் அது போது வாரத்துக்கு தானுது இதைத்தான் ஹார்லிக்ஸ் குளுக்கோஸ் போன்வீட்டான்னு சொல்லி என்னமோ பேரில் வித்துட்டு இருக்கிறாங்க அதில் கெமிக்கல் போட்டுருக்குறாங்க மட்டை அரிசிங்கிறது என்னன்னா அதுவும் புழுங்கரிசி தான் பாலிஷ் பண்ணது தான் பட் கொஞ்சம் கம்மியாக பாலிஷ் பண்ணுவாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க அரிசி எவ்வளோ வெள்ளையாக இருக்குதோ நிறையா பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு லேஸாக பாலிஷ் பண்ணால் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் நல்லா பாலிஷ் பண்ணால் அப்படி ப்ரௌன் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ கெட்டு போச்சுன்னு அர்த்தம் மட்டை அரிசி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் அப்போ கொஞ்சம் சத்து இருக்குன்னு அர்த்தம் ஸோ மட்டை அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது மட்டை அரிசியை விட இப்போ நான் சொல்கிறது நம்ம இதில் என்னன்னா ஏன் வந்து இந்த அரிசி மில்காரங்கள்லாம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா மில் இருக்கு இல்லைங்களா ஹைடெக்கில் இருக்குது இங்கே அரிசி கொண்டு வந்து கொட்டினா சுச்சம்த்துனா போதும் அதுவா வந்து அதை வந்து கடைசி அரிசியாக விழுந்துருது ஸோ எல்லாம் ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்குது அதான் மிஷின் அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் போய் பாலிஷ் பண்ணாத அரிசின்னு கேட்டிங்கன்னா பண்டைய சொல்லுவாங்க இல்லைங்க ஏன்னா கஷ்டம் அது ஏன் கஷ்டம்னா அந்த மிஷின் இருக்கு இல்லையா அதில் பாலிஷ் பண்ணுற மிஷினுக்குள்ளே உழுகும் பொழுது இந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் வச்சு 10 பேர்த்து ஆள் வச்சு இதை கொண்டு போய் அடுத்த மிஷினில் விட்டால் தான் பாலிஷ் பண்ணாமல் ஏன்னா அந்த மாதிரி பாலிஷ் பண்ணாமல் செய்யறதுக்கு உலகத்தில் மிஷினே கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த 10 பேர்த்து வேலைக்கு வாங்குறாங்க அப்போ ரேட் அதிகமாகிடும் பரவாயில்ல ரேட் அதிகமான பரவாயில்ல நமக்கு தேவை சத்து வேணும் ஏங்க இவ்வளோ பெரிய டப்பா ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்லி 10,000 கொடுத்து வாங்குறோமே இந்த அரிசி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு யாருக்கு தெரிய மாட்டேங்குது யோசிச்சு பாருங்க அப்போ அரிசியில் என்ன எடுக்கிறாங்க அரிசியில் ஒரு பக்கம் மாட்டு தீவனம் ஒரு பக்கம் கோழி தீவனம் இந்த பக்கம் ரைஸ் பிரான் ஆயில் அதுக்கப்புறம் பிஸ்கட்டு எல்லாமே தயாரிக்கிறாங்க ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா எல்லாமே தயாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட சத்துள்ள அரிசி ஏன் கஷ்டப்பட்டு நம்ம அதை சத்து எடுக்கணும் பச்சரிசி நல்லது புழுங்கரிசி கெட்டது பட் பச்சரிசியும் பாலிஷ் பண்ணுறாங்க புழுங்கரிசியும் பாலிஷ் பண்ணுறாங்க நீங்கள் வெள்ளையாக இருக்கிறது வந்து நல்ல அரிசி வெள்ளையாக இருந்தாலே கெட்டரிசி பச்சரிசியில் ப்ரௌனாக இருந்தால் நல்ல அரிசி இருக்கு தேனா கிடைக்குது நம்ம ப்ரௌனாவே தொடறது இல்லை வெள்ளை பக்கம் ஓடி போயிடும் அங்கே தான் மாட்டிக்கிறோம் கஞ்சியை வடிச்சிட்டு சாப்பிடலாம் பாருங்க அரிசி சாப்பாடு செய்யும் போது கஞ்சி வருது இல்லைங்களா அதை வடிச்சிட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிடலாம் பட் கஞ்சியில தான் சத்து இருக்கு நம்ம என்ன பண்ணணும் கஞ்சியை கீழே ஊத்தாம நம்ம அதை குடிச்சிடணும் தனியா அதெல்லாம் சத்து இருக்கு இந்த சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்னா சந்தோஷ திருப்திக்காக அப்பா திருப்தியாக சாப்பிடும் அதுக்கு தான் சாப்பிடுவோம் லோடுக்கு தான் சாப்பிடுறோம் நீங்கள் அந்த கஞ்சியில தான் சத்து இருக்கு நீங்கள் வடிச்சிட்டு சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல அது ஜாலியாக குழம்பு ரசம் எல்லாம் ஊற்றி ஜாலியாக சாப்பிட்டாச்சு மனசு திருப்திக்காக இந்த கஞ்சியை ½ hour கழிச்சு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிருங்க சத்து கடிச்சிருச்சு முடிஞ்சு போச்சு குக்கரில் சமைக்கும் போது அதிக கஞ்சி வெளியே போகாது பட் குக்கரில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வடிக்கும் பொழுது அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மேலே போகாது குக்கரில் ப்ரெஷர் ஓவர் டெம்பரேச்சர் குக்கரில் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வடிக்கிறது தண்ணியில் வடிக்கிறது ப்ராப்ளம் குக்கரில் கஞ்சி உள்ளேயே இருக்குது பெனிஃபிட்டு இங்கே வெளியே வந்து வடிக்கிறது அது லாஸ் ஸோ இப்போதைக்கு பார்க்கும்பொழுது குக்கர் சாப்பாடு பரவாயில்ல சத்துள்ள அரிசியை நல்ல அரிசி இவ்வளோ கெடுதல் நடந்துட்டு இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல சாப்பிட்றத கற்றுக்கணும் 2வது மேனுஃபேக்சர் பொருளை கற்றுக்கணும் 2வது குக்கிங் நான் குக்கிங் பற்றி அப்புறம் பேசுகிறேன் சமையல் எப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட் இருக்குது முதல்ல சாப்பிட கற்றுக்கணும் அடுத்து சமையல் கற்றுக்கணும் அதுக்கு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ராடக்ட் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் விவசாயத்தை மாற்றணும் அப்புறம் எஜுகேஷனை மாற்றணும் So இப்போ ஒரு ஐட்டம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ண போறேன் ஒவ்வொண்ணா சொல்றேன் எவ்வளவு தூரம் புரிஞ்சிட்டு நம்ம இத வந்து எப்படி நம்ம எப்படி இத யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறதை யோசிக்கலாம் ஒரு சில பேர் எனக்கு knowledge இருந்தா போதுங்க எங்க வீட்டுக்கு போறேன் ஓகே இருங்க இல்ல உங்களுக்கு நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு வெச்சீங்க இந்த வீடியோ அப்படியே காப்பி போட்டு டெய்லி திரும்ப கேட்டு நீங்க இந்த கிளாஸ் நடத்துங்க யார் வேண்டாம்னா ஹாபியா நடத்துங்க எங்க வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க வீட்ல சாயந்தரம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நான் கிளாஸ் நடத்துறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுங்க மைக்க மட்டும் புடிச்சு பேசி பாருங்க அது ஒரு அடிமையா ஜாலியா இருக்கும் ஒவ்வொரு ஊரா போய் இத பேசி போயிட்டே இருக்கலாம் எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க டெய்லி நடத்துவாங்க நம்ம வந்து எல்லாரும் ஜாலியா இருக்கேன்னு அது மத்தவங்க சொல்லி கொடுக்கிறது ஒரு கலைங்க நான் ஆளே வந்து நான் உங்களுக்கு சொல்ல கேட் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சொல்றாங்க இல்லீங்களா அத கேட்ட உடனே நமக்கு சந்தோஷம் வந்துரும் அது வாழ்க்கையில நம்ம என்னமோ பண்ணிருப்போம் பட் அடுத்தவங்க நல்லா வாழ வச்சு பார்த்து அவங்க வந்து சந்தோஷப்பட்டு சொல்லும்போது கிடைக்கிற சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது இது நாமளும் கத்துக்கலாம் மத்தவங்க கத்து கொடுக்கலாம் ஓகே இது வந்து அரிசி ஒண்ணு அடுத்தது நாட்டு சக்கரை சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கரும்பு இருக்கு இல்லைங்களா கரும்பு ஆலைக்கு போய் இந்த சக்கரை மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போனீங்கன்னா கரும்பு எடுத்து ஒரு மிஷினில் விடுவாங்க அது சாறு மாதிரி வரும் கரும்பு சாறு அதை எடுத்து ஒரு பெரிய கொப்பரையில் போடுவாங்க கீழே வந்து அந்த கரும்பு சக்கரை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு எரிப்பாங்க இந்த கொப்பரையில் இருக்கிற கரும்பு வெறும் கரும்பு சாறு தான் ஒன்றுமே இல்லை அது சூடாக சூடாக ஒரு தங்க கலரில் ஒரு பாகு மாதிரி வரும் அப்போது அதில் குப்பை இருக்கும் அழுக்கு இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக சோடாப்பை தூவுவாங்க தூவணும்னா குப்பையெல்லாம் வரும் அதோட கரண்டி வச்சு எடுத்து குப்பை எடுத்து கொட்டிடுவாங்க ஹைட்ரோஸ் தூவுவாங்க அது ஹைட்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் அதை தூவணும்னா குப்பையெல்லாம் வரும் எவ்வளவு சோடாப்பு எவ்வளவு ஹைட்ரோஸ் போடுறாங்களோ விலையே நாயும் நீங்கள் அந்த நீங்கள் சந்தைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா விலையிலேன்னு இருந்தால் அதிக ரேட்டு கருகருன்னு இருந்தால் கம்மி ரேட்டு இதை ஒரு காமெடி கருகருன்னு இருக்கிறது நல்லது வெளியே இருக்கிறது கெட்டது பட் விவசாயிகளுக்கு என்னன்னா மார்க்கெட் போய் வித்த காசு தர மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க பாவா மக்களும் சரியா வாங்குறது இல்லை யாருக்கும் தெரியல அவன் மார்க்கெட்ல என்ன பண்றான்னா வியாபாரி வெள்ளையா இருந்தா 50 ரூபா கருப்பா இருக்கா 30 ரூபாங்கிறான் இதுக்கு போய் அடிச்சு கொட்டு கொட்டுறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா நாட்டு சக்கரை பரவாயில்ல பாருங்க அது இருக்கு இல்லையா அந்த ஹைட்ரோஸ் போட்டு கொட்டி பாகு மாதிரி எடுத்து ஊத்தி அதாங்க நாட்டு சக்கரை அதை உருண்டையா பிடிச்சா உருண்டை வரணும் அதை கலந்து கொண்டு போய் அச்சில் ஊற்றினா அச்சு வெல்லம் இவ்வளோ அச்சு வெல்லம் உருண்டை வெல்லம் நாட்டு சக்கரை இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இந்த நாட்டு சக்கரை அச்சு வெல்லம் உருண்டை வெல்லம் கூட பரவாயில்லைங்க இந்த ஒயிட் சுகர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் சல்ஃபர் அப்படிங்கிற கெமிக்கலை போட்டு ஒரு 30-40 வகையான கெமிக்கல்லாம் போட்டு ப்ளீச் பண்ணி கட்டம் கட்டமாக கட்டி அதில் ஒன்றுமே இல்லைங்க இந்த பாலிஷ் பண்ண அரிசி மாதிரி தான் ஒரு சத்தம் இல்லாமல் வெள்ளையா பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஒயிட் சுகர் சாப்பிடவே கூடாது அது அத்தனையும் விஷம் அதில் சல்ஃபர்னு ஒரு பொருள் இருக்குங்க அந்த பொருள் இந்த சல்ஃபர் எடுக்கிற பெரிய பெரிய இது இருக்கு இல்லைங்களா குகை டனல் அங்கே இருக்கிற யாருமே 5 வருஷமா உயிரோடு இருக்க மாட்டாங்க அந்த சல்ஃபர் எடுத்து போகிறாங்க இல்லைங்களா அவங்க தோல் எடுத்துருவாங்க தோலெல்லாம் புண்ணாக இருக்குங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் அந்த கேமரா பண்ணி ஷூட்டிங் எடுத்து போகிறாங்க இல்லைங்களா கேமரா உருகிருதாமோ கேமரா கவர் போட்டு கொண்டு போகிறாங்க அப்படிப்பட்ட சல்ஃபரை தான் போடுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த சுடுகாட்டில் பிணங்கள் இருக்கு இல்லையா அது வந்து எலும்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் வெட்டியாண்ட போய் கேட்டு பாருங்க நைட் நேரத்தில் யாருக்கும் தெரியாத அப்பெல்லாம் தோண்டி எல்லா எலும்பு எடுத்து மூட்டையை கட்டி ஒரு இடத்துக்கு விற்கிறாங்க அது எங்கெங்கேயோ நாலுகை மாறி கடைசியாக போகிற இடம் இந்த சுகர் ஃபேக்ட்ரி அந்த அதில் போட்டது இல்லைன்னா தயாரிக்க முடியாது நீங்கள் கேட்டு பாருங்க அதை போட்டு தயாரிக்க முடியும் இப்படியே என்ன பண்றாங்க வேற வழி இல்லாம பயன்படுத்த வைக்கிறாங்க அப்போ ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா ஒயிட் சுகர் பாய்சன் ஓகேங்களா அப்போ நாட்டு சக்கரை நல்லது பட் நாட்டு சக்கரையில அதுவும் நாட்டு சக்கரை ரொம்ப பரவாயில்லைங்க ஆனா அந்த நாட்டு சக்கரையிலையும் சோடா ஹைட்ரோஸ் போறாங்கிறது சின்ன கெமிக்கல் தான் ஆனா எல்லா டிவி பேப்பர்ல என்ன பண்றாங்க நாட்டு சக்கரை கெமிக்கல் கலக்குறாங்கன்னு பிரச்சனை பண்றாங்க ஒயிட் சுகர்ல தான் அதே கெமிக்கல் அதை பத்தி பேசுறதே இல்லை நாட்டு சக்கரை பரவாயில்லைங்க இத்தனோட ஹைட்ரோஸ் இத்தனோட சோடா பரவாயில்ல இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அது எனக்கு ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கவுந்தம்பாடி பவானி பக்கத்தில் அங்கே தாங்க நாட்டு சக்கரைக்கு ஃபேமஸ் நான் என்ன பண்ணுறேன் எந்தெந்த ஊர் எந்தெந்த ப்ராடக்ட் ஃபேமஸோ அங்கே போய் எல்லா ஊரில் எல்லா விவசாயம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணாங்க அப்போ கண்டுபிடிச்சது என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்லேயே வெள்ளை சக்கரை தயாரிக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்போதான் புரிஞ்சது எனக்கு தெரியும் அது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வியாபாரம் அவ்வளோதான் என்னன்னு தெரியாது இதை பண்ணுறோம் எல்லாம் தாத்தா பாட்டி பண்ணுறாங்க நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க புரியல அதுக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாருங்க ஹைட்ரோ சோடா போடாமல் எப்படி நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுன்னு எப்படின்னா சோத்துக்கத்தாழையை வெட்டி வெள்ள துணி வேஷ்டி துணியில கட்டி அந்த கொப்பரையில அந்த இது எரியுது இல்லையா சூடாது இல்லையா அதுல ஒரு கொம்பு வச்சு மாட்டிட்டு சொல்றாங்க இந்த சூட்டுக்கு சோத்து கத்தல உருகி உருகி ஊத்துமாமா அப்ப குப்பை எல்லாம் வருது வலிச்சுக்குங்கங்கறாங்க ஒரு ஐடியா ரெண்டாவது அதுலயே ஒரு கொப்பரைக்கு 10 லிட்டர் ஒரிஜினல் மாட்டுப்பால் வாங்கிட்டு வந்து மாட்டுப்பாலை உள்ள ஊத்துனா குப்பை எல்லாம் வெளியே வருது அந்த சக்கரை தான் அந்த காலத்துல இப்படி தான் தயாரிச்சாங்க இப்பதான் லேட்டஸ்டா சோடாப்பு ஹைட்ரோஸ் போடுறாங்கன்னு ஒரு உண்மையை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க இது இது வரைக்கும் நான் யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன் யாருக்குமே தெரியல இந்த மாதிரி உண்மை இருக்குன்னு ஸோ இப்போ அதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்குறேன் அது ஒரு செஞ்சு பார்க்குறக்கு அது ஒரு நாள் நான் போய் என்ன பண்ண போகிறேன் நானே உட்காந்து பக்கத்தில் அதெல்லாம் போட்டு எப்படி வருதா இல்லையான்னு செக் பண்ணி அதை வாங்கி எல்லாத்துக்கும் 10 பேருக்கு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னு டெஸ்ட் பண்ணல அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இனிமேல் அந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணலாம் பாருங்க இப்போ அடுத்த 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் எப்படி எல்லாம் தப்பு தப்பாக தயாரிக்கிறாங்க எப்படி சரியாக தயாரிக்கிறது கற்றுக்கிட்டாச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா முதல்ல நம்ம வீட்டில் வெள்ளச்சக்கரை வாங்குறது இருக்கணும் நம்ம நாட்டு சிட்ட பணங்கிற அச்சுவெல்லாம் வாங்கணும் 1 ரெண்டாவது அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஊரில் எங்காவது கிராமத்தில் எங்காவது போய் ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குமா எங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று எங்காவது கம்பெனியில் எல்லா விவசாயிகளும் நாட்டு சக்கரத்தை அவங்கவுங்க வயலில் அவங்களும் தயாரிக்கிறாங்க தெரியுங்களா அங்கே கரும்பலை தான் அவங்களே தயாரிச்சிருவாங்க மாட்டோன்னு விற்றுருவாங்க அதை ஒருத்தர் போய் பிடிச்சி எங்க எனக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் இந்த மாதிரி கொடுத்துருங்கன்னா அவர் செஞ்சு கொடுக்குறாரு முடிஞ்சு போச்சு இதில் மறுபடியும் அதே மாதிரி தான் அரிசி மாதிரி தான் 1 நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று நோட்டீஸ் போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதில் அவங்க நம்பர் போடலாம் அப்போ யாராவது கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோங்க வீட்டில் இருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லலாம் இது ரெண்டாவது ஒரு வியாபாரம் ப்ளஸ் சர்வீஸ் ப்ளஸ் எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த் அடுத்தது 5.5 பெட்டி 5.5 பெட்டிங்கிற வார்த்தையை பல பேர் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அது என்னன்னு இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லலை இப்போ சொல்கிற கேளுங்க 5.5 பெட்டின்னா 5 அறை இருக்கிற பெட்டி ஆமாம் அந்த 5.5 பெட்டின்னு என்னென்னா ஒரு உட்டன் பாக்ஸ் இருக்கும் அது 5 அறை இருக்கும் முதல் அறை ரொம்ப பெருசாக இருக்கும் 4 அறை சின்னதாக இருக்கும் அதுக்குள்ளே 5 பொருள் இருக்கும் பெருசாக இருக்கிற அறையில் சீரகம் மற்ற 4ல் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் இவ்வளோதாங்க இந்த 5 பொருளை வச்சு உலகத்தில் உள்ள எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம் இதுதான் 5.5 பெட்டியோட ரகசியம் என்ன பண்ணணும்னா இந்த 5 பொருளை வச்சுக்கணும் இன்னொரு 3 பொருள் இருக்குது தேன் நெய் பனங்கரு பெட்டி இது தனியாக இன்னொரு பாக்ஸில் இருக்கும் சரிங்களா 5 இது 3 அதாவது எந்த வியாதி இருந்தாலும் இந்த 5ல் 1 2 3 4 5 எடுத்து இந்த 3ல் இந்த 5ல் 1 2 3 எடுத்து அதை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி அதை தேன்லேயோ நெய்யிலையோ இல்லை கருப்பட்டிலையோ ஏதோ 1ல் கலந்து கொடுத்தா ஒரு வியாதி குணமாகும்னு 300 காம்பினேஷன் இருக்குது 300 முக்கியமான நோய்களுக்கு இந்த 5 3 தான் காம்பினேஷனுங்க அந்த 300 காம்பினேஷன் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்படி சீக்கிரம் அந்த புக் ரிலீஸ் பண்ணிடுவேன் இன்னும் எனக்கு யாரும் சரியாக சொல்லி தரல ஒருத்தர் கேட்டிருக்கேன் அந்த 300 காம்பினேஷன் கிடைச்சோன்னே அதுக்கு ஒரு குட்டியாக புக்கு போட்டுடலாம் இந்த புக்கு போட்டுட்டு இந்த 5 பொருள் 3 பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு வயிற்றால போகுது அப்படின்னா உடனே வயிற்றால போகுதுன்னா இதில் எந்த பொருளை எடுத்து எந்த பொருளை மிக்ஸ் பண்ணால் நிற்கும்னு இருக்கு எந்த பொருளை எடுத்து எந்த பொருளை வச்சா போகும்னு இருக்கு இப்படி நிறைய காம்பினேஷன் இவ்வளோ 5 பொருள் 3 பொருள் எதை இப்படி கலக்கிறது இதை கற்றுக்கிட்டு அந்த புக்கு ரெடி பண்ணோன்னே அந்த புக்கையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த புக்கை நாம் மற்றவங்களுக்கு கொடுத்து நாமளும் வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் யாருக்கு என்ன நோய் இருக்குது உடனே புக்கை எடுத்து வச்சு பறிக்கிறது அதை பார்க்குறது ஓகே அப்போ திப்பிலையும் ஏலக்காவையும் சேர்த்து பனங்கருப்பில் சாப்பிட்டா சரியாக போகும் முடிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த 300 காம்பினேஷன் தெரியலன்னா கடைசி ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன் எதுவுமே தெரிய வேண்டாங்க இருக்கிறது 5 3 தானே அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா 300 காம்பினேஷன் யாருக்குமே சரியாக தெரியல அது கொஞ்சம் லேட் ஆகலாம் காரணம் நானும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எவ்வளோ நாளாகவும் தெரியல அதை கண்டுபிடிச்சி புக் வரப்படல ஒரு ஐடியா சொல்கிறேன் எல்லாரும் 5 3 வச்சுக்கணும் யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் சரி இருக்கிறது 5 3 தான் இந்த 5ஐயும் மொத்தமாக எடுத்து அதில் ஏன் சீரகம் மட்டும் பெரிய பாக்ஸாக இருக்குன்னா சீரகம் மட்டும் 2 மடங்கு போடணும் மற்றதெல்லாம் 1 மடங்கு போடணும் போட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அதை ஃபுல்லாக பொடி பண்ணி ஒரு பொடி செஞ்சுக்கணும் முடிஞ்சு போச்சு 5.5 பொடின்னு வச்சுக்கணும் பேர் வச்சுக்கோம் அந்த பொடியை முதல் நாள் தேனில் கலந்து கொடுக்கணும் 2வது நாள் நெய்யில் கலந்து கொடுக்கணும் 3வது நாள் கருப்பட்டி முடிஞ்சு போச்சு எனக்கு தெரியல இதை 3ஐயும் மாற்றி சாப்பிட்டா உலகத்தில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாகுது இது ஒரு சின்ன ஷார்ட் சிம்பிள் இருக்கிற பொருளை வச்சு எல்லா ஊர்லயும் கிடைக்கிற ஒரு 5-8 பொருள் இத வச்சு எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம். பாருங்க இது ஒரு சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்லயும் பயன்படுத்தலாம். இது ஒரு நோட்டீஸ் போட்டு மக்களுக்கு கொடுக்கலாம். இல்ல யாருக்கு கிடைக்கலையா நீங்க பண்ணுங்க. 5 பாக்ஸ் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பா கடையில வாங்கிட்டு வந்து இந்த 5 பொருளை நீங்களே கடையில வாங்கிட்டு வந்து மத்த 3 பொருளை வாங்கிட்டு வந்து அது ஒரு பாக்ஸ் வச்சு அதுல இந்த ஒரு ஆர்டிகிளை வச்சு உங்க நம்பர் எழுதி ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு வரவங்க கிட்ட கிஃப்டா கொடுங்க. பாருங்க இந்த டப்பா வாங்கிட்டு போங்க. அது மேல இருக்கு படிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன ரேட் போட்டு அது என்ன வாங்குற செலவு போட்டு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண மாதிரியாச்சு, மக்களுக்கு எஜுகேட் பண்ண மாதிரியாச்சு, நமக்கும் புரிஞ்ச மாதிரியாச்சு. நம்மளை ஃபோன் வரும், அட்வைஸ் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. பாருங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, புது புது சேர்க்கிறது. இப்போ நான் மட்டும் பேசிட்டு இருந்தனால போய் சேர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த சப்ஜெக்டையும் கொஞ்சம் வேறு மாதிரி பிஸ்னஸாக மாற்றி கையில் கொடுக்குறேன். ஏன்னா இதில் நீங்கள் எனக்கு ஒன்றும் கமிஷன் தர வேண்டாம், எங்கிட்ட பொருளெல்லாம் வாங்க வேண்டாம். இவ்வளோதான் விஷயம். அவங்கவுங்க இதை எப்படி யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் பண்ணும்பொழுது எல்லாத்துக்கும் நிச்சயமே சேர்ந்துடும். ஸோ இதுக்கு பேர் 5.5 பெட்டி. அடுத்தது மூளையை என்னன்னா இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த கடையிலையும் ஒரிஜினல் தேன் கிடையவே கிடையாது, கொடுக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை கடை இருக்குது. எல்லா கடையில் போனாலும் எப்போ பார்த்தாலும் லிட்டர் கடையில் தேன் வச்சுருக்குறாங்க. எப்படி அவ்வளோ தேன் கொடுக்க முடியும்? தேனுங்கிறது எங்கே எங்கள் காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர ஒரு பொருள். அது எப்படி கிடைக்கும்? முதல்ல கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு எந்த அதாவது 99.9% தேன் வந்து டூப்ளிகேட். அதுலேயும் இப்போ என்னென்னா இந்த சக்கரை பாவை கலந்து கொடுக்குறாங்க, அதான் தேனுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காம்பினேஷன் வச்சுருக்காங்க, எப்படி கலந்தா என்ன வரும்னு படிக்காரத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணால் தேன் மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு, கண்டே பிடிக்க முடியும்னு வச்சுக்கலேன். அது டூப்ளிகேட். இன்னொன்று தேன் வளர்த்துறாங்க, அதை போய் பாருங்கள். ஒரே அது ஒரு காமெடி தான். வெள்ளை சக்கரையே பாவு பண்ணி வச்சுருப்பாங்க, தேன் வளர்த்துவாங்க. இந்த தேன் வந்து வெள்ளை சக்கரையை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கும், அதை அப்புறம் எடுத்து வந்து தேன் சொல்கிறாங்க. தேன் அப்படின்னா அந்த தேனி வந்து பூக்கள்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தால் தேன். தேன் வளர்ப்பு நடக்கிறதுல பூக்களை வளர்த்துறதில்ல, வெள்ளச்சக்கரையத்தை கட்டி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல கேள்வி. தேன் எனக்கு தெரிஞ்சு கடையில் கிடைக்கிறது எதுவுமே ஒரிஜினல் தேன் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன் கிடையாது. அதை சேல்ஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா கிடைக்காது. ஒருவேளை நம்மளா ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் கொடுக்க முடியாது, கேட்குற டிமாண்டில் கொடுக்க முடியாது. மறுபடியும் நம்மளும் அப்புறம் பால்தான் காய்ச்சி ஊற்றணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் தேனில் கலந்து கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சொல்கிறாங்க கிடையாது. அந்த தேனுடைய அந்த அடை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு வேணும்னு டெய்லி டெய்லி பால் காய்ச்சி காய்ச்சி ஊற்றிட்டே இருப்பாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வருவான் சார் சுத்தமான தேனு சார் 400 ரூபா அப்படிமா. நீங்கள் பேரம் பேசி 30 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்போ 30 ரூபாய்க்கு எப்படி தர முடியும், 50 ரூபாய்க்கு எப்படி தர சொல்லுவான். சரிங்க சார் விடுங்க சார் 50 ரூபா வச்சுருப்பாங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டு போவான். 50 ரூபாய்க்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து தேனா 50 ரூபாய்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுக்க முடியாது, ஒரு லிட்டர் 50 ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா பேரம் பேசினா 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க சக்கரை பாவு. ஸோ என்ன சொல்கிறேன், தேனில் மட்டும் நல்லா தேன் கிடைக்காது, ஒத்துக்கிறேன். பட் அந்த அந்த அதெல்லாம் எல்லாமே காரமாக இருக்கும். சில பேருக்கு தேனில் கலந்து சாப்பிட்டா தான் உள்ளே போகும், அதுக்காக கலந்துக்கணும். அப்போ சக்கரை பாகு தான் தேனுன்னு சொல்லி குடிச்சிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. நம்ம மூலிகை டீ ஆக்சுவலாக கடையில் விற்கிற எந்த ஒரு டீயும் டீ தூளே முதல்ல கிடையாது. பரதேசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதற்கு தெரியவே காமிச்சிருப்பாங்க. அதான் அப்படின்னா இப்போ மணிமுத்தாறு திருநெல்வேலி பக்கத்தில் மணிமுத்தாறு ஊட்டி குன்னூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், இது வரைக்கும் யாரும் போய் பார்த்தே இல்லை. டீ எஸ்டேட்டில் எல்லா டீயும் ஒரு பூச்சி மருந்து அடிக்காமல், நான் சொல்கிறது சில கம்பெனிகள் ஒரு பூச்சி மருந்து அடிக்காமல் நாட்டு மாடை வச்சு, அதாவது ஊருக்கள்லாம் விவசாயத்தில் பூச்சி மருந்து அடின்னு சொல்லுவோம், அது கெமிக்கல் போடுமா. ஆனால் சில கம்பெனிகள் மட்டும் நாட்டு மாடை வச்சு உரம் எடுத்து சாணி எடுத்து அதில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு டீ தயார் பண்ணி அந்த டீயை பேக் பண்ணி லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற பல ஜெர்மனி இந்தியன் இட்லியெல்லாம் அனுப்பிச்சுட்டு அந்த டீ தூள் தயாரிக்கும் போது குப்பை வந்துச்சு இல்லையா, இந்த குப்பையை கீழே கொட்டுறதுக்கு பதிலாக அதை டப்பாவில் போட்டு இதுதான் 3 Roses டீ லிப்டன் வித்துட்டு இருக்கிறாங்க. அது எழுதியிருக்குது பேர் படிச்சிருக்கீங்களா, சூப்பர் டஸ்ட் டீ. சூப்பர் டஸ்ட் டஸ்ட் திமுறை வைக்கிறான், டஸ்ட் தான் வைக்கிறேன், குப்பை தான் வைக்கிறேன், சூப்பர் குப்பை ப்ரீமியர் குப்பை அப்படிங்கிறான். வாங்கி சாப்பிட்டுருக்குறோம். நீங்கள் வேணா அந்த கம்பெனிக்கு போய் 1 கிலோ நல்ல டீ கேட்டு பாருங்கள், தரவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ரூல்ஸ் வச்சுருக்காங்க. अलो सूमा ऊर्को सप्ले पड़कूंगा अब ना पाटा पिटो उदाहरण திருப்பூர் ஈரோடெல்லாம் போயிருக்கீங்கல்ல அங்கல பனின் கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா அதுல என்ன நடக்குது தெரியுமா இருக்காது சிங்கப்பூர்ல இருந்து ஆர்டர் வரும் துபாயில இருந்து ஆர்டர் வரும் என்ன ஆர்டர்னா எனக்கு இந்த மாதிரி பனின் வேணும் இந்த மாதிரி சட்டை வேணும் ஆர்டர் வரும் அத அந்த கம்பெனிக்காரங்க 1 லட்சம் பீஸ் தயார் பண்ணுவாங்க என்ன ரூல்ஸ்னா 1 லட்சம் பீஸ் தயார் பண்ணி ஒரு பீஸ் கூட உங்க வீட்ல அந்த manufacture பண்றவங்க வீட்ல கூட போட கூடாது ரோட்ல கண்ணல காட்ட கூடாது அப்படி எங்கயாவது அந்த கம்பெனிக்காரன் பார்த்து அதுக்கு ஆள் வச்சிருப்பான் அவன் பார்த்துட்டான்னா ஆர்டர் கொடுக்க மாட்டான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்சம் பீஸ் தயார் பண்ணி ஒரு 50 பீஸ் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வெச்சீங்களே அத கிழிச்சு தான் போடுவாங்க இல்லையா அந்த பிராண்ட் நேம் இருக்குல அதெல்லாம் கிழிச்சு அது சம்பந்தமே இல்லாம யூஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த பீஸ் யூஸ் பண்ண கூடாது एक्चुअली அவன் கொடுத்த டிசைனை அவன் ரோட்ல எங்காவது திருப்பூர்ல எங்காவது தீரோலங்க ஷோரூம்ல மட்டும் பார்த்துட்டான்னா முடிஞ்சது அந்த கம்பெனி ஆர்டர் தர மாட்டாங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா टी तूल और किलो इंडिया सप्ले पड़े टी तूल कंपनी वेले से तिटम कुछ वे को अंत टीन वांगी कुछ अद्कूँ टीन अदान टी इवेंगे कुपे वित्तुट्टु केलुंगे टी विलंबरम वरुदु एन्न विलंबरम वरुदु 3 रोसेस लिफ्टन नान केक्कुरेन उलगत्तुल एत्तनैयो कंपनी इरुक्कु एन विलंबरम वरला ताज एंगे पोच्चु रिन सर्फेक्सल कड़े पड़ा कूतीमा इतना ना कंपनी इवें पड़ा नम ना ना कंपनियल मोतम रेट को वांगी अड़च उदच आशीर्वाद वे मिटटी पड़ी इलेना प्राडक्ट तरकटे तरकटपा पड़ो एवं ना प्राडक्ट पड़ानो मटा तिटो இப்படி அவங்க எல்லாம் ஒளிச்சு முடிச்சு இப்ப கடைக்கு போனீங்கன்னா ரெண்டு டீ கிடைக்கும் ரெண்டு சோப் கிடைக்கும் வேற ஆப்ஷனே இல்ல கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே குப்பை ரொம்ப சிம்பிளா சொல்றேன் டிவில விளம்பரம் தொடர்ந்து வர எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கவே வாங்காதீங்க எல்லாமே டூப்ளிகேட் இல்லன்னா யோசி பாருங்க நான் 8 வருஷமா இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா ஊர்லயே பேசிட்டு இருக்கேனே என்னால ஒரு டிவில போய் ஒரு செகண்ட் விளம்பரத்துக்கு 30000 கேக்குறான் என்னால கொடுக்க முடியல அப்போ और योचि पांग और हम और लाइफ बॉय इवन पड़ा और ना की 500 विलंबरम पड़ा एल टीवी एव्व कास को प्राडक्ट तरम कुछ तरच विता मटमेंव कास डुप्लिकेट प्राडक्ट इलामें टीय पर कड़े विक्र एंत विलंबरम वह एंत टीय वांगा वस्ट उड़व केड़ुदल नाट्टु मरुंदु कड़ैक्कु पोंगा अंगेल्लाम पोरदे इल्ल नम्मलाम नाट्टु मरुंदु कड़ैक्कु पोनींगना पेर इल्लाद पेरियप्पा अप्पडिनु सिल कंपनी इरुक्कुम अदै नींगा केल्विपट्टिरुक्कवे माट्टींगा नम्म एन्न पण्णोम इंद ब्रांडेडे कड़ैयादु इदु वंदु हाइजीनिक ब्रांडेड एल्ला हाइजीनिक कड़ैयादु अप्प एन्न पण्णोम अदु यार मिंजी मिंजी पोना नम्म सोंदकारंगा यारावदु तयारिच्चु वेच्चिरुप्पांगा इंगे उन्मैयिले सोल्रांगा इंद पेर इल्लाद टीवी विलंबरम प्रोडक्ट इरुक्कु इल्लैया एल्लामे नल्ला प्रोडक्टुंगा अवनुक्कु कलक्क तेरियादुंगा अवंगा एन्न पण्णुवांगा इरुक्क ओरे प्रोडक्ट सेஞ்சிட்டிருப்பாங்க मूले की पड़ी से नम वादे क्रांडेड कौन फर्स्ट आप्शन नाट मर क्रांडा पेरे और कवर वो टी तूल मूलिक टी एव्वीला चुके मल इंजी मूलिक एतनो वह टीके एतनो तैयार वांगे कमेल टी टी वादी मर कड़े पेर टीय वांगी अभी वेणुना टी तूल मूलिक टींगे ना और फार्मुला अंत फार्मुला प्रकार इतना नोटिस फार्मुला नोटिस इला ना जेराक्स जेराक्स एपी तयारिक्करदुन्नु ना सुम्मा पढ़िक्किरेन एपी तयारिक्करदुन्नु और ओन्नु 10 पोरुल वांगणुम आवारंपू 10 किलो रोजापू 7 किलो तामरपू 3 किलो सेंबरुत्ती 2 किलो तुलसी और किलो कोत्तमल्ली 10 किलो चुक्कु और किलो मिलगु अरे किलो सीरग और किलो करिंजीरग अरे किलो तिप्पिली मुका किलो सदकुप्पै अरे किलो अरत्ता काल किलो इव्वलुदांगे इंद कॉम्बिनेशनல இது 10 கிலோ 5 கிலோ சொல்லிருக்கீங்களா அவ்வளவு வாங்க வேண்டாம் உங்களுக்கு உடனே 5 கிலோ மாத்திக்கங்க காம்பினேஷன் மாத்திக்கங்க அப்ராக்ஸிமேட் ஐடியா இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வெயில்ல காய வைக்கணும் இத கணக்கு இது ஒரு ஃபார்முலா एक्चुअली இந்த ஃபார்முலா யாருமே சொல்ல மாட்டாங்க பொதுவா இது வந்து மல்லிகா அப்படிங்கறவங்க திருச்சில தயார் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன் ரொம்ப வருஷம் வித்திட்டு இருந்தாங்க அவங்க ஃபார்முலா யாருக்குமே சொன்னதே கிடையாது நான் கேட்டேன் பாரு நீங்க மொட்டை கிட்ட சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் ஊர்க்கெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வியாபாரம் வரதுல என்ன விஷயம் உங்களை பத்தி மல்லிகாட்டி அப்படினு பேர் வச்சுவாங்க சந்தோஷப்படுவாங்க நல்ல பேர் வாங்குவீங்கன்னு சொன்னோம்னா சொல்லி கொடுத்தாங்க புரிஞ்சுங்க இவ்வளவுதான் அதாவது இதுல என்னன்னா இதுல எத்தனை கிலோ போறதுக்கு தாங்க ஃபார்முலா நீங்க இத கொஞ்சம் மாத்தி போட்டீங்கன்னா டேஸ்ட் வராது இவ்வளவுதான் ஃபார்முலா ஃபார்முலாங்கிறது எத்தனை பொருளை போடுறோம்ங்கிறது இல்ல எதை எவ்வளவு போடுறோம்ங்கிறது தான் இப்படி இந்த காம்பினேஷன்ல பொருள் வாங்கி இத வெயில்ல காய வச்சு இத மொத்தம் இல்ல மிக்ஸில எல்லா பொருட்களையும் எல்லாம் மொத்தத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸில போட்டு அரைச்சு 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 எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து மொத்தமா போட்டு அரைச்சு அதை பவுடர் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பவுடரா இருக்காது மூலிகை மாதிரி தான் இருக்கும் அந்த காம்பினேஷன் சரி பண்ணி இப்படிதாங்க மூலிகை பொடி முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க ஆவாரம்பூவு ரோஜாப்பூவு தாமரைப்பூவு செம்பருத்தி துளசி கொத்தமல்லி சுக்கு சீரகம் கருஞ்சீரகம் திப்பிலி தசகுப்பை அரத்தை அப்போ இத்தனை மூலிகை ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் ஸோ மூலிகை டீ ஆச்சா இப்போ இதை எப்படி தயாரிக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க சாதாரண டீ மாதிரி தான் தண்ணியில் போடுறோம் கொதிக்க வைக்கிறோம் வடிகட்டுறோம் இது கூட நம்ம சொன்ன நாட்டு சக்கரை தேன் ஏதாவது ஒன்று கலந்து லைட்டாக கலந்து குடிச்சிட்டோம்னா யோசிச்சு பாருங்கள் பால் சேர்த்தாம இத்தனை மூலிகையும் நம்ம உடம்புக்குள்ள இன்றைக்கி போயிடுச்சு தனித்தனியாக ஃபுட் சப்ளிமெண்ட்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இது என்னாச்சு ஒரு சொந்தமாக டீ தூள் நம்மளே தயாரித்த மாதிரியாச்சு இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் அவங்களே தயாரிச்சுக்குவாங்க இல்லை நீங்களே ஒரு 10 கிலோ வாரத்துக்கு ஒரு 50 கிலோ சும்மா வீட்லேயே ஃப்ரீ டைமில் அரைச்சரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சு வேணா வாங்கிக்கிங்க கிலோ எவ்வளோ நீங்கள் என்ன ரேட்டுக்கு தயாரிக்கிறீங்களோ அதை கூட கொஞ்சமாக ஒரு ப்ராஃபிட் வச்சு உங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் இப்போ சொன்ன மாதிரி இந்த டீ தூளை சாப்பிடாதீங்க குப்பை இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவாருங்க நான் வந்து விற்கிறக்காக இதெல்லாம் சொல்லலைங்க மறுபடியும் சொல்லுங்கள் விற்கிறக்காக சொல்லுங்க நீங்களே வேணும் நீங்களே அரைச்சிக்குங்க இப்போ நான் எப்படி சொல்கிறேன் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களே அரைச்சிக்குங்க டைம் இல்லையா வாங்கிக்கிங்க இப்படி சொல்லுங்கள் திறமை இருந்து அரைச்சிக்கங்க டைம் இல்லைனா வாங்கிக்கிங்க இல்லை எஜுகேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம ஊரெலாம் சொல்லும்போது அப்புறம் இதே மாதிரி இது இது ஒரு காம்பினேஷன் தான் இந்த மாதிரி மூலிகையில் 500 காம்பினேஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் அந்த உரமாக தான் ஒழுங்காக சொல்லி கொடுத்தாங்க வேறு யாருமே இது வரைக்கும் சொல்லியே தரல அப்புறமா வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க சின்ன சின்ன ரகசியம் தான் இதையும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அவங்க தயாரிச்சு வித்துட்டு இருக்கிறாங்க போய் கேட்குறேன் என்ன ஃபார்முலா கேட்டால் சொல்ல முடியாதுங்க ஒப்பனாக சொல்கிறாங்க சொல்ல முடியாதுங்க சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு ஒரு 4 பொருளை போட்டு கலக்கிற இவங்களுக்கே இவ்வளவு சொல்லித்தர முடியாதுங்கிற ஒரு இது இருந்தால் பொதுமக்கள் எப்படி எங்கே முன்னேறுறது புரிஞ்சுக்கங்க அப்போது இது வந்து ஒரு மூலிகை டீ இதை நாம் பண்ணலாம் ஒன்று நீங்களாக செஞ்சு சாப்பிடுங்க இல்லையா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லையா யாராவது செய்கிறவங்க பாருங்க நான் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் செய்கிறவங்க வீட்டு வாங்கிக்கிங்க வாங்கிட்டு முதல்ல நீங்களே பயன்படுத்திக்கிங்க இல்லையா அவங்ககிட்ட மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம் அவங்ககிட்ட 50 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை வித்துட்டுருங்க ஒன்ஸ் நல்லா பிஸ்னஸ் சூடு பிடிச்சோன்னா நீங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஆமாம் க்ரீன் டீ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க க்ரீன் டீன்னு என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க அந்த டீ இலை இருக்கு இல்லைங்களா டீ இலையை கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரை கலக்காமல் பால் கலக்காமல் சாப்பிட்டா அதுக்கு பேர் க்ரீன் டீ இது சைனீஸ் டீன்னு சொல்லுவாங்க சைனீஸ் டீயில் சர்க்கரை போட மாட்டாங்க பால் போட மாட்டாங்க சைனாக்காரங்கெல்லாம் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே குட்டி கப்பில் கொஞ்சமாக குடிப்பாங்க குட்டி கப்பில் கொஞ்சமாக குடித்தா நல்லது பெரிய கப்பில் நிறையா குடித்தா கெட்டது சர்க்கரை கலந்தா கெட்டது பால் கலந்தா கெட்டது பாருங்கள் ஒரு டீத்தூள் காப்பித்தூளை ஒரு டீத்தூளை சாரி டீத்தூளை டீத்தூளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா அது அளவு பெருசாகும் அது நல்ல டீ கரைஞ்சிருச்சுன்னா கெட்ட டீ நீங்கள் க்ரீன் டீ போட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு பாருங்கள் அடிக்கட்டில் வந்து நிறைஞ்சு போயிடும் பெருசாகிடும் பெருசானால் ஒரிஜினல் டீங்க பெருசாக டீ டூப்ளிகேட் டீ அவ்வளோதான் குப்பை டீ ஸோ க்ரீன் டீன்னு சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு க்ரீன் டீ வந்து நிறைய கம்பெனி சேல்ஸ் பண்ணிருக்காங்க எனக்கு சரியான கம்பெனி பேர் சொல்ல தெரியல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பயன்படுத்திக்கிங்க க்ரீன் டீ அப்படின்னா அது பெருசாகும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் டேன் டீன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தமிழ்நாடு டீ டேன் டீயில் லீஃப் இருக்குது நான் அதை ஊட்டிலேருந்து வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஊட்டியில் மட்டும்தான் கிடைக்குது ஊட்டிக்கு ஏதாவது போயிட்டு வரும்பொழுது டேன் டீ லீஃப் அப்படிங்கிற நேம் சொல்லி வாங்கி சாப்பிடுங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆமாம் வேறு எதுவும் வரல பட் கிரீன் டீயை தூளாக கொடுக்க முடியாது கொஞ்சம் கிரீன் டீனால சாப்பிட்லாம் அதான் வெள்ளை சக்கரை மட்டும் போடாதீங்க பால் ஊற்றாதீங்க பாக்கெட் பால் ஊற்றாதீங்க இல்லை அந்த பேக் உள்ளே போட்டால் பேக் பெருசாகும் ஆகிறது இல்லை அப்போ அது ஒரிஜினல் டீ கிடையாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் டேன் டீ லீஃப் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த டீயும் சாப்பிட மாட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் அதோட அந்த தன்மை உங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிறனால இன்னும் ஒரிஜினலாக கொடுத்துட்ருக்காங்க இன்னும் அதனால தான் எந்த கடையில் விற்கிறது இல்லை பணம் கல்கண்டுன்னா என்னன்னு கேட்டிங்கனா இந்த பாருங்க சக்கரையில எது நல்லதுன்னு கேட்டிங்கனா பணம் வெல்லம் ரொம்ப ரொம்ப நல்லது. பணங்கற்பட்டி பணங்கற்பட்டி ஊதி அரைக்கறாங்கன்னா இந்த பணம் மறக்கலீங்களா அது அறுத்தாங்கன்னா தெளு வருது இல்லைங்களா அதை கல் பிடிக்கிறாங்களா அது வந்து அதான் அதை எடுத்துட்டு வந்து கொப்பரில் ஊற்றி சூடு பண்ணால் அதுக்கு பேர் பனங்கருப்பட்டி. அதில் ஹைட்ரோஸ்லாம் போட மாட்டாங்க சோடாப்பெல்லாம் போட மாட்டாங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுவாங்க. இருக்கிறதுலேயே இந்த பெஸ்ட்டு சர்க்கரை வந்து பனங்கருப்பட்டி ரவுண்டாக அந்த கொட்டாங்குச்சியில் ஊற்றி வச்சுருப்பாங்க வட்டமாக. ஆமாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது தான் இந்த அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் நாட்டு சக்கரை அடுத்த கேட்டகரி. அதுக்கு அடுத்தது ஒயிட் சுகர். ஸோ பனங்கருப்பட்டி சாப்பிட்லாம். இந்த பனங்கருப்பட்டியை கட்டங்கட்டமாக கட்டும் பொழுது அது வந்து பனம் கல்கண்டாக மாறும். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஒரு பொருளை கட்டமாக கட்டுற கெமிக்கல் வேணும் கலர் மாறிடும். ஸோ பனங்கல்கண்டு பாருங்க பனங்கருப்பட்டி ரொம்ப 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 நல்லது பனங்கல்கண்டு ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி கெட்டது கிடையாது. கொஞ்சம் அதோட ஏன்னா பனங்கல்கண்டாக இருந்தால் சாப்பிட்ற கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பனங்கருப்பட்டி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பனங்கருப்பட்டியும் கொடுக்கலாம் பனங்கல்கட்டும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது எல் எண்ணெய். இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க டிவியில் விளம்பரம் வர எல்லா எண்ணெயும் ஆக்சுவலாக எண்ணெயே கிடையாது. நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் விற்கிறாங்க இல்லைங்களா அது ஆக்சுவலாக எண்ணெயே கிடையாது. லிக்யூடு ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த துபாய் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம் இந்த எண்ணெய் கம்பெனி இருக்கு இல்லைங்களா ஆயில் இந்த ஸ்க்ரூட் ஆயில் கம்பெனி அங்கே வேலை செய்ய கேட்டு பாருங்கள் அவங்க இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் ஒன்று ஃபேரஃபைன் அப்படின்னு ஒரு பொருள் வரும். அந்த ஃபேரஃபைனை அது இன்றைக்கி ரேட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக லிட்டர் வந்து இப்போ 20 ரூபா 25 ரூபா வருங்க 20 ரூபா வரும் அவ்வளோதான். அந்த 20 ரூபா 10 ரூபா இருக்கு இல்லைங்களா இது எல்லா நாட்டுக்கும் சப்ளை ஆகுது அந்த லிக்விட் ஃபேரஃபைன். அது வந்து என்ன மாதிரியே இருக்கும் வாசம் இருக்காது ஸ்மெல் இருக்காது சத்து இருக்காது ஒன்றுமே இருக்காதுங்க என்ன மாதிரி இருக்குங்க. அந்த எண்ணெய் எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கம்பெனி இருக்காங்களா இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல தயாரிச்சுட்டு 50-50ங்க பாதிக்கு பாதி அந்த எண்ணெய் கலந்தனா கலந்ததே தெரியாதுங்க அதான் வித்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நான் சொல்ற கேளுங்க தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெயை இப்போ கடையில் ஒரு ரேட்டுக்கு வைக்கிது இல்லையா அந்த ரேட்டுக்கு கொடுக்கவே முடியாது. ஒவ்வொன்றா சொல்ற கேளுங்க தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கணும் முத்தனை தேங்காவா போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து தேங்காவை உடைச்சி உள்ளுக்க தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வெயிலில் காய வைக்கணும். நல்லா காயும் பொழுது எண்ணெய் மட்டும் ஆவியாகி போயாது அப்படியே சுக்கு மாதிரி வரும் எண்ணெய் அப்படி கையில் தொட்டால் எண்ணெய் வரும். அந்த மாதிரி வந்தோடனே அதை எடுத்துகிட்டு போய் எண்ணெய் அரைக்கிற மிஷினில் கொடுத்தா இப்படி கொடுத்தா அப்படி எண்ணெய் வரும் புண்ணாக்கு அவங்க எடுத்துக்குவாங்க முடிஞ்சு போச்சு. அந்த எண்ணெயை மோந்து பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். நீங்கள் ஒருவேளை கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 1000 தேங்காய் வாங்கிட்டு வந்து உடைச்சி 4 பேர்த்த வச்சு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாள் பகலாக உழைச்சி போய் அரைச்சி வாங்கின ரேட்டு போயிட்டு வந்த ரேட்டு உழைச்ச ரேட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் விற்கிற தேங்காய் எண்ணெய் இந்த ரேட்டுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் சொந்தமாக தயாரித்தாவே அந்த ரேட்டுக்கு வரமாட்டேங்குது. எப்படி அவங்க தயாரிக்க முடியும் லிக்விட் ஃபேரஃபைன் 50% எங்கே சிலது 50 சிலது 60 கலக்குறானுங்க சிலது 35 ஒவ்வொரு கம்பெனி ஒரு பர்சன்டேஜ் ஆவரேஜாக 50%ங்க. அப்போ அது என்ன அது நமக்கு ஒன்றும் சத்தே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேங்காய் எண்ணெய் யாருக்காவது வேணும்னா நாமளே தேங்காய் வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சா தான் கிடைக்கும். ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் பற்றி தெரிஞ்சிச்சிங்களா? சரி அடுத்தது கல்லெண்ணெய் பற்றி சொல்கிறேன். கல்லெண்ணெய் அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலெண்ணெயில் கடலெண்ணெய் கிடையாது அதுவும் இதே மாதிரி லிக்விட் ஃபேரஃபைன் தான். கடலெண்ணெய்னா நாமளே மார்க்கெட்டுக்கு போய் இங்கே பாருங்க எண்ணெய் எடுக்காத கடலையா வாங்கிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரு மிஷின் இருக்கு கடலையை கொண்டு உள்ளே போட்டால் அது மிஷினு அதோட வைப்ரேஷனில் எண்ணெய் உறிஞ்சிடுதுங்க கடலை இருக்கும் எண்ணெய் இருக்காது. நீங்கள் கடையில் எல்லாம் ரோட்டில் விற்கிறாங்க இல்லைங்களா அதில் எண்ணெய் எடுத்த கடலை எண்ணெய் எடுக்காத கடலைக்கும் எண்ணெய் எடுத்த கடலைக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா சவு சவு சவுன்னு இருக்கும் எண்ணெய் இருக்குன்னு அர்த்தம் கடிச்சா உடையும் எண்ணெய் எடுத்தாச்சுன்னு அர்த்தம் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். லேசாக ஒரு வயசான மாதிரி இருக்கும் லேசாக சுருங்கி இருக்கும் அப்போ எண்ணெய் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது கடையில் போய் எண்ணெயே எடுக்காத கடலைன்னு வாங்கிட்டு வந்து அதை வெயிலில் காய வச்சு எல்லாமே தான் வெயிலில் காய வைக்கணும் மிஷினோட கொடுக்கணும் அரைச்சி கொடுப்பாங்க. கடலை எண்ணெய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. அடுத்தது எள்ளு. எள்ளெண்ணெய் எப்படி நல்லெண்ணெய் எப்படின்னா சீசம் ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கடையில் போய் 20 கிலோ கருப்பெல்லு வாங்கிட்டு வரணும் 5 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு வந்துடாதீங்க. அவ்வளோ பெரிய மிஷின் 5 கிலோ போட்டால் எங்கே இருக்குன்னே தெரியாது அரைக்காது. மினிமம் 20 kg வேணும் மிஷின் கெபாசிட்டி பொறுத்து இல்ல 50 கிலோ 20 கிலோ வாங்கிட்டு வந்து வெயில்ல காய வச்சு நல்லா 2 நாள் வெயில்ல காய வச்சு அதுக்கு அப்புறம் குப்பை எல்லாம் எடுத்து கருப்பு எல்லைங்க பாருங்க வெறும் எல்லை மிஷின்ல போட்டு அரைக்காது அதல கருப்பட்டி சேர்த்தணும் அப்போ 20 கிலோ கருப்பு எல்லுக்கு 1 கிலோ பனங்கருப்பட்டி தான் காம்பினேஷன் கலந்துறாதீங்க தனியா வச்சுக்கணும் அந்த காஞ்சி போனா எல்லை கொண்டு போய் மிஷின்ல கொடுக்கணும் கொடுக்கும்போது பனங்கருப்பட்டி எங்கன்னு கேட்பாரு கொடுக்கணும் கொடுக்கும்போது அவர் உள்ள போடுவார் கொஞ்சம் கொஞ்சமா எல்லை போட்டு பனங்கருப்பட்டி தூவுனா தாங்க அரைக்கும் அரைச்சு அரைச்சு எல்லாம் வருங்க இதுல என்னன்னா அங்க நின்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் இந்த எல்லைன மிஷின் இருக்காங்க இல்லையா பனங்கருப்பட்டி போற மாதிரி போடுவாங்க எடுத்து ஓரமா வச்சுக்குவாங்க அது ஒரு கிலோ திருடிடுவாங்க அவங்க கொஞ்சம் பாத்துட்டே இருக்கணும் இதுல இன்னொன்னு அந்த எண்ணெய் அரைக்கிறாங்க இல்லையா அது அரைச்சு முடிச்சோம்னா அரை மணி நேரத்துக்கு எண்ணெய் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க அரைச்சு முடிச்சு எண்ணெய் வந்தோடனே ஓகே சொல்லி அனுப்பிச்சுட்டு நம்மள அனுப்பிச்சுட்டு அவன் டப்பா வச்சிருவான் அது 4 கிலோ பிடிச்சி 4 லிட்டர் பிடிச்சிருவாங்க அவங்க உஷாரா இருக்கணும் அதனாலதான் உள்ள வச்சிருப்பாங்க எண்ணெயை ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எள்ளுன்னு அரைக்கிறது யாருமே பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க திருடுறது பார்க்கக்கூடாதுங்கிறது ஸோ அப்படி கொண்டு போய் எல்லையும் தேங்காய் கொடுத்தோம்னா அரைச்சு தராங்களா ஒரிஜினல் எண்ணெய் இதை வெயில்ல ஒரு நாள் காய வச்சிங்கன்னா கருகுருன்றதெல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிடும் சூப்பரான தெளிஞ்சு எண்ணெய் கிடைக்கும் வெயிலில் வச்சிங்கன்னா நேரடியாக வெயில் படிச்சோம்னா சூப்பர் எண்ணெயாக மாறிடும் அதை எடுத்து ஒரு குண்டால ஊற்றி அதில் பனங்கருப்பட்டி ஒரு பீஸ் போட்டு வச்சுக்கிட்டா 1 இயர் கிடாதுங்க இதுதான் உலகத்திலேயே சூப்பர் எண்ணெய் அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் பாருங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க யாராவது குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு காலையில் வாப்பான்னு கூப்பிட்டு 2 ஸ்பூன் வாயில் ஊற்றுவாங்களா எதுக்கு உடம்பு நல்லது அதை மட்டும் குடிச்சா எல்லா எலும்பும் ஸ்ட்ராங்கா இருக்குங்க தைராய்டு குணமாயிருங்க அப்பேற்பட்ட மருந்துங்க ஆனா அப்ப யாரெல்லாம் அந்த தாத்தா பாட்டி வாயில ஊத்து போய் டிமி கொடுத்து ஓடினீங்களோ இப்ப மூட்டு வலி முழங்கால் வலின்னு வந்துருக்கும் இந்த எல்லாரையும் கற்படினா மிஷின்ல வராது இல்ல அடுத்து சொல்றேன் அது நான் இல்ல அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு அதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்களே வீட்ல அரைச்சுக்கலாம் குட்டி குட்டி மிஷின்ல இருக்கு ஒரு மிஷின் இருக்குங்க கையில அரைக்கிற மாதிரி லேத்து மாதிரி இருக்கும் ஒரு 7000 ரூபாய் 7000 ரூபாய் அவ்வளோ ரேட்டு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும் அதை வந்து ஒரு லேத்து மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு விளக்கு பற்ற வைக்கணும் சூடு அந்த மிஷினை சூடு பண்ணுறதுக்கு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுட்டு கார்த்திகை விளக்கு மாதிரி பற்ற வச்சுக்கிட்டு இல்லை விலை ஒருத்தி பற்ற வச்சுக்கிட்டு எல்லை மேலே குட்டியாக இருக்கும் எல்லை போட்டு கையில் சுற்றுனீங்கன்னு வச்சுங்களேன் சுத்த எண்ணெய் வரும் வீட்டிலே தயாரிச்சிக்கலாம் குட்டியாக கொஞ்சமாக வேணும்னா 7000 மிஷின் இருக்குது இன்னொன்று ஒரு 20,000 25,000லாம் போனீங்கன்னா அது மோட்டார் இருக்குது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் எள்ளு போட்டால் போதும் கடையில் போய் எள்ளு வாங்குறது உங்கள் வேலை அதுக்கு பணம் மட்டும் இல்லை வேணும் எள்ளு மட்டும் போட்டால் போதும் வீட்லேயே ஒரு 25,000 மிஷின் இருக்குது இல்லை பெரிய லெவலில் நீங்கள் நிறையா பேருக்கு அரைச்சி கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு 50,000 75,000 1 லேக்னா மிஷின் இருக்குது எல்லா டைப் மிஷின் இருக்குங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எங்கே கிடைக்கும்னு வெப்சைட் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா நிறையா சீசம் ஆயில் மேனுஃபேக்சர் மிஷின் போட்டிங்கன்னா அது ஏகப்பட்ட கம்பெனி வரும் என்ன நிறைய கம்பெனி சைனா கம்பெனி நார்த் இந்தியன் கம்பெனிலாம் இருக்குது பணம் அனுப்ப சொல்லுவான் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவன் திருப்பி அனுப்புறதே இல்லை சில கம்பெனிகள் அது மாதிரி நிறைய டூப்ளிகேட் கம்பெனி இருக்குது பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப எல்லா டைப் மிஷின் இருக்குங்க கிடைக்கிது எல்லா டைப் மிஷினும் கிடைக்கிது யாருமே அதெல்லாம் இது வரைக்கும் தேடி பார்த்தே கிடையாது நான் வீட்டில் வச்சுருக்கேன் கையில் அரைக்கிறது நான் வேணும் நானே அரைச்சி முடிச்சு போச்சு என்ன கை வலிக்கும் கை அரைக்கிறது வாங்காதீங்க பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும் பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருப்போம் அது வரைக்கும் இது இந்த மாதிரி இது சொம்பு வரைக்கும் 2 மணி நேரம் அரைக்கணும் ஆரம்பம் ஜாலியாக இருந்துச்சு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ மோட்டர் ஒரு 25,000 அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் மற்ற வீட்டுக்கு அரைச்சி கொடுத்துடலாம் ஃப்ரீ டைமில் ஜாலியாக வந்து அதோட போட்டுருந்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு அப்படியே துளசி என்ன பண்ணுறா தமிழ் என்ன பண்ணுறா முன்னரங்க என்ன பண்ணுறா பார்த்துட்டு போட வேண்டியதுதான் அந்த வாட்டி இங்கே அரைச்சி கிடக்கும் அப்படியே அந்த மிஷின் இருக்குது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது ஒரு பாருங்க இது ஒரு நல்ல விஷயம் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே வந்து நல்ல விஷயம் நம்மளும் பண்ணலாம் மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு வியாபாரம் பண்ண பண்ணிக்கலாம் 4 பேருக்கு ஃபேமிலி ஒரு 10 ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்தா போதும் நம்ம 10 ஃபேமிலிக்கு ஒரு மிஷின் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்லீஸ்ட் எல்லாரும் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 25 பேர் சேர்ந்து வாங்க 25 பேருக்கு மிஷின் ஒரு வீட்டில் அரைச்சி கொடுத்தா முடிஞ்சு போச்சு மிஷின் இருக்குது வெப்சைட்டில் கிடைக்குது இல்லை எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் முடிஞ்சு போச்சு அதை வாங்கிக்கலாம் ஸோ நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் அதாவதுங்க தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நல்லெண்ணெய் நல்லது கேரளா கிளைமேட்டுக்கு தேங்காய் நல்லது நார்த் இந்தியாவுக்கு எள்ளெண்ணெய் துபாய்க்கு ஆலிவ் ஆயில் அதாவது எந்த ஊரில் எந்த எண்ணெய் கம்மி விலையில் கிடைக்குதோ அந்த ஊரில் அந்த எண்ணெய் ஹெல்த்துக்கு நல்லது தமிழ்நாட்டில் அரிசி விளையுது அரிசி சாப்பிட்டா நல்லது ஹெல்த்தியாக இருக்கலாம் நார்த் இந்தியாவில் கோதுமை விளையுது அது நல்லது காஷ்மீரில் ஆப்பிள் பிளம்ஸ் விளையுது நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே இருக்கிற ஆப்பிள் தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கோம் காஷ்மீரில் குழுகுலுன்னு இருக்கும் அவங்களுக்கு சப்பாத்தி புரோட்டா சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது ஆப்பிள் ஆரஞ்சில் இத்தினோடு அப்படி கடிச்சா அப்படி முழுங்கிடும் அது குளிர் கண்ட்ரி துபாயில் பேரிச்சம்பளை விளையுது இது இங்கே மருந்து ஆஸ்திரேலியா ஓட்ஸ் விளையுது அந்த ஓட்ஸ் கொண்டு அங்கே வைக்கிறது இந்த பேரிச்சம்பளை இங்கே வைக்கிறது अ एजुकेट पड़ा எந்த ஊர்ல எது விளையுதோ அந்த ஊருக்கு அது நல்லது இந்த ஃபார்முலாக்கு வந்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு குக் பண்ண கூடாதுன்னு ஒரு இது இருக்கு கரெக்ட்டா பச்சையா தான் சாப்பிடணும் குக் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க அதாவது அது ரொம்ப நல்லெண்ணெய் நீங்க சூடு பண்ணா சத்து அவ்வளவு குறையாது ஆலிவ் எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரமா சூடு பண்ணா சத்து குறையும் மத்த எல்லா எண்ணெயை விட ஆலிவ் எண்ணெய் தான் சூடு பண்ணா சீக்கிரமா சத்து குறையும் அதனால தான் குக் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க अब नहीं कुकिंग ना पैनपी इत वो इडली पड़ी की तरह अंदमि मत वे वो दोस की मेल ऊतर लाइट कुकिंग आलिव ऑयल यूस पड़ी हेविया कुक पड़े नम ना यूस ना तांग ना हीट तांग एव्व सूड पड़ा सत्तम होगा एण् यूस पड़ा उड़ीचो अंदर यूस पड़े पिड़ो वे एण् पिछड़ो अब उड़मुके वेणून अर्थम एण् पिड़ो अब वेान अर्थम उदाहरण ना ऐ उड़े कोलुप्पु रोम्ब कम्मिया इरुक्कुना नींगा फ्राइड राइस कोडुत्ता जालिया साप्पिडुवेन एना फ्राइड राइस नरिया एण्णै ऊत्तरनाल एनक्कु एन्न पिडिच्चिरुक्कुंगलो अदु सापाडु पिडिच्चिरुक्कु यारुक्केल्लाम पोडुगु इरुक्को पलापलम पिडिक्कुम यारुक्केल्लाम लंग्सला सलि इरुक्को चिन्न वेंगायम पिडिक्कुम यारुक्केल्लाम किडनीला कल्लु इरुक्को तक्काली पिडिक्कुम तोल्ला नोय इरुंदा कत्तिरिक्काय पिडिक्कुम शुगर इरुंदा इनिप्पु पिडिक्कुम बीपी वंदा उप्पु पिडिक्कुम इंगा एन्न पण्णांगा अप्पडिये माத்தி எழுதிட்டானுங்க புரிஞ்சுக்கங்க எது நோய் வருதோ அது சாப்பிட்டா குணமாகும் நம்ம தப்பு தப்பா சாப்பிறதுனால அது போய் கெடுதல் உண்டு பண்ணுது தக்காளி தப்பா சாப்பிட்டா கிட்னி கல் பெருசாகும் தக்காளி நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டா கிட்னி கல் கரையும் உப்பு தப்பா சாப்பிட்டா பிபி அதிகமாகும் உப்பு ஒழுங்கா சாப்பிட்டா பிபி குணமாகும் அப்போ சிம்பிளா சொல்ற கேளுங்க எது நமக்கு பிடிக்குதோ அது நமக்கு டிஃபிஷியன்சி உதாரணத்துக்கு யாருக்காவது ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குமா நான் கொடுக்கிறேன் இங்க பாருங்க இன்னையில இருந்து 7 நாளைக்கு எப்பல்ல பசிக்குதுன்னு சொல்றீங்க ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் கொடுப்பேன் வேற எதுமே சாப்பிட கூடாது கரெக்ட்டா 7வது நாள் நீங்க பசிக்குதுன்னு சொல்லும்போது ஆப்பிள் ஜூஸ் பண்ணது கொடுத்தனா நீங்க சொல்லுவீங்க தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை ஏன் அதாவது ஆப்பிள்ல இருக்கிற தாது பொருளும் விட்டமினும் நம்ம உடம்புல டிஃபிஷியன்சியா இருக்கறனால தான் அதன பிடிக்குது இன்னொருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்கல அவருக்கு அது இருக்குது ஏற்கனவே அப்ப ஆப்பிள் சாப்பிட்டு 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 ஆப்பிள் இருக்கிற எல்லா தாது பொருளும் நம்ம உடம்புல வந்துருச்சு இப்போ நம்மளும் ஆப்பிள் ஒண்ணாயிட்டோம் सेम मिनरल सेम विटामिन பிடிக்காது எந்தெந்த சத்து நம்ம உடம்புல இருக்கோ ஆல்ரெடி சட்டிஸ்ஃபைல இருக்கோ அதே சத்து இருக்கிற ஒரு உணவு ஒரு பழம் ஒரு காய்கறி நமக்கு பிடிக்காது சோ அதான் சொல்ல வரேன் பிடித்ததை பிடியுங்கள் எது பிடிக்குதோ சாப்பிடுங்க எது பிடிக்கலையோ சாப்பிட வேண்டாம் அப்ப நமக்கு என்ன டிஃபிஷியன்சி அது உடம்பே பார்த்து கொடுத்துக்குது சாப்பிட்டுக்குது ஒரு குழந்தை எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா சாப்பிடுது தெரியுங்களா ஒரு குழந்தை கேக்கு அம்மா எனக்கு அந்த பொருள் வேணும்னு சொல்லும் நீங்க அப்படியே அடம் பிடிச்சு அரை மணி நேரம் கத்தம் போட்டு வாங்கிரும் நல்லா பாருங்க ஒரு காமெடி வாங்கி முடிச்சன ஒரு வாய் விக்கும் அதுக்கு பிடிக்காது அது பாபூஞ்சி பாருங்களே வேண்டாம் அப்படி அப்ப நடிக்கும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டேமே சண்டை பிடிச்சு அதுக்கு பிடிக்கல அது சாப்பிடாது நம்ம என்ன பண்ணுவோம் ஏய் மரியாதை சாப்பிடு கேட்டு வாங்கனே இல்ல அப்படி சண்டை போட்டுறோம் அதுக்கு பிடிக்கல அப்ப வேண்டாம் சிலது பார்த்தா பிடிக்கும் சிலது சாப்பிட்டா பிடிக்காது முதல்ல பார்த்தா பிடிக்கிறத வாங்குங்க வாயில வச்சு பாருங்க பிடிக்கலையா போட்டுருங்க முடிஞ்சு போச்சு எது பார்த்து பிடிச்சு எது சாப்பிட்டு பிடிச்சு நல்லா இருக்கோ அதெல்லாம் நமக்கு நல்லது அவ்வளவுதான் இந்த ரூல்ஸ் கூட வந்துட்டாவே போதும் அப்ப நமக்கு என்ன என்ன வேணும்ங்கறத உடம்பு தான் முடிவு பண்ணும் நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா தேங்காய்ல சமைச்சு பாருங்க பிடிச்சிருக்கா அது மருந்து அடுத்து மாத்துங்க மாசம் மாசம் மாத்தாதீங்க எப்போ ஒரு என்ன பிடிக்கலையோ வேற என்ன மாத்துங்க அது பிடிக்கல வேற என்ன மாத்துங்க எப்ப பிடிக்குதோ கண்டினியூ பண்ணிட்டே இருங்க 6 மாசம் 3 மாசம் என்னைக்கு பிடிக்காம போகுதோ அன்னைக்கு மாத்துங்க சத்து உள்ள ஏறிச்சுன்னு அர்த்தம் நான் சொல்றேன் பொறுங்க பாருங்க இந்த கண்டிஷன் பிடித்ததை பிடின்னு சொன்னீங்களா இது வீட்லயே சமையல் பண்ண பொருளுக்கு மட்டும் தான் பொருந்தும் கடையில விக்கிற எந்த பொருளுக்கு பொருந்தாது பாக்கா வந்து நார்மலா யாருமே கசக்குதுன்னு சாப்பிட மாட்டேங்கறாங்க அப்படி கிடையாது யாருமே எல்லாத்துக்கும் கசக்குதுன்னு சாப்பிறது இல்லைங்களா ஆனா சில பேர் கொடுத்து பாருங்க பாவக்கா பிடிக்கும் எனக்கு ஒரு பாவக்காவை பச்சையா கொடுங்க யாருமே சொன்னா கடிச்சு இப்பவே ஒத்த பாவக்கா சாப்பிட்டு காமிங்க எனக்கு கசப்பே தெரிய மாட்டேங்குது எனக்கு கசப்பு தேவைப்படுது பிடிக்கலையா சாப்பிடாதீங்க அப்ப பாவக்கா உங்களுக்கு ஃபுட் கிடையாது யாருக்கு பிடிக்குது சாப்பிடுங்க பட் என்ன பண்றோம் செய்யறதே இல்ல செஞ்சதால தெரியும் சாப்பிட பிடிக்குமா இல்லையான்னு சோ புரிஞ்சுக்கங்க நான் சொல்ற பிடித்ததை பிடிங்கற கண்டிஷன் वीट்ல சமைச்ச பொருளுக்கு மட்டும் தான் பொருந்துமே தவிர எந்த ஒரு பேக்கட் ஃபுட்க்கும் எந்த ஒரு கடையில விக்கிற ஃபுட்க்கும் இந்த KFC McDonald's பீஸா போன்ற குப்பைகளுக்கும் பொருந்தவே பொருந்தாது ஏன்னா அது எல்லாமே ஒரு கெமிக்கல் போடுறாங்க ஒரு முறை சாப்பிட்டால் திரும்ப திரும்ப தூண்டும் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க நீங்க மிக்சர் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட சாப்பிட உள்ள போயிட்டே இருக்கும் ஒரு பவுடர் தூவிடுவாங்க முடிஞ்சு போச்சு குர்குரே இதெல்லாம் பாருங்க லேஸ் அந்த குழந்தைங்க லேஸையே விரும்புதுன்னா அவன் ஏமாத்துறான் நாக்க ஏமாத்துறாங்க இங்க பாருங்க மறுபடியும் சொல்றேன் நான் சொன்ன கண்டிஷன் இயற்கையான பொருளுக்கும் வீட்டில் சமைச்ச நல்ல பொருளுக்கும் மட்டும்தான் பொருந்தும் மற்றக்கெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அடுத்தது புத்து மண் புத்து மண்ணை பற்றி சொன்ன இல்லைங்களா அந்த சொரியாசிஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது பட் புத்து மண் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அப்போது இது என்ன பண்ணலான்னா நீங்கள் கிராமத்தில் யாரோ ஒருத்தரை பிடிச்சி எல்லா கிராமத்துலேயும் எத்தனையோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காங்கங்க ஒரு தாத்தா பாட்டிகிட்ட போய் அம்மா எனக்கு புத்து மண்ணை மட்டும் மாதம் மாதம் நீங்கள் எடுத்து கொடுங்கன்னா ஒரு புத்து உடச்சி கொடுப்பாங்க அந்த புத்து மண்ணை வாங்கி அது கெட்டே போகாத பொருள் கவரில் போட்டு பேக்கெட் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க யார் வந்தாலும் புத்து மண்ணினால் எவ்வளோ நன்மை அதை போட்டு சொரியாசிஸ் குணம் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசி அதை வீடியோவில் கட் பண்ணி ஆடியோவில் கட் பண்ணி இல்லை புக்கு போட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை புத்து மண்ணை வாங்கி போவாங்க இப்போ நான் சொல்கிற ப்ராடக்ட் எல்லாமே இது வரைக்கும் யாருமே விற்காத யாருக்கும் தெரியாத நல்ல பொருட்கள் புரிஞ்சுக்கங்க நான் நினச்சேன்னா அப்படின்னா சொல்கிறேன் நான் நினச்சேன்னா இந்த ப்ராடக்டை சொல்லியெல்லாம் கொடுக்காம நான் ஒரே ஒரு கம்பெனி வச்சு எல்லா ப்ராடக்ட்டையும் இன்டர்நேஷ்னலாக சேல்ஸ் பண்ண முடியும் நான் ஏன் பண்ணலைன்னா எனது வேலை வியாபாரம் கிடையாது எஜுகேஷன் என்னோட வேலை எனக்கு அதை பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் இல்லை இப்போ நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னாங்கன்னா எல்லோரும் விற்கணும் எல்லோரும் எஜுகேட் பண்ணிட்டா எல்லோரும் உலகம் ஃபுல்லாக அதை பண்ணும்பொழுது ஒரு நாள் சேர்ந்து இல்லைங்களா இப்போ நான் மட்டும் பண்ணால் லேட் ஆகும் இன்னொன்று அது கமர்ஷியல் எனக்கு அது தேவையில்லாத விஷயம் எனக்கு புரிய வச்சா போதும் ஸோ புத்து மண் வாங்குங்க அதை உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் குளிங்க மற்றவங்களுக்கு கொடுங்க கிஃப்ட் இனிமேல் கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் போய் கல்யாணம் கிஃப்டெல்லாம் யாருமே வந்து நகை எல்லாம் காசுலாம் இது கொடுக்காதீங்க மூலிகை டீ புத்து முன்னு அப்படி எழுதி அதை ஒரு நோட்டீஸ் வந்து கொட்டி கொடுத்துட்டு வந்துருக்கு உங்களை யாருமே நம்ம கல்யாணம் பண்ணுறது கூப்பிடவே மாட்டாங்க புத்து மண்ணை சும்மா ஒரு இருக்கிற பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அதை கல் இருக்காது உடைக்கும் போது கீழே விழுந்து கல் எடுத்துகிட்டு தண்ணி சும்மா டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து உடம்புலாம் தேய்ச்சிக்கணும் நல்லா ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் வெயிலில் நிற்கணும் அப்படியே இருக்கும் உடம்பு அப்படியே திடீர்னு நடுங்கும் போய் குளிச்சுட்டு வந்துடும் அவ்வளோதான் நல்லா அருமையான ஒரு மருந்து எப்பேற்பட்ட நோய் குணமாகும் புத்து முகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏ டு செட் தலை முகம் எல்லாம் கண்ணு மட்டும்தான் மற்ற எல்லா இடத்தையும் தலைக்கலாம் அடுத்தது தண்ணி தண்ணியை பற்றி நான் பேசுனதை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது ஃபில்டர் பண்ணக்கூடாது மினரல் வாட்டர் சாப்பிடக்கூடாது மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சு 12 hours வச்சு குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை கலர் பருத்தி துணி தேத்தான் கொட்டை ஃபில்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரக்கட்டை கொய்யா மரக்கட்டை அப்புறம் பப்பிள் மிஷின் இதெல்லாம் வச்சோம்னா தண்ணி சுத்தம் பண்ண முடியும் நான் பேசியிருப்பேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போது இதில் என்னென்னா மண் பானை எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை இன்னொரு விஷயம் இப்பெல்லாம் மண்பானை வாங்கினீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாலிஷில் செய்கிறாங்க பார்த்து வாங்குங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தட்நாட்டி சூப்பராக இருக்கும் அதுக்கு மண்ணே கிடையாது பிளாஸ்டர் ஆஃப் பாலிஷ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த மண்பானையை லேசாக உடச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும்ல பிளாஸ்டர் ஆஃப் பாலிஷ் வெள்ளையாக தான் இருக்கும் இவங்க வெள்ளையில் பிளாஸ்டர் ஆஃப் இந்த ஃபால் சீலிங் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த கெமிக்கலில் ஒரு மண்பானை செஞ்சு மேலே மண்ணுடைய அந்த சாயத்தை பூசிட்டு மண்பானை விற்றுட்டுருக்குறாங்க அது மண்பா அதில் தண்ணி குடிக்கவே கூடாது ஒரிஜினல் மண்பானை கிடைக்கிறது இல்லைங்க அப்போ என்ன பண்ணலாம் இது கிராமத்தில் எங்காவது போய் ஒரிஜினல் பானை எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்து விதவிதமாக நிறைய டைப் இருக்கும் பெருசு சின்னது கை கூக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி டிசைனாக இருக்குங்களா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் சொல்லலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லையா நீங்கள் ஒன்றும் சேல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் யாரோ ஒருத்தர் இருக்குன்னு கை காமிச்சு விட்டா போதும் அவனாக இருப்பாங்க நமக்கு இங்கே பாருங்க எதையாவது பண்ணுங்க யாரும் நல்லா இருக்கணும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக போயிருங்க கர்ம இவர் கர்ம யோகம்னு போயிருங்க இங்கே பாருங்க இன்னைக்கு நான் உட்காந்து 4 மணி நேரம் உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இறைவன்கிட்ட இருந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும் இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம் நம்ம யாரையாவது கை காட்டி விட்டோம்னா அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் அந்த பெனிஃபிட்டில் பணமாக கைக்கு வராது சூட்சமத்தில் ஒரு புண்ணியமாக வரும் அது உள்ளே இறங்குச்சுன்னா நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடச்சி போயிடும் இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது நம்மளே பார்ப்போம் சில பேர் படுத்து படுக்கையாக இருப்பாங்க இல்லை ஓடி வந்து உங்களுக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படிம்பாங்க அந்த எண்ணம் சில படுத்துருப்பாங்க வந்து பார்த்துட்டு அவனுக்கு இப்படி ஆகி போச்சா நேற்று கூட சாமிட்டு போய் வேட்டிட்டு வந்து அப்படின்னு அழுதுட்டு வெளியே போய் நல்லா வேணும் அவனுக்கு நல்லா இன்னும் ஆட்டம் போட்டான் ஏன் ஏன்னா அவங்க செஞ்சது பாவம் இவங்க செஞ்சது புண்ணியம் पाव मन्नमा पुण्य मन्नमा एप्पड़ी तेरियुमना नाइट पड़ता काले उयिर पोना पुण्य मन्नवंगल अवलदांगे यारेल्लाम 6 मासम 8 मासम 1 वर्षम 7 वर्षम इलुदुको पुडिचकोर पडिचिट्टु बेडलिये यूरिन मलमल्ला पोडरांगलो पाक्कறதுக்கு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அவங்க பண்ணது எல்லாமே கெட்டதுன்னு அர்த்தம் இல்லனா அப்படி எல்லாம் உயிர் போகாதுங்க நிறைய பேர் பாருங்க நேத்து வரைக்கும் நல்லா இருப்பாங்க இப்பதான் பாத்து நீஸ்வரம் யாரு நேத்து பாத்துட்டு வந்து அப்படிமாங்க இவங்க செஞ்சதெல்லாம் புண்ணியம் இவங்க வாழ்றது எப்படிங்கிறது முக்கியம் இல்ல சாகறதா முக்கியம் எப்படி சாகறமோ எப்படி வாழ்றோம்ங்கறது கண்டுபிடிச்சிரலாம் சோ இதெல்லாம் இந்த மாதிரி புண்ணியங்கள் பண்ணவங்களுக்கு படுத்தونه உயிர் போயிடும் அடுத்து அதல பாத்தீங்கன்னா மண் பானை கிடைக்கிறது இல்ல ஒண்ணு இன்னொரு காப்பர் ओरिजिनल कापर கிடைக்கிறதே இல்லங்க ओरिजिनल காப்பர் எப்படி இருக்குன்னா ஒரு சொம்பு இருக்குன்னு வெச்சீங்களே அதுல எவ்வளவு நாளா தண்ணி ஊத்தி வச்சாலும் அது வந்து இந்த பச்சையா மஞ்சளா பூப்பூத்தலா போகாது அது அப்படியே இருக்கும் கொஞ்சம் கருப்பாகவே தவிர கொஞ்சம் அழுக்குமா இருக்குமே தவிர அதுல அந்த வெள்ளை வெள்ளையா மஞ்சள் மஞ்சளா பூப்பூக்குறதெல்லாம் வராது அத காசி தீர்த்தால வைக்கிறது சிம்பிளா இருக்கு ஆனா இப்ப கடையில விக்கிற எல்லா இந்த காப்பர்ஸ் விக்கறாங்க நீங்க வாங்கிட்டு வந்து தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா ரெண்டு நாள்ல மஞ்சளா பாசி பரத மாதிரி இருக்கும் வெள்ளையா இருக்கும் அடிக்கடி கலர் மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்காது அது ஒரிஜினல் காப்பர் எப்படி இருக்குன்னா ஒரிஜினல் காப்பர்ல மஞ்சளா வெள்ளையா இந்த மாதிரிலாம் பூ பூக்குறது நடக்காது லேசா அந்த பழைய காலத்து காப்பர் சொம்பெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து கொஞ்சம் கருப்பு அழுக்காகவே தவிர வேற ஒண்ணும் ஆகாது காப்பர்ல 4 மணி நேரம் தண்ணி வச்சா தண்ணியில் இருக்கிற எல்லா ये हार्मफुल वायरस बैक्टीरिया सत्तु पोयिरुम pH वैल्यू 2 इंक्रीज आगुम अरुमैयाना वाटर प्यूरिफिकेशन திட்டம் அப்ப என்ன பண்ணலாம் காப்பர் கிடைக்கிறதே இல்ல அப்ப அந்த மாதிரி காப்பர் எங்க கிடைக்குது அப்படினு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நார்த் இந்தியால நிறைய கிடைக்குது நார்த் இந்தியால தான் நிறைய கிடைக்குது தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கிடையாது சென்னையில ஒரு அட்ரஸ் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரிஜினல் காப்பர் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுல சில கம்பெனில இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நம்ம அந்த ஒரிஜினல் காப்பர் எங்க இருக்குன்னு தேடி அத ஆர்டர் பண்ணி அத வாங்கி அதுல செம்பு குடம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல வச்சிட்டு நம்மளும் யூஸ் பண்ணலாம் மத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் நான் பேசும் பொழுது உட்கார்ந்து தூங்குங்கன்னு சொல்லிருப்பேன் தூக்கம் வந்து படுத்து தூங்க கூடாது உட்கார்ந்தா தூங்குவேன்னு அதுல ரீசன்ட்டா எனக்கே தூங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்கல இந்த உட்கார்ந்து தூங்குறதுக்கு உட்கார்ந்து தூங்குனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செவுத்துல சாஞ்சி தூங்குனா ரெண்டு நாள் ட்ரை பண்ணா அது நினைக்காம இருந்தா கூட உட்கார்ந்து கீழ டிவி பார்த்துட்டு கீழ தூக்கம் வந்துரும் நீ உட்கார்ந்து தூங்குறதுனால தூங்கணும்னா தூக்கமே வர மாட்டேங்குது இல்ல வராதுன்னு சொல்றேன் உட்கார்ந்து தூங்குனா தூக்கம் வராதுன்னு சொல்றேன் நீங்க உட்கார்ந்து தூங்கி தூக்கம் வரலனா புத்தியில அவ்வளவு வேஸ்ட் வந்து இன்னும் ரீசார்ஜ் ஆகாம இருக்குன்னு அர்த்தம் மனசுல அவ்வளவு குழப்பங்கள் இந்த குழப்பம் தீந்தாதான் தூக்கம் வரும் அதுக்காக டெய்லி டெய்லி உட்காந்து 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 பழசெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம்னா என்னைக்கு உட்காந்து தூங்குறீங்களோ அன்னைக்கு புத்தியில கிளியர் ஆயிடுச்சு மனசு பியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ட்ரை பண்ணுங்க அதுக்காக உட்கார சொல்றது அதுக்கு என்ன பண்ணலாம்னா சும்மா உட்காந்து தூங்குறத விட செவத்துல சாஞ்சு முதுகுக்கு ஒரு தலைகாணி தலைக்கு ஒரு தலைகாணி வச்சா இன்னும் நல்லா தூக்கம் வருது இன்னொன்னு பாடியை 45 டிகிரி சாய்ச்சோம்னா சூப்பரா அந்த ரீசார்ஜ் ஆகுது புத்தி மனசு ரீசார்ஜ் ஆகுது அது எப்படின்னா கார்ல போகும்போது பாருங்க கார்ல சீட்டை லைட்டா சாய்ச்சிட்டு படுத்து பாருங்க சமையா தூக்கம் வரும் எந்திரிச்சு பார்த்தா பிரைன் நல்லா வேலை செய்யும் மனசு அமைதியா இருக்கும் அதனாலதான் இப்ப ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க எல்லா பெட்டும் இடுப்பு வரைக்கும் கீழே இருக்கும் இடுப்புல இருந்து 45 டிகிரி கரெக்டா வச்சிருக்காங்க இப்பெல்லாம் ஏன்னா அந்த மாதிரி படுத்து குணப்படுத்திருக்காங்க இனிமேல் நாம என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி உட்கார்ந்து தூங்குற சிஸ்டத்தை கொண்டு வருவோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி சோபா சேர்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்ப நான் என்ன பண்ணேன் நான் நிறைய பர்னிச்சர் கடையெல்லாம் போய் பார்க்குறேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த உட்காந்து தூங்குற மாதிரி ஒரு பொருள் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக தேடி சென்னையில் ஒரு சேர் தயாரிக்கிற கம்பெனியில் போய் பார்த்தேன் ரொம்ப கம்மி விலையில் ஒரு சேர் பார்த்தாங்க எப்படின்னா சாதாரணமாக இந்த பஸ்ஸில் போகும்போது புஷ் பேக் இருக்குல்ல செமி ஸ்லீப்பர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சேருங்க 2700 ரூபாய் தான் ஒரு புஷ் பேக் அந்த இதெல்லாம் அந்த ஃபர்னிச்சரில் அந்த ஃபோமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த காலுக்கு இந்த பஸ்ஸில் போகும்போது காலுக்கு ஒரு தனியாக பேட் வரும் இல்லைங்களா அது தனியாக வருது உட்கார்ந்தா கைப்பிடி இருக்கு ஓகே கைப்பிடி வச்சாச்சு பின்னால் சாஞ்சா தலை வரைக்கும் மேலே வரைக்கும் இருக்கு இடுப்புல ஒரு தலைகாணி கொடுத்துருக்காங்க தலைக்கு ஒரு சின்ன தலைகாணி கொடுத்துருக்காங்க இந்த அந்த ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா ஹேண்டில் தூக்குனா அப்படியே பின்னால் சரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பல்லு பல்லாக இறங்கிட்டே இருக்கும் எப்போ வேணும் நிறுத்திக்கலாம் எவ்வளோ ஹேண்டில் வச்சுக்கலாம் மறுபடியும் தூக்கணும்னா முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேர் பார்த்து இப்போ ஒரு 3 ஆர்டர் பண்ணி இப்போ வீட்டில் நான் வச்சு படுத்துட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இப்போ அந்த சேர் 2700 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் பட் நான் ரொம்ப நாளாக பல ஃபர்னிச்சர் கடையில் போய் தேர்னா அந்த அதே டைப்பில் இருக்குது பட் அதெல்லாம் 30,000 40,000 இருக்கு ஏன்னா அது காஸ்ட்லியாக நல்லா குவாலிட்டி வச்சிருக்கிறாங்க பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது 30,000 40,000 वांगना மொத்தமா செட் தான் வாங்கணும்ங்கறாங்க ஒரு பக்கம் கைப்பிடி இல்ல இப்படி பாக்கும்போது ஒரு கண்டுபிடிச்சு வந்துச்சீங்களே அந்த மாதிரி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க அந்த மாதிரி ஒரு சேர்ல படுத்து பார்த்து நீங்க அத உண்மையிலேயே அத உட்கார்ந்து தூங்கறத மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு முடியெல்லாம் கொட்டாதீங்க மனசு நிம்மதியா இருக்கும் புத்தி தெளிவா இருக்கும் பிசினஸ் சூப்பரா போகும் உங்க வீட்டுக்காரரை மட்டும் டெய்லி அத படுத்து வச்சு அரை மணி நேரம் பாத்துட்டீங்கன்னு வெச்சீங்களே பிசினஸ் சூப்பரா பண்ணுவாருங்க நைட் அந்த மாதிரி ஒரு மணி நேரம் படுத்துட்டு அதுக்கு அப்புறம் போய் படுத்துறணும் मिनिमम हाफ एन आवर 1 आवर அந்த மாதிரி படுத்துட்டா இன்னைக்கு கலச்சு போட்ட புத்தி எல்லாம் அடக்கி வச்சிரும் இன்னைக்கு கலச்சு போட்ட மனசுல அடக்கி வச்சிரும் மனசு நிம்மதியா இருக்கும் புத்தி தெளிவா இருக்கும் அதுக்காக மத்தியானம் தூங்கலாம் அந்த மாதிரி எப்பப்பலாம் பாருங்க தைஸ்தி இனிமேல் படுத்து தூங்காதீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து சரிஞ்சு தூங்குறீங்களோ அவ்வளோ தூரம் பிரைன் வேலை செய்யும் அவ்வளோ தூரம் மனசு அமைதியா இருக்கும் அவ்வளோ தூரம் மூளையெல்லாம் குணமாகும் படுத்து தூங்குறதை விட உட்கார்ந்து தூங்குறதா தி பெஸ்ட் ஏன்னா எல்லா ஆசிரமத்திலயும் பாருங்க உட்கார்ந்து ஏன் தியானம் பண்ண சொல்றாங்க எல்லா மாதிரி உட்கார்ந்து ஏன் பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க ஏன் படுத்துட்டே பிரார்த்தனை பண்ணல ஏன் படுத்துட்டே தியானம் பண்ணல படுத்தா ஒண்ணு வேலை கிடைக்காது உட்கார்ந்து தூங்குறதாங்க தூக்கம் தி பெஸ்ட் தூக்கம் அப்ப இந்த மாதிரி சேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இல்ல அதை நீங்களே manufacture பண்ணி ஒரு கம்பெனி வச்சு நடத்தலாம் இல்ல மத்தவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த சேர்ல படுக்கும் பொழுது நல்லா இருப்பாங்க அவங்க இல்ல இந்த மாதிரி சோபால படுங்க இந்த மாதிரி சோபாலாம் ஈஸி சேர் என்ன மாதிரி தான இல்ல ஈஸி சேர்ல படுத்து பாத்தங்க ஈஸி சேர் என்ன பண்ணுது முதுகு வந்து வளைக்குது முதுகு வளைக்க கூடாது அதுமே நீங்க சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் முதுகு ஸ்ட்ரைட்டா இருந்தா ஓகே அந்த சேர் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஈஸி சேர்ல சில பெட் ஷீட் மாதிரி போட்டுருக்காங்க இல்ல துணி அது என்ன பண்ணுதுன்னா முதுகு வளைக்கிறனால கூர் வந்துருது ஈஸி சேர்ல முதுகு வளைக்கிற மாதிரி படுக்காதீங்க ஸ்ட்ரைட்டா இருக்கும் 45 டிகிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும் சோ இந்த மாதிரி சேர் இருந்ததுனா அத நம்ம மத்த ரெக்கமெண்ட் பண்ணா நாம வெச்சுக்கலாம் பாருங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே அவ்வளவுதான் ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு இப்போ ரீசன்ட்டா இத நான் சும்மா இப்போ சிலபஸ் இப்போ ரெடி பண்ணேன் என்ன நம்ம எல்லாம் ப்ராடக்ட் தெரியும்னு சோ இந்த மாதிரி பொருளை எல்லாம் மொத்தமா ஒரு புக்கா போட்டு நீங்க ஒரு கம்பெனிக்கு உங்க ஒரு பேர் போட்டு இது இப்போ நான் சொன்னது எவ்வளவு நேரா பாருங்க அப்படியே ஷூட்டிங் எடுத்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஆடியோ கொடுத்துட்டு போறேன் இந்த ஆடியோவை அப்படியே டெக்ஸ்டா மாத்துங்க மாத்தி ஒரு சின்ன 30-40 பேஜ் தான் வரும் ஒரு சின்ன புக்கு மாதிரி போட்டு அந்த நான் சொன்ன எல்லா பொருளையும் வீட்ல வாங்கி வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ண மாதிரியாச்சு இல்ல கிளாஸ் நடத்துங்க பாருங்க இப்போ நான் பேசுனது திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க ஒரு மணி நேரம் நீங்க எங்க வேணா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு இந்த ஒரு மணி நேரம் கிளாஸ் மட்டும் நடத்துங்க நடத்தி முடிச்சுட்டு உங்க நம்பர் கொடுத்துட்டு வந்துருங்க கூப்பிட்டாங்கன்னா வேணா அந்த மொழிகிட்டி வேணுமா கேட்டு இருக்கு இல்லைன்னா வேணுமா நான் வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுக்கலாம் அதை நம்ம கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது சம்பந்தமா நான் வந்து ஒரு அப்பாயின்மென்ட் பண்ணிருக்கேன் அப்பாயின்மென்ட் பண்ண போறேன் அதுக்கு ஒரு எங்க ஆபீஸ்ல வந்து மொத்தம் 50-60 நம்பர் இருக்குங்க ஃபோன் நம்பர் என்ன அவ்வளவு பேர் கூப்பிட்டே இருப்பாங்க சோ ரெண்டு நம்பர் மட்டும் நான் பிரிச்சிருக்கேன் இந்த நம்பர்ல நீங்க வந்து கூப்பிட்டா இப்போ நான் பேசன பேச்சு இருக்கீங்களா இத கேட்டவங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே எல்லாம் வேணுமா எப்படி தயாரிக்கிறது இப்போ சொன்னா நீங்க அதுவே நல்லா எஜுகேட் பண்ணி ஆள் வச்சிருப்பேன் அவங்க கைட் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு புத்தகம் வேணும்னா அதை எப்படி வாங்குறது இல்லை என்ன பண்றது இந்த மாதிரி டவுட் இருந்தா கேட்கறதுக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி வைக்க போறேன் அந்த நம்பர் சொல்றேன் அந்த நம்பர்ல இமெயில் கூப்பிட்டீங்கன்னா இது சம்பந்தமா இன்னைக்கு நான் பேசுற டாபிக் சம்பந்தமா மட்டும் கேளுங்க டவுட் கேட்டா கிளியர் பண்ணுவாங்க 9500378441 9500378441 அதே மாதிரி கடைசி நம்பர் 9 ஆ மாத்திக்கங்க 449 9500378449 ஆர் 441 இந்த நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா யார் எடுப்பாங்க எனக்கு தெரியாது யாராவது எடுப்பாங்க அவங்க கிட்ட இது சம்பந்தமா டவுட் இருந்தா கேட்டீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன பண்றது எது பண்ணு கைட் பண்ணுவாங்க அந்த இல்லைன்னா மிஷின் வேணும்னு கேட்டிங்கன்னா அதோட வெப்சைட் ஐடி இல்லை எந்த ஊரில் யாரை கான்டாக்ட் பண்ணுறது நம்பர்லாம் கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்டே நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் நாம் இப்போது இன்னும் நிறையா டாபிக் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து குக்கிங் சமையல் எப்படியெல்லாம் பண்ணினா நல்லது எப்படியெல்லாம் பண்ணால் கெட்டது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அடுத்தது சைல்டு கேர் குழந்தை வளர்க்குறது எப்படி அதில் என்னென்னலாம் சிக்கல் இருக்குது அது என்ன எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம் அடுத்தது இனிமேல் வாழ்க்கையில் குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமான்ற டாபிக் பேச போகிறேன் அப்புறம் நேச்சுரல் இரிகேஷன் விவசாயத்தில் என்னென்னலாம் தவறு நடக்குது அது எப்படி மாற்று சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் தான் ஃபுல்லாலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் ஒரு கைட்லைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது யோகான்னா என்ன நம்ம யோகா அதை நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து கூட்டு பிரார்த்தனை என்ன அதுக்கு என்ன பவர் இருக்குது அதை நம்ம எப்படி நம்மளாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சுத பிரசவம் பெண்களுக்கான சில சப்ஜெக்ட் பெண்களே உங்களுக்காக இனிய சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் வீட்டில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் பயன்படுத்தாமல் ஸ்கேன் எடுக்காமல் சுகப்பிரசவம் எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் நீரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குது நீரோ தெரப்பின்னா வைத்தியம்னா என்ன அதை நாம் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பாட்டி வைத்தியம் குட்டி குட்டி சின்ன சின்ன நோய்களுக்கு குட்டி குட்டி வைத்தியம் நிறையா இருக்குது இப்படின்னு பண்ணால் சரியாக போயிடும் பட் நமக்கு தெரியல சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இந்த டாப்பிக்கெல்லாம் இப்போ நான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு வேளை கடைசி டாபிக் ஒன்று வச்சுருக்கிறேன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது எப்படி சரி பண்ணுறதுன்னு அதை ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் இப்போ ஒரு வேளை தேவைப்பட்டால் அது சம்மந்தமாக பேசலாம் இல்லைன்னா அது ஒரு பெரிய டாபிக் 1 hour 1/2 hour மேலே தேவைப்படும் அது பெரிய டாபிக் தேவைப்பட்டால் இப்போ பேசுகிறேன் இல்லைன்னா மற்றதெல்லாம் நான் பேசி முடிச்சிடுறேன் இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இந்த குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு குக்கிங் தெரியாது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா தெரியாத சப்ஜெக்டாக பேசக்கூடாது தெரிஞ்ச வரைக்கும் 10 பாயிண்ட் சொல்கிறேன் கிடைக்கிற வரைக்கும் லாபம் அவ்வளோதான் அப்புறம் சொல்லிவிட்டு குக்கிங் தெரிஞ்ச அவங்க ரெஃபர் பண்ணுவேன் அவ்வளோதான் நீங்கள் யார் நல்லா குக்கிங் தெரிஞ்சதோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல என்னென்னா குக்கிங்கில் கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சமைச்சா அது மிகப்பெரிய சத்து கிடைக்கும் பெருசாக வச்சு சமைச்சா சத்து கொஞ்சம் கம்மியாகிடும் கெட்டலாம் போகும் பாருங்கள் இப்போ நான் சொல்கிற எந்த டாப்பிக்லேயுமே கெட்டதுங்கிறதே கிடையாது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப அப்படின்னு இப்படி வச்சுக்குவோம் கெட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் சிம்பிளை வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள் அதை சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலும் கண்டு பளிச்சுன்னு தெரியும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் பெருசாக வச்சு சமைச்சு பாருங்கள் சத்து கம்மியாகும் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது இந்த கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷனில் சமைக்கும் பொழுது அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஏன் வந்து நமக்கு சத்து கிடைக்கிறதில்லன்னு கேட்டால் வீட்டில் சாப்பிட்டா மட்டும் ஏன் சத்து கிடைக்குதுன்னா பெரிய அடுப்பில் பெருசாக எரிப்பாங்க அந்த ஸ்டவ் ஸ்பீடாக எரியும் அப்போது எவ்வளவு ஸ்பீடாக எரியுதோ அப்போ அவ்வளோ சூட்டுக்கு எல்லா சத்தும் ஆவியாகி போயிடும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னதான் உங்கள் கும்பலாக 100 பேருக்கு 500 பேர் சமைக்கும் பொழுது அது கொஞ்சம் சத்து கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று அஜினமோட்டோ சோடாப்பு போடுவாங்க அஜினமோட்டோ சோடாப்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நல்ல சமையல் அஜினமோட்டோ சோடாப்பு கெமிக்கல் இப்போ இருக்குது நிறையா இப்போல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமாக கலராக வச்சுருக்காங்க என்னமோ எடுத்து தூவுறாங்க நம்ம இன்னும் 4 தூவுங்கிறோம் அது எவ்வளோ தூரமோ அவ்வளோ கெட்டது எவ்வளோ தூரம் அந்த கெமிக்கல் இல்லையோ அவ்வளோ நல்லது சாப்பிட்டா ஜீரணமா ஏன் தெரியுமா இத்தனை கெமிக்கலுக்கு உடம்புக்குள்ள 500 விதமான என்சைம் சுரக்கணும் அப்போ ரொம்ப லேட் ஆகுது ஜீரணமாகிறதுக்கு ஒரு தடவை ஒன்றும் இல்லைங்க நல்ல சாப்பாடு கெட்ட சாப்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்ல சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதும்னு தோணும் கெட்ட சாப்பாடு நிறையா சாப்பிட்டதுக்கப்புறம் இதாக வாங்கி சாப்பிடலாமான்னு தோணும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 ஸ்டெப் வச்சோன்னே மறுபடியும் லேசாக பசிக்கிற மாதிரி இருக்கும் கெட்ட சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு 4 மணி நேரத்துக்கு திம்முன்னு இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வயிறு காலி ஆகிட்டு இன்னும் சாப்பிடலாமா தோணும் அது சாப்பிட போயிடாதீங்க சீக்கிரமாக ஜீரணமாகிட்டு சத்து கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று சாப்பிட்டு முடிச்சோன்னா கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சுன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் மப்பாச்சுன்னா கெட்ட சாப்பாடு ஏன்னா இயக்க சக்தி இந்த சாப்பாடு ஜீரணமற்றுக்கு மொத்தமாக போயிடுச்சு அப்போ நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சா எனர்ஜி அதிகமாகணும் டயர்ட் ஆகக்கூடாது ஸோ அதனால் வீட்டில் சமைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிம்பிளை வச்சு சமைங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சமைக்கும் பொழுது என்னமெல்லாம் நினைச்சிட்டு சமைக்கிறீங்களோ அத்தனையும் சாப்பாட்டுக்குள்ள போந்துடும் அதை சாப்பிட்ற எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் வரும் நீங்கள் சமைக்கும் பொழுது அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் நாகரிகளாக நடக்கலாம் அப்படியாச்சு ரோடு இப்படியாச்சு பேசாமல் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு நந்தினி பேரை கண்டு தெரியல அப்படி இப்படின்னு பேசி குழப்பிட்டு அவளை இவ்வளோ திட்டிட்டு மாயாவை திட்டிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு சமைச்சிங்கன்னா அதெல்லாம் உள்ளே போந்துடும் சாப்பாட்டில் பல பேர் யோசிக்கிறீங்க நீ தாண்டா அதிக சீரியல் பார்க்குறேன் எல்லா கேரக்டரும் கடகடன்னு சொல்லலாம் அந்த பாருங்க எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா கேளுங்க இது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஸ்கூல் டீச்சர் எங்கள் அம்மா பெரிய குடும்பம் எங்கள் தாத்தா ஸ்கூல் டீச்சரு ஸ்கூலுக்கு போனால் 100 குழந்தைங்க கற்றுன்னு கற்றுமாமா எங்கள் தாத்தா என்ன பண்ணுவாராம்மா வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் யாருமே ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு வராமல் ஏன்னா அவருக்கு கடுப்பாக இருக்க யாராவது பேசலாம் அப்போது எங்கள் அம்மா வாழ்ந்த சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் வர வரைக்கும் பேசுனதே இல்லையாம்மா அப்படி பேசுனது தங்கச்சிக்கிட்ட ரொம்ப மெதுவாக பேசுவாங்களாம்மா அது தெரிஞ்ச திட்டு வராமா இப்படி பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு வளர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா வீட்டுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தோடனே அன்னைக்கு பேச ஆரம்பித்தவங்க நிறுத்தவே இல்லை. இப்போ பேசிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பாஸ்கர் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. வாங்க உட்காருங்கன்னு சொல்லி டீ கொடுத்துட்டு அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் பக்கத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் யார் எதுக்கு வந்தீங்கன்னு மறந்துல எதுவும் போடுவீங்க அதெல்லாம் தெரியாது, பேசிட்டே இருப்பாங்க. இது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் பேசும். நெகட்டிவானா அடுத்தவங்க பண்ணுற தப்பை ஒரு திட்டல மாட்டாங்க. அவன் எப்படி பண்ணிட்டான், அவங்க சம்பாதிக்கிறதில்ல, வேலை வீட்டுக்கு போகிறதில்ல, இப்படி பண்ணிட்டான் சும்மா திட்டிகிட்டு இருப்பாங்க சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க எல்லாம். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைக்கும் பொழுது குடும்பத்திற்கு எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் சாப்பாட்டை வாயில் வச்சுன்னா கோவம் வரும், டென்ஷன் ஆகும். பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் போய் சாப்பிட்டா நல்லா இருப்பேங்க. எனக்கு ஆரம்பத்தில் புரிஞ்ச சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டா மட்டும் எனக்கு பயங்கர கோவம் வரும், டென்ஷன் ஆகும், கடுப்பாக இருக்கும். இன்னும் சாப்பாட்டுக்குள்ள அது இருக்குது. அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா சமைக்கும் பொழுது என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் சாப்பாட்டில் பதிவாகி சாப்பிட்ற உடம்புக்குள்ளே போந்துடுது. அதனால் தயவு செய்து சமைக்கும் பொழுது நீங்கள் எப்படி நினச்சி மனசை வச்சுருக்கீங்களோ அதுதான் குடும்பம் இருக்கும். அவ்வளோதான். உங்கள் வீட்டுக்காரர் எப்போ டென்ஷனாக இருக்காருன்னா உங்கள் டென்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க. அதை சமைக்கும் பொழுது உள்ளே விட்டுட்டா அவர் சாப்பிட்டு அப்படி தான் ஆயிடுவார். இந்த மாதிரி நல்ல விஷயம் ஏதாவது கற்றுக்கு போய் சொன்னாங்க நீங்கள் எப்போ தான் குறைச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு ஸ்லோகமெல்லாம் சொல்லி தான் கை காலமெல்லாம் கழுவி தான் கிச்சனுக்கு வர்றோம். ஸ்லோவா சொல்லி தான் அடுப்பில் உடையில நான் அன்னப்பூர்ணிக்கு ஸ்லோவா சொல்லி தான் போடுறேன். இருந்தாலும் என் வீட்டுக்காரங்க எப்போ தான் டென்ஷனாகவே இருக்காங்க. இல்ல அது வேற. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி இருந்தே டென்ஷனா இருக்காருன்னா நீங்களும் டென்ஷன் என்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டென்ஷனுக்கு ஏகப்பட்ட காரணம். அட்லீஸ்ட் இதுல நீங்க கொடுக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் குறையணும். ஸோ இது ஒரு பாயிண்ட். சமைக்கும் பொழுது நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது சாப்பாட்டுக்குள்ள போந்துடுது. இதை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேங்க. சில ஹோட்டலில் சாப்பிட்டா மட்டும் நல்லா இருக்கும், சில ஹோட்டல் நல்லா இருக்காது. சில ஹோட்டல் இருக்க ஓனர் நல்லா சம்பளம் கொடுத்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எல்லாம் விளையாண்டு ஜாலியாக பரிமாறிட்டு இருப்பாங்க. அந்த ஹோட்டல் நல்லா இருக்குதுங்க. சில ஹோட்டலில் டென்ஷனாக சமைச்சிட்டு இருப்பாங்க. போனஸ் தரல, சம்பளம் தரல, அது தரல, தரல, போனஸ் தரல, சம்பளம் தரலங்கும்போது அதெல்லாம் வந்துடுது. ஸோ இது ஒரு பாயிண்ட், சமையலில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. எனக்கு நீங்கள் எந்த வீட்டில் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே சமைச்சவங்க மைண்ட் நான் சொல்லிடுவாங்க. இப்போ கூட சரி சமைச்சு சாப்பிட்டு வரதுன்னு சொல்லிடுவேன். சில பேர் வீட்டுக்குள்ளே வந்தாவே தெரிஞ்சு போயிடும் இந்த வீடு எப்படி எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. சில வீட்டுக்குள்ளே வந்தாவே எனக்கு டென்ஷன் ஆகும், கடுப்பாக இருக்கும். அப்போ அங்கே இருக்குன்னு அர்த்தம். எந்த வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு எனக்கு அந்த ஒப்பாரி சவுண்டு கேட்குதுங்க. எனக்கு ஆச்சு வர இன்னும் எனக்கு சென்ஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னா நிறைய பயிற்சிகளாக பண்ணிட்டு இருக்கிறேன். போயிருக்கனால உள்ளே வந்தாவே தெரிஞ்சு போயிடுது அந்த வைப்ரேஷன். ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து பேசினாவே தெரியுது. இன்னமும் இருக்குது, எனக்கு இன்னும் தெரிய தெரியல. இப்போதான் உள்ளே பூந்துருக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா காட்டி கொடுக்குதுங்க. சாப்பாட்டில் வைப்ரேஷன் இருக்குங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது சாரி சமைக்கும் பொழுது நம்ம அந்த மைண்டை கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னொன்று ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த ஒரு காய்கறியும் கொதிக்க வச்சு சரிங்களா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதில் தான் சத்து இருக்குது. இந்த கருணக்கிழங்கெல்லாம் ஊற்றிடுங்க, இந்த மண் சம்மந்தப்பட்ட பொருள் அதை குடிச்சிட்டு இருக்காதிங்க. சில பொருள் கொதிக்க வச்சு தண்ணி கீழே தான் ஊற்றணும், ஏன்னா அதில் மண் இருக்கும், குப்பை இருக்கும். நான் சொல்கிறது இப்போ முட்டைக்கோஸ் இருக்குது, கேரட் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் தாங்க சத்து. ஒன்று, ஒரு பொருளை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்காதீங்க. இனிமேல் தனித்தனியாக இருக்கிற பொரியெல்லாம் செய்யாதீங்க. கூட்டு, அதனால தான் அந்த கூட்டு ரொம்ப, ஏன்னா கூட்டில் அளவாக தண்ணி ஊற்றுவோம், வடிக்க மாட்டோம், இருக்கிற தண்ணி அப்படியே சமையல் பண்ணிடுவோம், பரிமாறிடுவோம். கூட்டு, அந்த அவியல் இதெல்லாம் நல்லது, ஏன்னா அதில் வந்து தண்ணி அங்கேயே இருக்கும். ஸோ இனிமேல் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அப்படி ஒரு வேளை தண்ணியை கீழே ஊற்றுறதா இருந்தால் அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கங்க, அதான் சத்து இருக்கு. இது ஜாலிக்காக சாப்பிட்டுக்குங்க. இந்த தண்ணியை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் மிளகு உப்பெல்லாம் போட்டு சூப் மாதிரி பண்ணி அதில் குடிச்சிருங்க. சும்மாவது குடிச்சிருங்க, ஏன்னா இது வந்து உடம்புக்கு, அது வந்து மனசுக்கு. இனிமேல் எந்த ஒரு காய்கறியும் எந்த ஒரு பொருளையும் தயவு செய்து வடிக்காதீங்க, அது தண்ணி வெளியே போகுது. இது ஒரு பேசிக் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்தது குவான்டிட்டி, அளவு. நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் நிறையா காசு இருக்குங்கிறக்காக 15 லாரி மண் வாங்கி வீட்டில் பீரோ சேர்த்து வைப்பீங்களா, தங்கம் வாங்கி சேர்த்து வைப்பீங்களா? அந்த மாதிரி உணவில் தங்கம் இருக்குது, மண் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், மண் நிறையா சாப்பிட்றோம், தங்கத்தை சாப்பிட்றதே இல்லை. தங்கம் அப்படிங்கிறது பேரிச்சம்பழம், தேங்காய், எண்ணெய் எடுக்காத கடலை, கடலை பருப்பி, சில பொருள் இருக்குது. கொஞ்சமாக சாப்பிட்டா போதுங்க, நிறைய சத்து கிடைக்கும். அந்த மாதிரி பொருள் எல்லாம் சேர்த்து சேர்ந்து நம்ம செஞ்சு சாப்பிடணும். சோளம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். நீங்கள் சாதாரண டீலக்ஸ் அரிசி இவ்வளோ சாப்பிட்றதுக்கு, இவை அரிசி இவ்வளோ சாப்பிட்டா போதும், கோதுமை இவ்வளோ சாப்பிட்டா போதும், மைதா மாவு இவ்வளோ சாப்பிட்டாலும் சத்து இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல எந்தெந்த பொருள் எல்லாம் நல்ல பொருள், தங்கமான பொருள், தங்க பொருள் பிரிக்கணுங்க. தங்கம் எது, குப்பை எது, மண் எது பிரிச்சுட்டு நாம் என்ன பண்ணணும், ஒரு நேரத்துக்கு ஒரு நேரமாவது தங்கம் சாப்பிடணும். இப்போ மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பிட்டாச்சு, ஓகே. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் சும்மா டெய்லி சப்பாத்தி தோசைன்னு பிடிச்சி அட்டி அட்டின்னு அடிச்சுட்டு இல்லாமல், ஓகே இன்றைக்கி நைட்டு தங்கம் சாப்பிட்லான்னு சொல்லி இவ்வளோ வேர்க்கல்ல ஒரு 4 பேரிச்சம்பழம், ஒரு கடலைப்பருப்பி, கொஞ்சம் அவள் இப்படி இதெல்லாம் தங்கங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு அதிக தெம்பு கிடைக்கிற பொருள் எல்லாம் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு வாரத்தில் 2-3 நேரமாவது கொஞ்சம் பொருளை சாப்பிட்டு வயிற்றை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ என்ன வந்துடுங்களா, நான் தான் பண்ணுவேன், இந்த பேக் இருக்குலேருந்து பேக் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஒருட்ட குட்டி டப்பாலாம் கடலை வச்சுருப்பேன், இன்னொன்றில் பேரிச்சம்பழம், இன்னொன்றில் அவள். அவள்னா சாதாரண அவள் இல்லை, நான் தேடி கண்டுபிடிச்சி அவள்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரிசி இருக்கு இல்லையா, அரிசியை முளைகட்டி சப்பை பண்ணால் அவள், முளைகட்டிய அரிசி தான் தவள் அவள். இது கூட பழகிறது தெரியாது. அது நல்ல பாரம்பரிய அரிசியை தண்ணியில் போட்டு முளைகட்டி முளைகட்டி வந்தவுடனே மிஷினில் கொடுத்து சப்பை பண்ணி அதை தவள் மாதிரி பண்ணிடுவாங்க. சூப்பர் சத்து இருக்குங்க அந்த அவள். அவளை கொஞ்சம் தண்ணியில் போட்டு லேசாக ஊற வச்சு, எங்கேயுமே சோறு கிடைக்கலையா கொஞ்சம் அவ்வளோ போட்டு சுடு தண்ணி ஊற்றினா முடிஞ்சு போச்சு. எங்கள் அவளில் மட்டும் 500 விதமான சமையல் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு தனி புக்கு வாங்கி அவளில் மட்டுமே கற்றுக்கிட்டோம்னா ஆண்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஆண்களுக்கு சொல்கிறேன், அவள் இல்லாத போது அவள் இருந்தால் எவ்வளவும் தேவையில்லைன்னு நீங்கள் வாட்டி சமைச்சாலும் போயிட்டே இருக்கலாம். இது சம்மந்தமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேங்க. அதில் வந்து தஞ்சாவூரில் ரமேஷ் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். நிறைய விதமான இயற்கை சமையலுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு இந்த காய்கறி வெட்டி குப்பை, அந்த குப்பையெல்லாம் எப்படி சமையல் பண்ணுறதுன்னு கற்று வச்சுருக்காருங்க. எல்லாம் என்ன எதை கொடுத்தாலும் இது யாரும் பண்ணுறாருங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். 500 தான் பொருள் தயாரிக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர்த்து நான் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்கள ஏன் எதுக்கு யோசிக்காமல் எதுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நம்பர் கொடுக்குறேன். அவர் ஒரு நாள் கூப்பிடுங்க. லேடிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து 2-3 நாள் அவர் வர சொல்லி 2 நாள் 3 நாள் உட்காந்து எல்லா சமையலையும் செய்ய வச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் அடிக்கடி கூப்பிட வேண்டாம். ஒரு முறை 4 நாள் கூப்பிட்டு எல்லா டவுட்டும் கேளுங்க. இனிமேல் என்ன நான் சொல்கிறேன்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடுங்க. 4 கேமரா வைங்க, அவங்க பேச விடுங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வீடியோ போட்டு காய் போட்டு வச்சு திரும்ப திரும்ப கேளுங்க. அப்புறம் டவுட் இருக்கா மாதிரி அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சுகப்பிரசவம், இப்படி ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் நான் லிஸ்ட் வச்சுருக்கேன். நிறைய பேர் வச்சுருக்கிறேன். இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, பார்ப்பேன், நல்லவங்களாக இருப்பாங்க, அவ்வளோதான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறேங்க, மொத்தமாக கொடுக்குறேங்க. எல்லாத்தையும் கூப்பிடுங்க. அவங்க ரமேஷ் கூப்பிட்டு அவர் அவ்வளோ செஞ்சு கொடுப்பாரு. அப்புறம் தொடர்ந்து அந்த மூலிகட்டி மல்லிகான்னு ஒருத்தங்க, அவங்க இயற்கை உணவுலாம் நல்லா சமைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு மீட்டிங்கெல்லாம் பேச தெரியாது. சாதாரண ஒரு லேடி லேபர் கூப்பிட்டிங்கன்னா வந்து என்ன வேணுமோ டவுட்லாம் கிளியர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லலாம் தெரியாது, நீங்கள் தான் கற்றுக்கணும், கேட்டு கேட்டு கற்றுக்கணும். அவங்களுக்கு எப்படி எல்லாம் கீர் எப்படி தயாரிக்கிறது, கருவேப்பிலை கீர் எப்படி தயாரிக்கிறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகள்லாம் நான் ரெஃபர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ரமேஷ் தஞ்சாவூர், திருச்சி மல்லிகா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர் இப்போ தேவைப்பட்ட லேடிஸ் ஒன்று ஜென்ஸ் ஒன்று தேவைப்பட்டால் கூப்பிட்டு நீங்கள் அதெல்லாம் குக்கிங்கெல்லாம் கற்றுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இல்லைன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி வைங்க. என்ன சொல்லணும்னா, ஒரு கோர்ஸ் வைங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி சமையல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு கோர்ஸ் நடத்துகிறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்னதாக ஃபீஸ் வச்சு ஒரு ஹால் புக் பண்ணி அந்த ரமேஷ்கரை கூப்பிடுங்க, மல்லிகாவை கூப்பிடுங்க, யாராவது கூப்பிடுங்க. அவங்களும் வெளிநாட்டுக்குலாம் அவங்களாம் வந்திருக்கவே மாட்டாங்க இது வரைக்கும். ஏன்னா அவங்களாம் ஒரு வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி சந்தோஷம். உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு, ஷூட்டிங் எடுங்க, வீடியோ போடுங்க, அந்த வீடியோ 4 பேர்த்துக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் போய் சேரும். அவ்வளோ. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சமையல் இவ்வளோதாங்க. இது வரைக்கும் சமையல் சாப்பிட்றதா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் முதல்ல விவசாயத்துக்கு போய் அதுக்குள்ளே பூந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு 6 மாதம் ஒரு வரும்பொழுது புது புது ஐட்டமாக தான் பேசுவேன். மருதாணின்னா என்ன, அது எனக்கு தெரியல, எப்படி கெமிக்கல் கலக்கிறாங்க, நாம் எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி கெமிக்கல்லாம் தயாரிக்கிறது கற்றுக்கணும். வேலை இருக்குது. இப்படி ஒவ்வொரு ப்ராடக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புன்னு என்ன தெரியல எனக்கு. இனிமேல் கற்றுக்கிட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ சமையல் சம்மந்தமாக உங்களுக்கு யார் தெரியுமோ நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நான் வந்து ஒரு 3 ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று என்னென்னா, மொட்டை மாடியில் பச்சை தொப்பி, இதை பற்றி நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இது இப்போ பேச மாட்டேன். मोट्टை மாடியில் பச்சை தொப்பினா என்னன்னா யார் வீட்லயாவது ஒரு மொட்டை மாடி மட்டும் இருந்தா மொட்டை மாடியில எல்லா விதமான பயிரும் செஞ்சு அங்கேயே நீங்களே விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றதுக்கு ஐடியா இருக்கு. இது ஏற்கனவே 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். அது நான் ஆடியோ இருக்குது, வேணா பென்ட்ரைவ்ல ஐயாட்ட நீங்க காப்பி போட்டு வாங்கிக்கலாம். மொட்டை பேசியிருக்கேன், ஒரு மொட்டை மாடி மட்டும் இருந்தா போதும், எப்படி அதை பண்ணுறதுன்னு. சென்னையில் ஒரு மொட்டை மாடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்குது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து ஒரு நாள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது போய் அதை போய் பார்த்துட்டு வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்து அந்த செட்டப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன பெனிஃபிட்னா, உங்கள் மொட்டை மாடி பச்சையாக இருக்கிறதுனால உங்கள் வீடு மட்டும் குடுகுலுன்னு இருக்கும். ரெண்டு, உங்களுக்கு என்னென்னமெல்லாம் மூலிகை இடமெல்லாம் வேணுமோ நேரில் மேலே போனால் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னோட இயற்கை விவசாயம் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஹாபி, பொழுதுபோவருக்கு. இந்த வீடியோ டிவி உட்காந்து பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறதுக்கு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ மொட்டை மாடியில் பச்சை தொப்பி, நமது மொட்டை மாடியில் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இஞ்சி இஞ்சி போனால் அதுக்கு 10,000 15,000 செலவாகுது. மொத்தமாக அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களுக்கு வாங்குற விதை அந்த குண்டாக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, மண்ணுக்கு தான். வாங்கி வைக்க வேண்டியது, சொல்கிற மாதிரி செய்யணும், அவ்வளோதான். சொல்கிற மாதிரி செஞ்சால் எந்த கிளைமேட்லையும் அது ஒழுங்காக வளருங்க. எல்லாமே அங்கேயே கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது ஒரு ஐடியா. ரெண்டாவது, இயற்கை விவசாய காலநிலைன்னு நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அந்த ஆடியோவை கேளுங்க. அது என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன், 1.5 மணி நேரம் டாபிக். 1 ஏக்கர் இடம் இருந்தால் அதில் எல்லா விதமான பயிர்களும், 840 விதமான மரங்கள், செடிகள், கொடிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கான விதைகள் ரெடியாக இருக்குது. அதை கொண்டு வந்து பெரிய மரம், சின்ன மரம், சின்ன மரம், சின்ன மரம், சின்ன மரம், செடி, புல், பயிறு, கீரைன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மரம், செடி, கொடி, கோதுமைன்னா கோதுமை இருக்கும், அரிசினா அரிசி இருக்கும், தக்காளி எல்லாமே இருக்கும். இப்படி எல்லாத்து விதையும் கொண்டு வந்து 1 ஏக்கர் இடத்துல ஒரு 10 குடும்பம் சேரணும். 10 குடும்பம் ஒரு 10 வீடு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டணும். அந்த 10 குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் அதுக்குள்ளே கிடைக்கும். தண்ணியே தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஒரு 100 அடி 50 அடிக்கு ஒன்று ஒரு குளம் மாதிரி அங்கேயே வெட்டணும். எப்பெல்லாம் மழை வருதோ அது நிறைஞ்சா போதும், அதுக்கப்புறம் வேண்டாம். எப்படி வந்து அந்த ஏரியாவை தண்ணியே இல்லாமல் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி, இந்த கரும்பு சக்கையில் இருக்குல்லைங்களா, கரும்பு சக்கரை, தென்னை மர மட்டை, இதெல்லாம் பக்கத்தில் வேஸ்ட்டாக சும்மா கிடக்கு வாங்கிட்டு வந்து கரும்பு சக்கையை ஃபுல்லாக தூவி விட்டுட்டோம்னா தண்ணி ஆவியாகவே போகாது. இன்னொன்று, பெரிய மரங்கள் வளர்த்து அந்த மரத்தோட நிழல்லையே அந்த 1 ஏக்கர் இருக்கும், கீழே இருக்கும், தண்ணியே தேவைப்படாது. இப்படி ஒரு டிசைன் பண்ணி சென்னையில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஆந்திராவில் அந்த மாதிரி 1 ஏக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. யாருக்காவது வேணும்னா அங்கே போய் பார்த்து அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பாருங்கள். நல்லா சொல்ல கேளுங்க. இப்போ நான் சொல்கிற இந்த ரமேஷ், மல்லிகா, இவங்கெல்லாம் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தேடும் பொழுது எனக்கு கிடைச்சாங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் இப்போ உங்கள் ஊர்லேயோ இங்கேயோ எங்கேயோ ஊரில் ஒரு 10 குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு பில்டிங் ஒன்று கட்டி, ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டிட்டு, ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு எவ்வளோ வேணும்னா ஒரே ஒரு நாட்டு மாடு, 2 பேர் வேலைக்கு சம்பளம், அவ்வளோதான். சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க 1 ஏக்கரை 2 பேர் இருந்தால் சமாளிக்கலாங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம். 2 லேபர், ஒரு மாடு, தேவைப்பட்டால் ஒரு கிணறு, இல்லை அது கூட வேண்டாம், ஒரு போர் இருந்தால் போதும். இதை வச்சு 1 ஏக்கர் இடத்துல அழகாக பண்ணி வச்சிட்டோம்னா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்று, நமது பாரம்பரிய விதைகளை எல்லாம் முதல்ல சேமிக்கலாம், எங்கேயும் அழிஞ்சு போகாது, நாளைக்கு கேட்டால் நம்ம ஊர் நம்ம வீட்டில் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இது பிஸ்னஸாக யாருக்காவது பண்ணுற, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் இது அப்படியே ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணி இது ஆடியோ வீடியோலாம் ரெடி பண்ணி இதுக்கான ப்ரௌச்சர்லாம் போட்டு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி இன்டர்நேஷ்னல் எல்லா ஊர்லேயும் போய் நாங்கள் இந்த மாதிரி 1 ஏக்கர் இடத்துல இந்த மாதிரி 72,000 செடிகளை வச்சு நடத்துகிறோன்னு சொல்லி, அதுக்கு ஒரு அந்த அசோசியேஷனுக்கு ஒரு காசு மட்டும் வாங்கிட்டா, கொஞ்சம் காசு வாங்கினா போதும், ஒன்று செஞ்சு 5 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உருவாக்கிடலாங்க. 10 பேர்த்துக்கிட்ட காசை வாங்கி 5 வருஷத்தில் உருவாக்கி கையில் கொடுத்துட்டு அசோசியேஷன் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு ரிலேஷன் பிஸ்னஸ் பண்ண மாதிரி ஆச்சு, 10 குடும்பத்துக்கு நல்லது பண்ண மாதிரி ஆச்சு. அங்கே எல்லா பொருளும் கிடைக்கும், தேவைப்பட்ட வெளி பொருளும் வாங்கிக்கலாம், இருந்தாலும் நம்ம பொருள் நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு டாபிக்ங்க, இது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அது 1.5 மணி நேரம் இருக்கும், தெளிவாக இருக்கும், அதுக்கான விளக்கமாக இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி விவசாயத்தில் நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம விவசாயத்தை மொத்தமாக மாற்ற முடியாட்டியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, அட்லீஸ்ட் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாக செய்யும் பொழுது விவசாயத்தை மாற்ற முடியும். சுகப்பிரசவம், சுகப்பிரசவத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு டீம் இருக்குது, யாருக்குமே தெரியாது, கண்ணுக்கே தெரியாத ஒரு டீமு. எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, கடந்த 10 வருஷமாக டாக்டர் ஃபசூல் ரஹமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தாங்க குருநாதர் அவர் தாங்க அந்த உண்மையிலங்க எனக்கு வைத்தியம்னா என்னன்னே தெரியாதப்போ 15 வருஷத்துக்கு முன்னால அவர் மீட்டிங் போய் உட்கார்ந்தாங்க. அவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்ச டாக்டர். அவர் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு. துரத்தி விட்டாங்க. இட்ல கேட்காதே அப்படினு. அவருக்கு கோபம் என்ன தப்பு தப்பா இருக்குடா. அவர்தான் முதல்ல கேட்டிருக்காரு எம்பிபிஎஸ்ல என்ன தப்பு தப்பா இருக்குன்னு. போச்சுனாங்க போக மாட்டேன்ட்டாராமா. தப்பானதை மொத்தமாக படிச்சுட்டு போகிறேன் நான் எப்படி தப்புன்னு தெரிஞ்சு போச்சு என்ன தப்பு பண்ணி தெரிஞ்சுட்டு மொத்தமாக படித்து எம்எஸ் படித்து படித்து முடிச்சோன்னே வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு அதுக்கப்புறம் தான் தப்புன்னெலாம் தெரிஞ்சோடனே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு முழு நேரமாக இன்றைக்கும் என்ன மாதிரி டெய்லி போய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணுறது தாங்க இது எல்லாரும் என்ன மாதிரி எல்லாருமே நல்லா கற்றுக்குட்டி அவர் முதல்ல கற்றுக்கும் போது எனக்கு வைத்தியம்னா தெரியாது. அவர் மீட்டிங் பார்த்தா முதல்ல கற்றுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆகி நிறையா குருநாதரை பார்த்து வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அவரை ஃபாலோ பண்ணுற லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க சுகப்பிரசவம் பற்றி அவ்வளோ பேசியிருக்காருங்க. இறை வழியில் இனிய சுகப்பிரசவம் ஒரு புக்கு அதை முழுசாக படிங்க ஆச்சரியமாக இருக்கும். சுகப்பிரசவத்துக்கு வழி சொல்லியிருக்காரு முடிஞ்சு போச்சு. அடுத்தது பெண்களே உங்களுக்காக ஒரு புக்கு இருக்குங்க. அந்த புக்கை முழுசாக படிச்சிங்கன்னா ஒரு பெண்ணுன்னா என்ன அது அவங்களுக்கு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் சிலராக பப்ளிக்காக பேச முடியாது அது விளக்கமாக சொல்லியிருக்காரு. படித்த 2 புக்கு தான் பெண்களே உங்களுக்காக இறை வழியில் இனிய சுகப்பிரசவம் பெண்கள்லாம் படித்தாங்க சரிங்களா. இப்படி படித்த பெண்கள் அவர் வழியை ஃபாலோ பண்ண பெண்கள் தமிழ்நாட்டில் ஒரு 500,000 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்த 10 வருஷமாக ஒவ்வொருத்தராக ஃப்ரெண்டு பிடிச்சி லிங்க் ஆகி இவர் சுகப்பிரசவம் கண்டிப்பாக வீட்டில் தான் பண்ணணும்னு சொன்னனால அவர் சொன்ன மாதிரி கேட்டு ஒவ்வொருத்தராக சுகப்பிரசவம் வீட்டில் பண்ணி இப்போது தமிழ்நாட்டில் சுகப்பிரசவம் பண்ண எல்லாருமே ஒரு குரூப்பாக ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு மதுரையில் ஒருத்தருக்கு சுகப்பிரசவம் வேணும்னா ஏதோ ஒரு இந்த கான்டாக்ட் ஒரு 500 நம்பர் இருக்கா ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த வீட்டில் இந்த அட்ரஸில் ஒருத்தருக்கு சுகப்பிரசவம் வேணுமாமான்னு அப்போது இந்த 500 பேர் அப்படி மெசேஜ் பாஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது சுகப்பிரசவம் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் போனவுடனே அவங்களாம் அவங்க நம்பர் கூப்பிட்டு அதோ அந்த மாதிரி பேசுகிற பக்கத்தில் வீட்டுக்கு வந்து அவங்க விளக்கமாக சொல்லிக் கொடுத்துட்டு போகிறாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி டெய்லி அடிக்கடி வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டு அப்படி பண்ணி சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லியாக காசெல்லாம் கிடையாது வீசெல்லாம் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லிக் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவாவது வலி வந்தால் என்ன பண்ணணும் தலை வந்தால் எப்படி இழுக்கணும் கால் வந்தால் எப்படி இழுக்கணும் தொப்புள் கூடி எத்தனை இன்ச்சுகள் கட் பண்ணணும் எப்படி முடிச்சு போடணும் குழந்தை வெளி வரனால என்ன கசாயம் சாப்பிடணும்னு எல்லாமே விளக்கமாக சொல்லிக் கொடுத்து நம்மளை தயார்படுத்தி தைரியத்தை கொடுத்துட்டு இனிமேல் டாக்டர்லாம் போக வேண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்க வேண்டாம் சொல்லப்படி தான் இருக்கும் சொல்லி நமக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு வலி வரும்பொழுது ஒரே ஒரு மெசேஜுங்க அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் தட்டினா போதும். ஒருவேளை உங்கள் பக்கத்து ஊரில் யாருமே இல்லைன்னா கூட வெளியூர்லேருந்து யாராவது ஃப்ளைட்டு பிடிச்சி கார் பிடிச்சா வந்துடுறாங்க. யாரோ ஒருத்தர் கிளம்பி டக்குன்னு வீட்டுக்கு வந்து 4 பேர் வந்து ரிசல்ட் பார்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு குரூப் இது ஒரு உண்மையில எங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதுங்க. அந்த குரூப் நம்பர் இருக்குது அதில் 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து இந்த வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது இன்னொரு அம்மா இருக்காங்க சேலத்தில் சந்திரகலான்னு அவங்களுக்கு உண்மையில எங்கள் அவனை இது வரைக்கும் நான் மூஞ்சி பார்த்ததே இல்லைங்க இப்படின்னு சொல்கிறேன் மூஞ்சி பார்த்ததே இல்லைங்க நம்பர் மட்டும் தான் வச்சுருக்கேன் இனிமேல் தான் போய் பார்க்கணும் அவங்கள அந்த நம்பர் கொடுக்குறாங்க. யாருக்கு கூப்பிட்டாலும் சரிங்க எவ்வளோ நேரமானாலும் ஃபோனில் எல்லா பெண்களுக்கும் உட்காந்து பெண்களுக்கான விஷயங்களை விளக்கமாக ஃபோனில் ஃப்ரீயாக சொல்கிறாங்க ஒரு அம்மா இன்னும் நான் பார்க்கல இனிமேல் தான் பார்க்க போகிறேன். இப்படி என்னோடய ஃப்ரெண்டுடைய தங்கச்சி ஒன்று ஹேமான்னு சொல்லி அவங்க ஹேமாங்கிறவங்க ஒன்றுமே தெரியாது இருந்தாங்க முதல்ல ஒரு 5 வருஷமாக மீட்டிங் வந்தாங்க. அப்போ ஃப்ரெண்டு தங்கச்சி வந்து அவங்க அம்மாலாம் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு எத்தனையோ பேர் சுகப்பிரசவம் பார்த்துருக்குங்க. எனக்கு பிரமிப்பாக இருக்குது எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி. ஸோ இப்படி சுகப்பிரசவத்தை பார்க்குறதுக்கு பெரிய குரூப் இருக்குங்க. உங்களுக்கு எப்போ சுகப்பிரசவம் சம்மந்தமாக எது வேணுமோ நான் சொன்ன நம்பர் இருக்கு இல்லையா 9500378441 9500378441 இந்த மாதிரி நம்பர் சொன்னேன் இல்லையா. எதுக்கு சொல்கிறேன்னா ஏன் இப்போ அவங்க நம்பர்லாம் கொடுக்கலன்னா நான் திடீர்னு ஆளுங்க மாற்றுறேன் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு நம்பரை ஓப்பனாக சொல்லிடுறேன் பப்ளிக்கில். அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பரில் கால் போக 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 திடீர்னு கமர்ஷியலாக மாறிடுறாங்க திடீர்னு ஏதோ பொருளை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எதாக இருந்தாலும் என்னோடய ஆஃபீஸ் நம்பர் தான் கொடுக்குறேன். நீங்கள் கூப்பிட்ற அன்னைக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுங்க அன்னைக்கு சந்திரகலாமா இல்லாமல் இருக்கலாம் ஹேமா இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு யார் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்காங்களோ அவங்க நம்பர் நான் மாற்றிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னொன்று நான் யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களால கண்ட்ரோல் இருக்கணும். இல்லைன்னா நான் ஒரு ஒன்ஸ் ரெஃபர் பண்ணோடனே அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு எல்லா கார்டு வந்தோடனே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்படி தான் நிறையா சித்த வைத்தியர் கொடுத்துட்டாங்க. போனால் 50,000 1,00,000 பல பேர்த்த வாங்கி ஏமாற்றிட்டாங்க. பல நம்பர் ஓப்பனாக சொல்லுவேன் முதல்லாம் ஒரு ஆளை பார்த்து நல்லா வந்துட்டு டக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவேன். இப்போ சொல்கிறது இல்லை அதுக்கு தான் கஸ்டமர் கேர் போட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணுற அன்னைக்கு என்ன யார் ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமோ கொடுப்போம் और इंगे यार दुबई ना दिल्ला ना ना पाकना उंगे दुबई कटे नंबर रेफर पड़ा मुझे सो என்ன பண்ணனும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த அம்மா சொல்றீங்களா அவங்கள கூப்பிடுறாங்க அவங்கள கூப்பிட்டு 10 நாள் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சொல்லி கொடுக்க சொல்லுங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க அப்ப இங்க இருக்குற யாரோ ஒருத்தர் அது புடிச்சு போய் அத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா துபாய்க்கு நீங்க டீம் மெம்பரா இருங்க நீங்க நாலு பேர் சுகப்பிரசவத்தை பார்த்தோம்னா உண்மையிலேங்க நாலு பேத்துக்கு பண்ணி பாருங்க அவ்வளவு செல்ஃப் சட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்க நாலு பேர் வந்து உங்களால தாங்க என் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா போதுங்க குடும்பம் அவ்வளவு நல்லா இருக்குங்க புண்ணியங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு 1008 நம்பர் இருக்கு 1008 பேர் இருக்காங்க पौनमान और पाटी से अटी पात मिंड पड़े साधारण पाटींगे पड़े इंटरनेट यूट्यूब ना एप्ली कणा पिना और ना उल्ला शूटिंग वीडियो वजह आर्टिस्ट को वांगी पाकें अटी एना पड़ा और कुछ नोई वंदा ताड़े ताड़े तड़वरा सरिया पेड़ो पड़ा पड़ा काले पिछड़ी तूकरा काल कुछ तला तोंगुद पिछड़ी आटी तूकी वीसी इप्ली पिटिक्रा पिछड़ा नोई गुणम अडम पड़े अल पड़ा अटी अव नालेज आना ऊर याटेद ना पाँ कैपिड़ी इतना वीडियो एड़े वीडियो पट्टें एलोम फोन पड़ा अटी अब जालिया पाँच वरवे बल चलिए जालिया फीसा कैंजी की पोनिंगा मोदी फोन पड़ी पाटी वरेंगे वीटे से திருவண்ணாமலை பெண்ணியோட பக்கத்துல போனீங்கன்னா ஒரு ஃபோனை பண்ணி வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வீட்டே பேசிட்டு ஜாலியா பேசிட்டு தூங்கி வந்து சொந்தலாம் நீங்க சொல்லி கொடுக்குறாங்க சொந்த பாட்டில நீங்க கூப்பிட்டு வந்து பேசலாம் இல்ல போய் வீடியோ எடுத்துட்டு வரலாம் நான் வந்து ஓபனா சொல்றேன் என்னமா பண்ணுங்க ஆல் ரெஃபர் பண்ணிடுறேன் நீங்க அவளை யூஸ் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் அந்த பாட்டிக்கு எல்லா வைத்தியம் தெரியுதுங்க அந்த பாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க इपरू पम्ले और कुटी पड़े रेट अलग नाला पत् कुटी पटा पाँच कुटी पट ना काको अगर अरुद्ध वैस पाटी इको इन कुछ पत्त का मुड़म नाला अभी सो अव्लो धैर्य अव्लो नालेज पौर्णमा पाटी उम्मीदों से पौर्णमा पाटी नंबर नंबर कूपीन पौर्णमा पाटी नंबर को सेल करुरी नंबर और फोन पड़ा पाटी को नहीं पाटीटे डवटा केटकल इप्ली तंजावूर रमेश तिरची मल्लिका सेलम चंद्रकला चेन्न हेमा अम्मा अदक पवनम्मा अदक तिरची मणिमोली अकाना अका इवें नम आफी स्टाफ इवें नम मीटिंग कुछ वर्ष वह और कुछ पेण्ला अद्क तले அவங்க திருச்சில பல குழுவெல்லாம் வச்சு தலையில நடந்துட்டு இருந்தவங்க நம்ம மீட்டிங் வந்தோம்னா சந்தோஷப்பட்டு முழு நேரமா இப்ப நம்ம ஸ்டாஃபா வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாஃப்னா ஆபீஸ்ல இல்ல அவங்க வீட்ல இருக்காங்க ஸ்டாஃப் அவ்வளவுதான் அவங்க எதுக்கு ஒதுக்கி இருக்கறேன்னா பெண்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது நானும் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் ஆண்கள் தான் நான் லேடிஸ் சேர்த்துக்கிறதே கிடையாது அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாரையும் சேர்த்துக்கிறது கிடையாது இப்படி ஜென்ஸ் மட்டும் வச்சிருக்கேன் அப்ப சில விஷயங்கள் ஆண்கள்ட்ட பெண்கள் பேச முடியாதுங்கறதுக்காக மணிமொழி அக்கான ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி இப்போ அவங்க நிறைய புக் எல்லாம் படிச்சு அவங்க நிறைய மீட்டிங் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணி போய் பேச ஆரம்பிச்சு நிறைய நாலேஜ் வந்துருச்சுங்க அவங்க இப்போ எல்லாமே கத்து வச்சிருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு நீங்க கூப்பிட்டு மணிமொழி அக்கான நம்பர் வேணும் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க வாங்கி நீங்க ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க முடிஞ்சு போச்சு அவங்க எல்லா விஷயம் கத்து வச்சிருக்காங்க படிச்சு படிச்சு அவங்க முழு நேரம் வேலையாக தான் பெண்களுக்கான விஷயத்தை மட்டும் படிக்கிறது ஏன்னா அவங்க அவ்வளோ பெண்களோட டீல் பண்ணியிருக்காங்க அந்த கஷ்டம்லாம் தெரியும் ஸோ அந்த அம்மாட்ட நீங்கள் பேசலாம் அவங்கள கூப்பிட்டு வரலாம் அவங்கள நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் இல்லை அவங்ககிட்ட டவுட் இருந்தால் எப்போனா ஃபோன் பண்ணலாம் இல்லை ஃப்ரீ தான் நான் சொல்கிற அத்தனை பேருமே ஃபோன் பண்ணால் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் ஏன்னா எனக்கு தெரியாது புரிஞ்சுக்கங்க அனுபவபூர்வமாக நடந்தால் மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நான் ஒரு குழந்தையை பற்றி வளர்த்தினா மட்டும்தான் எனக்கு அதை சொல்ல தெரியும் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது இவ்வளவுதான் தெரியும் எனக்கு இருந்தாலும் குழந்தைகளை பற்றி சிம்பிளாக சொல்கிறேங்க அதாவது இஸ்ரேல் நாட்டில் எந்த டிவிலையும் கார்ட்டூனே தெரியாது எந்த டிவிலையும் சீரியலே வராது கர்ப்ப காலத்தில் சீரியலையோ கார்ட்டூனையோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஆர்டிசம் எல்லா நோயோடு தான் போகும் மைண்ட் கர்ப்ப காலத்தில் நாம் எது நினைக்கிறோமோ அதெல்லாம் குழந்தைக்கு ரெக்கார்ட் ஆகுது நம்ம சொல்றோம் 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் ஹலோ 5 வயசு குழந்தைக்கு தான் எல்லாமே தெரியும் நமக்கு தான் ஒண்ணும் தெரியாது இங்க பாருங்க இஸ்ரேல் நாட்டுல கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா என்ன பண்றாங்களாமா 50 விதமான லாங்குவேஜ் படிக்கறாங்களாமா தெரிஞ்ச லாங்குவேஜ் திரும்ப திரும்ப படிப்பாங்களாமா ஏன் தெரியுமா என்னன்னா கர்ப்ப காலத்திலேயே இருக்கிற அதிக மெமரி கெபாசிட்டி இருக்கு கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா எதை பேசுறீங்களோ எதை நினைக்கிறீங்களோ எப்படி கனவு காண்றீங்களோ எதை இந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குங்களோ அந்த குழந்தை அதே மாதிரி தான் பிறக்கும். அப்ப என்ன பண்றாங்களாமா 50 லாங்குவேஜ் கத்துக்கும் பொழுது இந்த குழந்தை பிறக்கும்போதே 50 லாங்குவேஜ்ல பிறக்குதுங்கறாங்க அவங்க. அது பேசுதுங்க 50 லாங்குவேஜ் பேசுதுங்க. மேக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் உட்கார்ந்து கணக்கு போடுறாங்களாமா. கணக்கு டீச்சர் வச்சு இவங்க அந்த அந்த அம்மாக்கு என்ன தெரியுமோ இல்ல கணக்கு நடத்துறாங்களாமா. இந்த அம்மா உட்கார்ந்து கேட்டிருப்பாங்க இந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது என்ன குழந்தைக்கு புரியுதுங்கறாங்க. குழந்தை பிறக்கும் பொழுதே இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா நாலேஜ் இன்டர் நாலேஜ் லாங்குவேஜ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரே ஒரு நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு 13 குடும்பம் தான் உலகம் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா. அந்த 13 பேர்த்துக்கு பேர் ராக்கர்ஃபெல்லர், அஸ்டர், ரோத்சைல்ட், லீவ் லூபான், மேரோவிங்கியன் குரூப், டிஸ்னி, மெக்டொனால்ட்ஸ் இப்படி 13 குடும்பத்தை சேர்ந்த இஸ்ரேல் நாட்டு பாபிலோனிய பாரம்பரியை சேர்ந்த போரோ மன்னர் வாழ்ந்த வாழ்க்கையில் வாழும்போது வந்த பாரம்பரியாகிய 13 குடும்பத்தை சேர்ந்தவன் கண்ட்ரோலில் தான் இப்போ டோட்டல் வேர்ல்டு இருக்கு. அவங்க எப்படி டோட்டல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா மைண்ட் புரிஞ்சுக்குங்க. அப்போ பிரசவத்தப்பவே கர்ப்ப காலத்திலேயே அந்த குழந்தைக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தைக்கு அறிவு வர்றதுக்கு முன்னாலேயே சொல்லி கொடுத்துட்டா அது ரெக்கார்ட் ஆயிரும். அறிவு வந்ததுக்கப்புறம் சொன்னால் உள்ளே போகாது. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் 15 வயசுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் 15 சொல்லுங்க கேட்காது முன்னால் சொன்னால் தான் கேட்கும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னால் புரியும் நாம் நம்பி சொல்கிறதே இல்லை. டெய்லி என்ன பண்ணணும் உங்கள் குழந்தை என்ன புரியணுமோ சும்மா சொல்லிட்டு பேசாமல் நோ அட்வைஸ் எஜுகேட் இங்கே பாரு இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இப்படி அவ்வளோதான். மலாய லாங்குவேஜில் டூ ஒன்னா ரெண்டு சும்மா சொல்லி வைங்க அது பதிவு பண்ணி வச்சுக்கோம். உங்கள் குழந்தை இருக்கு இல்லையா கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து தெலுங்கு 30 நாட்களே தெலுங்கு படிப்பது எப்படி 30 மலையாளம் நீங்கள் சும்மா படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு மறந்துடும். குழந்தை சூப்பராக பேசுங்க. ஸோ குழந்தை வளர்த்துறதுன்னா ஒன்றே ஒன்று தாங்க 10 மாதத்தில் அந்த அம்மா எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி தான் குழந்தை வெளியே வந்து வாழும். பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றுறது கஷ்டம் பிறந்த முடியாது மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா குடும்பத்துலேயும் பாருங்கள் முதல் குழந்தை பொறுப்போடு இருக்கும் பாசமாக இருக்கும் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். ரெண்டாவது குழந்தை ஊர் சுற்றும் பொறுப்பாக இருக்காது பாசமே இருக்காது தனித்தனியாக ஓடி ஓடி போயிடும். கடைசி குழந்தை பாப்பா பாப்பான்னு சொல்லுவாங்க அது பீப்பா மாதிரி இருக்கும் அப்பவும் பாப்பா பாப்பான்னு சொல்லுவாங்க. கடைசி குழந்தை அதுக்கெல்லாம் பாருங்கள் திமிரு பிடிச்சி திரியுங்க அது அடம் பிடிக்குங்க வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் இப்படி 3 குரூப்பாக பிரிக்கலாங்க. அது காரணம் என்னென்னா அந்த வளர்கிற முறைங்க. முதல் குழந்தை ஏன் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது முதல் குழந்தை தனியாக ரூமில் விடுங்க இருக்க முடியாது எனக்கு யாராவது வேணுமோ எப்பவுமே யாரை கூடியாவது இருக்கும். ரெண்டாவது குழந்தை தனியாக தான் இருக்கும் யாராவது குழந்தை கோபுரம் கோபுரம் துரத்தி விட்டுரும். ஏன்னு கேட்டால் முதல் குழந்தை பெற்றுக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கா முதல் குழந்தை இருக்கும்போது எப்படிங்க அம்மாவுக்கு மனசு இருக்கும் முதல் குழந்தை எவ்வளோ ஆசையாக இருக்கும் நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்கும் அமைதியாக இருப்பாங்க. வீட்டில் எல்லாருமே அமைதியாக உட்கார் உட்காரு தாங்கி தாங்கி எல்லாம் பண்ணி அப்படி பண்ணி ரெடி பண்ணி அந்த 10 மாதமும் முழு கவனமும் அங்கே இருக்குமா ஒரு அன்பா அரவணைப்பா பாசமா கருணையோட பார்த்துட்டு இருப்போமா. அந்த குழந்தை வெளியே வந்தோடனே என்ன பண்ணு தெரியுமா 10 மாசமா நம்ம நிம்மதியா யாரோ நம்மளை கவனிச்சுட்டு தாங்கி தாங்கி பார்த்துட்டு இருந்தாங்களே திடீர்னு தனியா விட்டுட்டாங்களேன்னு பயந்து யாரும் இல்லையா கொட்டாக்கே போங்க. அதனாலதான் அந்த குழந்தை அட்டாச்மெண்டோட இருக்கு. ரெண்டாவது குழந்தையே ஊரை விட்டு எப்ப பார்த்தாலும் ஓடி போயிருதுன்னு கேட்டீங்கன்னா முதல் குழந்தை வெளியிருக்கும் பொழுது ரெண்டாவது குழந்தை உள்ள இருக்கா. இந்த ரெண்டாவது குழந்தை வளர்த்தும் பொழுது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க முதல் குழந்தை வளர்த்தின அளவுக்கு மைண்டு வந்து மனசில் இங்கே இருக்காது. ஏன்னா ரெண்டாவது குழந்தை வெளியே இருக்கு என்ன பண்ணுவாங்க ஏ சனிங்க அங்கே உட்காரே இங்கே வா ஏ கத்தானே கற்று 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 குழந்தை பார்த்து கத்திட்டே இருக்கு சனி அப்படின்னு பயங்கர கோபமாக இருக்கும். ரெண்டாவது குழந்தை வெளியே வந்தோடனே ஆடா 10 மாசமா கற்று கற்றுன்னு கத்துச்சு பார்த்தா நிம்மதியாக இருக்கும். அதுலேருந்து யாரையுமே பிடிக்காது தனியாக இருந்தால் பிடிக்கும் அப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் இருந்தால் போர் அடிச்சிடும் தனியாக போயிடும். ரெண்டாவது குழந்தைக்கு தனியாக இருந்தால் ரீசார்ஜ் முதல் குழந்தைக்கு யார் கூட இருந்தால் ரீசார்ஜ். இந்த தேர்டு குழந்தை அது ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு சொன்னால் அப்படி திரும்ப பிடிச்சி அது அது இஷ்டம் தாங்க அது வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் எல்லாத்தையும் மாற்றும் யார் சொன்னாலும் கேட்காது. ஏன்னா தேர்டு குழந்தை கடைசி குழந்தை எப்பவுமே தேர்டு இல்லை கடைசி குழந்தை எப்பவுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அது 15-30 வயசு ஆனாலும் கடைசி குழந்தைனாலும் சொல்லி சின்ன பொண்ணை விட்டு கொடு சின்ன பையன் விட்டு கொடுன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை பிறந்த உடனே பெரிய குழந்தை ஆயிடுது இதுக்கு 4 வயசு அதுக்கு ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம் ஏ मूतवंडा अभी इतना नालु वयसु தான் இருந்தா என்ன பண்ணுவோம் முதல்ல இருந்தே ஏய் நீ உனக்கு வயசு இல்ல அறிவு இருக்குல்ல அந்த பையன் கூட ஆரம்பத்திலே அது பெரிய பையன்னு ரெக்கார்ட் பண்ணிடுறோம் இது கடைசி குழந்தை அது 35 40 வயசு ஆனால பாப்பா வந்திருக்காங்க நான் போய் பார்த்துறேன் நானும் போய் பாப்பேன் எந்த பாப்பான்னு பார்த்தா பெரிய பீப்பா மாதிரி பாத்துறேன் பாப்பா பாப்பா அப்படியே கொஞ்சிட்டு இருப்பாங்க சோ அது அப்படியே சின்ன வயசுல இருந்தே அது கடைசி குழந்தைங்கனால எல்லாரும் ஒரு செல்லம் கொடுத்து அதுக்கு என்னன்னா எனக்கு வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் இப்படி ஒவ்வொரு கேரக்டர் டிசைட் பண்றது அந்த வளர்ற முறைங்க சோ ப்ளீஸ் குழந்தை நல்லா பெத்துக்கணும்னா அந்த 10 மாசத்துலயே ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி பாருங்க அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் அது வாட்டுக்கு செய்ய எல்லாமே உள்ள வச்சிட்டீங்க பார் நீ என்ன பண்ண போற தமிழ்நாடு முதலமைச்சர் சரியா சொல்லுங்க ஆயிரும் உண்மையிலேயே சொன்னா செய்யும் நம்ம சொல்றது இல்ல इन्होंने சொல்லிக்கலாம் சோ இறைவனில் இனிய சுக பிரசவம் பெண்களே உங்களுக்காக அதுக்கு அப்புறம் இந்த நான் சொன்ன நாலு அம்மா அக்காக்களை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்ல குழந்தை பிறக்குங்க நான் ஓபனா சொல்றேன் பகிரங்கமா சொல்றேன் இனிமேல் தயவு செய்து என்ன என்னோட கருத்து குழந்தையை பெத்துக்க வேண்டாம் ஏன் சொல்றேன்னா நல்லா கேட்டுக்கங்க இனிமேல் பிறக்கிற எந்த ஒரு குழந்தையும் நீங்க வளர்க்க மாட்டீங்க कार्टून चैनलम छोटा भीमम डिस्नीम एवनो வளத்தோம் இப்போ யோசி பாருங்க இந்த ஊர்ல உங்க குழந்தைகள் இது உங்க குழந்தைன்னு தைரியமா சொல்ல முடியுமா குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அதெல்லாம் நிறைய பேதுன பழகுது அது ஒரு தனி ட்ராக்ல வளர்ந்துட்டு இருக்கு நம்மளுடைய தமிழ் அந்த கலாச்சாரம்லாம் கிடையாது நம்ம ஏதோ பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அது தனி கலாச்சாரம் தனி மைண்ட் தனி போயிட்டு இருக்கா எதுக்கு சொல்றேன்னா கஷ்டப்பட்டு குழந்தையை பெத்து இத்தனை வருஷமா வளர்த்தி அது பண்றத பார்த்து 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 நம்ம கஷ்டப்படுறதுக்கு பெத்துக்காமே இருக்கலாம் என்ன பொறுத்துருக்கு நீங்க ஓப்பனா சொல்றீங்க உண்மையிலே எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது ஒருவேளை மனைவி விரும்பினா ஒரு குழந்தை பெத்துக்கலாம் அவளுக்காக தான் எனக்கு கிடையாது ஏன்னா நல்லா கேட்டு பாருங்க நம்ம எதுக்கு பெத்துக்கிறோம் நம்ம ஒரு அம்மா ஒரு பெண்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை லட்சியம் வந்து ஒரு குழந்தை பெத்துக்கணும்ங்கறதுக்காக அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்லை அப்போ அட்லீஸ்ட் 4-5 பெத்துக்கா ஒண்ணாவது பெத்துக்குங்க ஏன்னா அந்த ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தி இனிமேல் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சரியான சூழ்நிலை இல்லைங்க இனி இந்த வர சமுதாயத்துல இனி கிடையாது ஏன்னா உங்க குழந்தை நீங்க வளர்த்த முடியாது டிவி வளர்த்தது அரசியல்வாதி வளர்த்துறாங்க வெளி மீடியா வளர்த்தது ஸ்கூல் வளர்த்தது அதுக்கு பண்றதை பார்த்து 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 நம்ம உட்காந்து கஷ்டப்படுற உட்காந்து அது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி எதுவும் பண்ணிடும் சின்னதாக ஒரு பண்ணிடும் அப்படியே தாங்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து அதை வளர்த்தறியாமல் நம்மளும் முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட இது சொன்னால் வந்து கண்டிப்பாக பத்துக்க வேணும்னு சொல்லிங்க இப்படி தோணுது அந்த அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு நம்ம தமிழ்நாட்டு குழந்தை இருக்கு இல்லைங்களா அந்த குட்டி குழந்தை இருக்கும் அது சிங்கப்பூரில் எல்லாத்துக்கிட்டையும் பழகுதா அது நம்மளாம் போனால் என்ன பார்த்து சிரிக்குது ஹலோ இலக்கு பாஸ்கர் உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்துருக்கீங்க சிரிக்குதுங்க அதெல்லாம் மதிக்கவே மாட்டேங்குதுங்க சிரிக்குது உண்மையிலங்க நான் பேசுறதை பார்த்துட்டு நான் பணம் பார்த்து சிரிக்குது ஹலோ இல்லரு உங்க எங்க அப்பாட்ட போய் பேசுங்க எங்கிட்டலாம் பேசாத அப்படிங்குது ஏன்னா அது இன்டர்நெட் வளர்த்துது கூகுள் வளர்த்துது அதெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க நம்ம சொல்லித்தரதெல்லாம் கேட்கறது இல்லை அதுக்கு ஒரு ட்ராக் வச்சிருக்குது நம்மளாம் கொஞ்சம் மாற்றணும் இல்லை மாற்றுறதுக்கு பேசாமல் நம்ம பெற்றுக்காமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று 4-5 பற்றி 4 வருஷத்து பிறகு ஒன்றாவது பற்றி ஒரு வருஷமாக பட்டு நிம்மதியாக இருந்துக்க வேண்டியதுதான் ஸோ குழந்தை வளர்ப்புக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா உங்களே சொல்கிறாங்க பேரண்ட்ஸுடைய எல்லாத்துடைய கஷ்டமே அந்த குழந்தை வளர்றத பார்க்குறதுல தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த குழந்தை ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டி நம்ம கண் ரத்த கண்ணீர் வருது ஸோ நமக்கும் தெரியல குழந்தைக்கு தெரியல ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு இவ்வளோ உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா இத்தனை பேர் தேவைப்படுறாங்க அந்த டாக்டர் ஃபஸ்ட் ரகமாக நம்ம தேவைப்படுறாரு நான் தேவைப்படுறேன் ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்து எல்லா நாலேஜும் ஒன்று சேர்த்து பாருங்க கட்டுறது கைமண் அளவு நான் மட்டும் பத்தாது இப்படி எல்லாத்துக்கிட்டையும் நாலேஜ் வாங்கி நம்மளாம் இனிமேலும் எவ்வளோ நாலேஜ் அதிகமாக இருக்கோ அந்தளவு குழந்தைய நிம்மதியாக வளர்த்த முடியும் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா பெற்றுக்கிட்டாச்சு தயவு செய்து இவங்களை எல்லாம் கூப்பிடுங்க ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் நாலேஜ் கற்றுக்குங்க வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி கூப்பிடுங்க வீடியோ போடுங்க ஆடியோ போடுங்க திரும்ப கேளுங்க டவுட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி நம்ம ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நாளைக்கு நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அடுத்தது யோகா யோகா கம்பல்சரி செஞ்சே ஆகணுங்க அதாவது உடல் உழைப்பே இல்லை டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கம்பல்சரி யோகா செஞ்சே ஆகணும் மினிமம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது எதையாவது செய்யுங்க வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது இது கண்டிப்பாக டைம் ஒதுக்கியே ஆகணுங்க எது நடக்குதோ இல்லையோ என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ டெய்லி யோகா மட்டும் தியானம் மட்டும் பண்ணிட்டா இன்றைக்கி வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் இருக்கும் அதனால் யாராவது யோகா தெரிஞ்சவங்க யோகா சென்டர் ஆரம்பிங்க இல்லை ஃப்ரெண்ட்லியாக யாரும் ஒன்றா சேர்ந்து சரி இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் வீட்டில் பண்ணலாம் எங்கள் வீட்டில் பண்ணலான்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா 4 பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்காக எதிர்த்து பிடிச்சி உட்காந்துருக்குமா இல்லையா சரி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்களே அப்படினு நம்ம உட்கார்ந்திருப்போம். சோ அந்த மாதிரி எல்லாரும் கம்பைன் பண்ணி யோகா பண்ணலாம். அது நம்ம இனிமேல்ங்க ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம்லாம் ஒன்னு சேர்ந்தா தான் இனிமேல் நம்மள காப்பாத்திக்க முடியும். அதுக்கு தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஒரு கூட்டா யோகா பண்ணலாம். ஒரு தெரிஞ்ச ஆளுக்கு எனக்கு இந்த யோகா தெரியும் உனக்கு அந்த தெரியும் மாத்தி செய்யும்போது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல கூச்சமா இருக்கும். பழகிட்டீங்கன்னா அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கலாம். நம்ம யோகா டீச்சராக மாறலாம். இந்த மாதிரி யோகாலாம் பண்ணலாம். அடுத்தது கூட்டு பிரார்த்தனைங்க. பஹ்ரைன் நாட்டில் ஏற்கனவே சொன்னது தான், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பஹ்ரைனில் ட்வின் டவர் இருக்கு. அந்த ட்வின் டவர் கட்டும் பொழுது அதுக்கு பேர் வந்து தெரியுங்களா, ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் வச்சாங்க. என்னன்னா இந்த பில்டிங்கை ஆக்சிடென்டே ஆகாமல் கட்டி காட்டுறோம் அப்படின்னு வச்சாங்க. சரிங்களா, செஞ்சுட்டு ஒரு பெரிய போர்டு வச்சு கட்டினாங்களாமா. கதை கேட்டு பாருங்க. பஹ்ரைனில் பில்டிங் மொத்தம் முடிச்சாச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகலை. எல்லாம் முடிச்சோடனே ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பில்டிங்கை வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம்னு சொல்லி இதை கொண்டாடுறதுக்காக பில்டிங் கட்டின லேபரு, இன்ஜினியரு, கொத்தனாரு, ஓனரு எல்லாரும் சேர்ந்து கடலில் ஒரு கப்பல் ஒன்று வாடகைக்கு எடுத்து ஒரு நாள் நைட்டு எல்லாரும் போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் சக்ஸஸ் அப்படின்னு கத்தனோடனே எல்லாரும் சேர்ந்து கத்தனால ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வார்த்தையை கூட்டு பிரார்த்தனை மூலமாக அவங்க எல்லாம் மொத்தமாக கத்தனோடனே அந்த கப்பல் மூழ்கி அன்னைக்கே 100 செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திறக்கும் பொழுது ஆக்சிடென்ட் திட்டம் மாற்றிக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கங்க, 500 சேர்ந்து ஒன்றா ஆக்சிடென்ட்னு கத்தனா அந்த கப்பலே மூழ்கி போகுது. இதுதான் கூட்டு பிரார்த்தனை. தமிழ்நாட்டில் நிறைய மினி பஸ்ஸு, நிறைய ரூட்டு பஸ்ஸு, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பஸ்ஸு, திருப்பூர் டு பல்லடம் பஸ் எல்லாம் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகுது. அது காரணம் டிரைவர் கிடையாது. டிரைவர் சூப்பராக ஓட்ட தெரிஞ்சவர். இந்த டிரைவர் தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு டைம் ஓட்டிட்டு இருக்கிறாரு. நல்லவருங்க, கரெக்டாக ஓட்டுறாருங்க. அந்த பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிற 150 இவன் எங்கேயாவது போய் இடிச்சிருவானோ அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். போய் இடிச்சிருது. கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை இருக்குது. 50 சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரே நேரத்தில் நினச்சா அது எங்கே என்ன இருந்தாலும் நடக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து ஒரே நாளில் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு ரத்த வாந்தி எடுத்து சாகணும்னு நினச்சா அவங்க செத்துருவாங்க. யாருக்கு தெரியுது? புரிஞ்சுக்குங்க, கூட்டு பிரார்த்தனை நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். பட் யோசிச்சு பாருங்க, 10 இருக்கிற ஒரு ஊரை ஒரே ஒருத்தர் ஆழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படி 10 வேற வேற பிரார்த்தனை? அந்த ஒருத்தருக்கு 10 பிரார்த்தனை. மைண்டு தாங்க பவர். நான் ஒரு வேளை UN செக்ரட்டரி ஆகணும்னு நான் நினச்சா உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது. அப்போது ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சு நான் உலக UN செக்ரட்டரி ஆகணும்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா என்னை கண்டிப்பாக போய் சேர்த்திடலாம். அதெல்லாம் எலெக்ஷன்லாம் தேவையில்லை, நினச்சா போயிடும். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு பவர் இருக்குங்க. ஸோ கூட்டு பிரார்த்தனை அசோசியேஷன் ஆரம்பிங்க. கூட்டு பிரார்த்தனை பற்றி நான் சொன்ன பற்றியா இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை எல்லாம் வச்சு புக் எழுதுங்க. வீடியோ ஆடியோ எல்லாம் போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டு பிரார்த்தனை கிளாஸ்ன்னு வச்சு புதுசாக நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கூட்டு பிரார்த்தனை எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல வச்சு எல்லாத்துக்கும் புரிய வச்சு அதுக்கு ஒரு தனி விங்கு, அது தனி ஒரு அமைப்பு, தனி ஒரு இயக்கம், தனி ஒரு சங்கம் மாதிரி வச்சுட்டு மந்த்லி ஒன்ஸ் கூட்டு பிரார்த்தனை எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு 3 உட்கார வச்சுட்டு எங்க இவருக்கு வந்துங்க இவரோட பொண்ணுக்கு வந்து ஏதோ ஆப்ரேஷன் ஆமா ரொம்ப கிரிட்டிக்கலாமான்னு சொல்லி அவரை மேடையில் உட்கார வச்சு ஓகே எல்லாரும் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவர் மகள் வருகிற ஆப்ரேஷனில் சிறப்பாக நல்லபடியாக இவருக்கு நான் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அதை நல்ல வார்த்தை நல்ல மாதிரி பேசணும். அதில் போய் கெட்ட வார்த்தை கெட்ட மாதிரி பேசணும், அது நடந்து போயிடும். அது என்ன கெட்ட வார்த்தை கெட்ட மாதிரி பேசுறதுன்னா, அதாவது பாஸ் ஆகணும் வேண்டாம், பாஸ் ஆகிடுவோம். ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டாம், ஃபெயில் ஆகிடுவோம். எனக்கு நஷ்டங்க, நஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யார் யோசிக்கணும். நஷ்டம் பெருசாகும், லாபமே இல்லைங்க, லாபம் அதிகமாகும். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் வீட்டுக்காரர் வெளியே போகும்பொழுது ஏங்க மறந்துடாமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் மறந்துடுவாங்க. ஏங்க ஞாபகமாக வாங்கிட்டு வாங்கன்னா ஞாபகம் வாங்கிட்டு வருவார். ஏங்க என்னை மறந்துடுவீங்களான்னு டெய்லி கேட்டே இருங்க, கண்டிப்பாக மறந்துடுவார். ஏங்க என்னை விட்டு ஓடி போயிடுவேன்னு கேட்டு ஓடியே போயிடுவார். நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். நாம் என்ன பண்ணுறோம், எது வேண்டாமோ பேசிடுறோம், அது நடந்துருது. அப்போ கூட்டு பிரார்த்தனைகள் நல்லா கேட்டுக்குங்க. கூட்டு பிரார்த்தனையை தப்பா பண்ணா ரிசல்ட் மாறிடும். கூட்டு பிரார்த்தனையில இவர் நஷ்டத்தை சரி பண்ண வேண்டும் அப்படின்னு நஷ்டம் பெருசாகும். இவருக்கு லாபம் கிடைக்க வேண்டும். இவர் சர்க்கரை வியாதி குணமாகணும்னு வேண்டாம், சர்க்கரை வியாதி பெருசாயிடும். இவர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சொல்லி பாசிட்டிவ்ல பாசிட்டிவா எப்படி பேசுறதுங்கிறத நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதை கேட்டுட்டு एन्नपोल वाल्कैनु ओरु टॉपिक பேசிருப்பேன் அத கேட்டுட்டு ஃபுட் ப்ராப்பர்ட்டி அசோசியேஷன் வெச்சிட்டு நாம எல்லாம் ஒன்னு சேந்துங்க मंथली ஒன்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அதல 10 பேர் வரட்டு வராட்டி பரவாயில்லை எத்தனை பேர் வந்திருக்காங்களோ இன்னைக்கு நம்ம சமூகத்துல என்ன நம்ம பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்னனால சிக்கல் இருக்கு உங்களுக்கு என்ன கடன் இருக்கா உட்கார வச்சு கடனை பேச கூடாது இவருக்கு லாபம் கிடைக்கிறது எல்லாம் யோசிங்க ஐயா அவங்களுக்கு வாழ்க வளமுடன் லாபம் கிடைக்குது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் சொன்னா அது நடந்துட்டு போகுது ஒரு நல்லது பண்ண மாதிரியாச்சு அந்த சென்டென்ஸே அப்படியே ரிபீட் பண்ண மாதிரி ஆமா திரும்ப திரும்ப ரிபீட் பண்ணோம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சொல்லும் பொழுது அது பிரபஞ்ச ரெக்கார்ட் ஆயிருங்க அது நடந்துரும் சோ இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை அசோசியேஷன் கூட்டு பிரார்த்தனை கிளாஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சமூகத்துல வைக்கும் பொழுது இதெல்லாம் டிஃபரண்ட் டாபிக் இதெல்லாம் யாருமே பண்ணது இல்ல சும்மா அசோசியேஷன் பேர்ல வச்சிக்கிட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து கணக்காட்டறதுக்காக ஏதோ கிளப் வச்சிக்கிட்டு நாளைக்கு கொண்டு போட்டோ எடுத்துட்டு இந்த கணக்கு வச்சிட்டு இத பண்ணிருக்காங்க கணக்காட்டறதுக்கு இல்ல இது சில பேர் அசோசியேஷன் வச்சிட்டு என்ன ப்ரோகிராம் நடத்துறதுன்னு தெரியல ப்ரோகிராம் தான் அசோசியேஷன் வைக்கணும் அசோசியேஷன் ஆரம்பிச்ச ப்ரோகிராம் நடக்க கூடாது சோ இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை அசோசியேஷன் இது ஒரு ஐடியாங்க அடுத்து நீரோ தெரபின்னு ஒரு வைத்தியம் இருக்குங்க डॉक्टर लक्षपति राय मेहरान சொல்லி ஒருத்தர் பாம்பேல இருக்காரு 95 வயசு ஆச்சு அவரு இப்ப இருக்காரு அவரு என்ன பண்ணாரு உடம்புல எங்கெங்கெல்லாம் டச் பண்ணி எப்படி எல்லாம் அமுத்துனா எந்தெந்த நோய் எல்லாம் குணமாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இட் நாட் a மசாஜ் நார்மல் மசாஜ் கிடையாது இவர் கண்டுபிடிச்ச டெக்னிக் வித்தியாசம் அது வர்மா கிடையாது முத்ரா கிடையாது இது வந்து நீரோ தெரபின்னு ஒரு வைத்தியம் மருந்தில்லாத வைத்தியம் அத பாம்பேக்கு போனீங்கன்னா 3 மாசம் தங்கனீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கறாங்க ஆபீஸ்ல சொல்லி கொடுக்கறாங்க பட் 3 மாசம் ஆகும் 3 மாசம் அங்கேயே தங்கணும் ஹிந்தி தெரிஞ்சவங்க பாம்பேக்கு போங்க தமிழ் தெரிஞ்சவங்க இந்தியாவுக்கு வாங்க சென்னைக்கு வாங்க இப்படி நிறைய இடத்துல இருக்கு நீங்க இன்டர்நெட்ல நீரோ தெரபி அப்படினு போட்டீங்கன்னா நிறைய சென்டர்லாம் இருக்கும் நல்ல சென்டரா பார்த்து செலக்ட் பண்ணி இங்க இருக்கிற யாராவது ஒரு 3 மாசம் மட்டும் போய் யாராவது ஃப்ரீயா இருக்கறவங்க போய் கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருங்க நீங்க என்ன பண்ணலாம் இங்க ஒரு நீரோ தெரபி அசோசியேஷன் ஆரம்பிச்சு நீங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கலாம் இல்லையா ஒரு 3 நாள்ல சிம்பிளா ஆபீஸ்ல இல்லாம சட்டேட்ல இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா கத்துக்கிறதா இருந்தா நான் வேணா தேவைப்பட்டா ஒரு லேடி ஜென்ஸ் அம்ச வைக்கிறேன் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்க ஒரு 3 நாள் எல்லாரும் லீவ் போட்டு பாருங்க இது வந்து ஆபீஸ்ல இல்ல சர்டிஃபிகேட்லாம் கிடையாது ஆக்சுவலா அப்படி சொல்லி தர கூடாது ஏன்னா 3 மாசம் சொல்லி தர விஷயத்த 3 நாள் சொல்லி தர கூடாது இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்அபிஷியலா சொல்றாங்க சும்மா கத்துக்கிறதுக்காக அப்ப அதுக்கு வந்து லீகல் நடத்த முடியும் வந்து லீகல் நடத்த முடியாது இல்லீகலா ஃப்ரெண்ட்லியா தேவைப்பட்டா சொல்லுங்க அனுப்பிச்சு வைக்கிறேன் வந்தாங்கன்னா நீங்க ஒரு எத்தனை பேர் சேரீங்களோ சேர்ந்துட்டு ஒரு 3 நாள் ஃபுல் டைம் உட்கார்ந்தீங்கன்னா காலைல 9 நைட் ஒரு 6 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா அவங்க எல்லாமே எவ்வளவு முடியுமோ சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வீடியோ எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்கலாம் அந்த வீடியோ மட்டும் நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி மறுபடியும் மத்தல போட்டு காம்பி மத்த நேரத்துல வராதவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படி நீரோ தெரபியை யார் கத்துக்கிறீங்களோ டவுன் சிண்ட்ரோம் ஆர்டிசம் மூளை வளர்ச்சி குழந்தைகள் இப்படி மென்டலி சேலஞ்சு எல்லா குழந்தைகளுக்கும் அற்புதமான வைத்தியம் நீரோ தெரபி டெக்னிக் இது யாராவது கத்துக்கலாம் ஒருத்தர் கத்துக்கிட்டா போதுங்க ஒருத்தர் கத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்க யாரா இருந்தாலும் சரி அங்க வீட்டுக்கு போயிடலாம் லேடிஸ்னா லேடிஸ் அது வந்து எல்லா இடத்துலையும் தொடர மாதிரி இருக்கும் ஸோ லேடிஸ் தான் பண்ண முடியும் ஜென்ஸ் தான் பண்ண முடியும் ஸோ லேடிஸ் ஒரு ஜென்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே பார்ட் டைமில் அது ஒரு ஹாபி அவ்வளோதான் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு டச் பண்ணி சரி பண்ணி கொடுக்கலாம் அருமையான டெக்னிக்குங்க ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைகளுக்கு இப்போ சரியான வைத்தியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீரோ தெரபி தான் இந்த பெஸ்ட் வைத்தியம் அதை செஞ்சு ஏகப்பட்ட குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ யாராவது நீங்கள் ஒன்று அங்கே வந்து கற்றுக்கலாம் சென்னையில் கோயம்புத்தூரில் வந்து 6 மாதம் 3 மாதம் தங்கி கற்றுக்கலாம் இல்லையா அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து 6 மாதம் வச்சு லீகலாக கற்றுக்கலாம் இல்லை வந்து இல்லீகலாக சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா தேவைப்பட்டா சொல்லுங்கள் நம்ம ஆள் வச்சு அதை கற்றுக் கொடுக்கலாம் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி அவ்வளோதான் கிடைக்க வரைக்கும் லாபம் 6 மாதம் வர முடியல சரி 3 நாள் சிம்பிளாக இருந்தால் வச்சுக்கேன் ஒரு டெக்னிக் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம நீரோ தெரபி அப்படிங்கிறத நீங்கள் நீரோ தெரபி அசோசியேஷன் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது இங்கே கிடையாது பல நாட்டில் கிடையாது ஸோ நீங்கள் யாராவது பொறுப்பெடுத்து அதை பண்ணிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஐடியா கடைசி ஐடியா ஹோம் ரெமிடிஸ் நிறைய புக் இருக்குங்க 5000 சித்த வைத்திய புக்குன்னு 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அதில் 5000 வைத்தியம் இருக்கும் இது வந்து அது பண்ணு அது வந்தால் இது பண்ணுன்னு சாஃப்ட்வேர் செல்ஃபோனில் சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா சித்த வைத்தியம்னு போடுங்க ஒரு சாஃப்ட்வேர் வரும் மூலிகை வைத்தியம் சாஃப்ட்வேர் பாட்டி வைத்தியம் எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை என்ன இருக்குது ஒரு 10 ஐட்டம் இருக்குது முடிக்கொட்டது 10 ஐட்டம் இருக்கா இப்படி நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி விஷயங்களை வெப்சைட்ல யூடியூப்ல புக்ல நிறைய கிடைக்குதுங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டி வைத்தியங்கள் இத யாராவது ஒருத்தர் அத ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கறவங்க அந்த புக் எல்லாம் வாங்கி முழுசா படிச்சு முடிச்சிட்டு முடிஞ்சு அத வந்து ஆடியோ வீடியோ ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிட்டு அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க ஒரு நோட்டீஸ் அப்ளை பண்ணலாம் ஒரு விசிட்டிங் கார்டு இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லி அது ஒரு சர்வீஸா பண்ணலாம் அதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கலாம் நம்ம யாராவது ஒருத்தர் வேலைக்கு வச்சு அவங்க வீட்ல உட்கார வச்சிரணும் யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படினா அவங்க எப்படி படிச்சு வச்சிருக்காங்களா புக்ல படிக்கிறதுக்கு லேட் ஆகும் தேடற கடைசியா இருக்கும் ஒரு ஒரு கஸ்டமர் கேர் உருவாக்கலாம் அந்த கஸ்டமர் கேர்ல யாருக்கு அந்த சித்த வைத்தியம் எல்லாம் நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கோ நீ கத்து வச்சிக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ண உடனே இங்க பாருங்க ஃபோன் பண்ண உடனே சொல்ல வேண்டாம் ஒருத்தர் கூப்பிட்டு முடி கொட்டுறதுக்கு என்ன பண்றது கேட்ட உடனே அப்படியே ஆஃப் ஹவர் கழிச்சு கூப்பிட்டு கட் பண்ணிட்டு உடனே தேடி புக் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லலாம் சொல்லும் பொழுது நமக்கு பதிவாயிரும் அவங்களுக்கு ரீச் ஆயிரும் ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி அப்படிங்கிற பேர்ல குட்டி குட்டி பெரிய பெரிய நோய்க்கு குட்டி குட்டி வைத்தியம் இருக்குங்க உதாரணத்துக்கு காலில் ஆணி வந்தா எந்த மருந்து போட்டாலும் சரியா போறதே இல்லைங்க விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மூணு கலந்து அங்கே தடவைனா 30 நாள்ல கிளியர் ஆயிடுதுங்க பாருங்க ஒரு செகண்ட்ல ஒரு குட்டி வைத்தியம் பித்தம் ஓவரா இருக்கா காலையில் 2 லிட்டர் தண்ணியை மட்டும் டெய்லி காலைல வெறும் வயிற்றுல குடிங்க சரியா போயிடும் யாருக்காவது மப்படிச்சுன்னு தெரியவே இல்லையா முள்ளங்கியை போய் சூப் எடுத்து முள்ளங்கியை போட்டு நல்லா சூப் எடுத்து ஒரு டம்ளர் குடிக்க சொல்லுங்க மப்பு ஃபுல்லாக இறங்கிடும் இப்படி குட்டி குட்டி ஐடியா இதுக்கு ஒரு புக் இருக்கு தாலாட்டு பாடல்கள்னு ஒரு புக் இருக்குங்க அது நம்ம ஆஃபீஸில் கிடைக்கும் அந்த தாலாட்டு பாடல்கள் புக்கில் ஒரு 50 விதமான ரெமடிஸ் இருக்கு இல்லை இந்த சித்தா மெடிசன் போட்டிங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் வருது எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் அதுக்குள்ள எல்லா வைத்தியமும் இருக்குது காசே கிடையாது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்க அதை ரெக்கார்ட் பண்ணுங்க காப்பி கட் காப்பி பேஸ்ட் போட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல ஏற்றி அதை ஒரு புக்கு மாதிரி போடுங்க இல்லை அதை ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க நீங்களே உட்காந்து பண்ணுங்க இந்த காரியமெல்லாம் பண்ணலாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல போய் எல்லா சித்த வைத்தியம் சம்பந்தமான எல்லாம் எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு தனியா பாருங்க என்ன மாதிரி வச்சு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வச்சு முடி கொட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லி சுகி சிவா மாதிரி நீங்களே உட்காந்து பேசி ஒரு 300 மணி நேரம் 200 மணி நேரம் பேசி ஒரு ஆடியோ ரெடி பண்ணி அதை காப்பி போட்டு உங்க பேரை போட்டு யாரை பார்த்தாலும் கொடுத்துட்டே போயிருங்க எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க எங்க உங்க ஆடியோ கேட்டங்க ரொம்ப நல்லா இருக்குங்க விட்டுடிச்சது தான் மொத்தவங்க பேசுறது தான் ஒரு சந்தோஷம் இது மாதிரி சர்வீஸ் மாதிரி பண்ணலாம் அப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்ச மாதிரி ஆச்சு மொத்தம் கிடைச்ச மாதிரி ஆச்சு குழந்தை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க எஜுகேட் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குழந்தைகள் எப்பவுமே ஒழுங்காத்தான் இருக்கும் அம்மா அப்பா தான் கெடுக்கிறாங்க அது பசி எடுத்துன்னு சொன்னால் மட்டும் சோறு கொடுத்தா போகும் நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தைய நம்ம வளர்க்குறோம் அது இறைவன் வளர்த்துட்டு இருக்காரு நீங்கள் பாருங்க ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு குழந்தை வளருது ஆரோக்கியம் வளருது ஏன்னா அந்த அம்மா அப்பா கண்டுக்கிறது இல்லை சேப்பா அப்படின்னு வளர்த்து விட்டுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நீ 2 மணி நேரம் ஆச்சு ஒன்றுமே சாப்பிடல பால் சாப்பிடு சொல்லி எல்லாரும் எந்த வீட்டில் எந்த குழந்தைய தாங்குன்னு தாங்குறீங்களோ எல்லாமே இருக்கு குழந்தைய விட்டுருங்க அதுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோர்ஸ் பண்ணுறோம் இங்கே ஒன்றே ஒன்று தாங்க குழந்தை வேலை பொறுத்த வரைக்கும் கடையில் வைக்கிற எந்த ஐட்டமும் கொடுக்காதீங்க அதுக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க வீட்டில் இருக்கிற ஐட்டம் நல்லது அதை எப்படி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் கடையில் வைக்கிற பொருளை சாப்பிடாத அப்படி சொன்னீங்கன்னா சாப்பிடும் ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட் பேச கடையில் வைக்கிற பொருள் பேசுகிறீங்களா சாப்பிடும் என்ன சொல்லணும் ஒரு நாளைக்கு எப்போ பண்ணலாம் குழந்தைய பார்க்குறீங்களோ வீட்டில் சமைக்கிற பொருள் நல்லது அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஸ்டாப் பண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் வைங்க நோ அட்வைஸ் வீட்டில் சமைச்ச பொருள் நல்லது நீ அதை சாப்பிடும் பொழுது நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறத திரும்ப 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 சொன்னீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க இதான் குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்த திரும்ப 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 சொன்னால் அது கேட்டுக்கும் ஆனால் சொல்லி முடிச்சுட்டு அதனால நீ பண்ணுன்னு கையை காட்டக்கூடாது இன்டெக்ஸ் ஃபிங்கரை நீட்டக்கூடாது விஷயத்தை மட்டும் சொல்லணும் உதாரணத்துக்கு வடக்க தலை வச்சு படுக்காதே அப்படிங்கிறது அட்வைஸ் வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லாமையே அதை சொல்லி ஃபாலோ பண்ண வைக்க முடியும் நான் சொல்லட்டுங்களா ஒரு குழந்தையை கூப்பிட்டு நான் இப்படி தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வடக்க தலை வச்சு படுக்காது எப்படி நான் சொல்லுவேன் பாருங்க இப்போ நான் பேசுறதுல வடக்க தலை வச்சு படுக்காதுங்கிற வார்த்தையே வராது 2 காந்தத்தை எடுத்துக்கொண்டு அதை நார்த்து நார்த்து சேர்த்தா ரிப்பிள் ஆகும் நார்த் சவுத் சேர்ந்து ஒட்டிக்கும் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் சேம் போல்ஸ் ரிப்பெல் இது எல்லாம் தெரியுமா ஓகே இப்போ நமது உடம்பில் தொப்புளுக்கு மேலே நார்த்தாகவும் தொப்புளுக்கு சவுத்தாகவும் காந்தம் இருக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம வடக்க தலை வச்சு படுத்தோம்னா பூமியுடைய அவ்வளோ பெரிய வடக்கு துருவம் நமது வடக்கு துருவம் ஒன்று சேருமா சேம் போல்ஸ் ரிப்பிள் ஆடும் நிம்மதியாக தூக்கம் வராது ஆடிட்டே இருப்போம் கட்ட கட்ட கனவாக வரும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காது பிராணசக்தி ஒழுங்காக இருக்காது அப்போ ஆரோக்கியமாக தூக்கம் வரும் தெற்கத்தல வச்சு படுத்தா நம்மளுடைய நார்த்தும் பூமியோட தெற்கு ஒன்னு சேருமா? ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ். அடிச்சு போட்ட மாதிரி தூக்க வருங்க. இதனால தான் பிணம், ஒரு பிணம் இருந்தா தெற்கத்தல வச்சு படுக்க சொல்லுவாங்க. நம்ம நினைச்சிட்டோம் தெற்கத்தல வச்சு படுக்கிறது கெட்ட சகுனம் கிடையாது, அது அத நல்லதுன்னு வச்சிருக்காங்க. தெற்கத்தல வச்சு ஒரு பிணத்தை படுக்க வச்சீங்கன்னா டீகே ஆகுறது லேட் ஆகுங்க. அவ்வளோ சீக்கிரம் டீகே ஆகாது, கெட்ட நாத்தம் வராது. வடக்கல வச்சு படுத்து சீக்கிரமா கெட்டு போயிடும். அதுக்கு வைக்க சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், பிணத்தை வைக்கிறாங்க திசை வந்து தப்பா சொல்லிட்டோம். கிராமத்தில் போய் பாருங்க, எல்லா கிராமத்துலேயும் ஒரு திண்ணை இருக்குமா? சிமெண்ட்டில் அந்த தில்ல ஒரு சிமெண்ட்லேயே ஒரு தலகாணி இருக்குமா? அது எல்லாமே தெற்க பக்கம் மட்டும்தான் இருக்கும். கேரளாவில் மலையாளிக்கு ஒரு பழமொழி இருக்கு, புது மாப்பிள்ளை தெற்க தலை வச்சு படுக்கணும். ஏன் தெரியுமா? புது மாப்பிள்ளைக்கு தூக்கமே இருக்காது, அப்போ நிம்மதி தூக்கணும் தெற்க தலை வச்சு படுன்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்குங்க. அதனால தெற்க தலை படுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்கள் பேசாமல் போயிடணும். நம்ம என்ன பண்றோம், ஒரு சப்ஜெக்ட் பேசி முடிச்சுட்டு அதனால நீ இனிமேலு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொன்னீங்க செய்யாது. சப்ஜெக்டை மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை இன்னைக்கு நைட்டு ஏமா எது வடக்கு அப்படின்னு கேட்கும். சக்சஸ். நல்ல விஷயத்தை குழந்தைகிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி போயிடணுமே தவிர நீ செய்யன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்போ அம்மா அப்பா, குறிப்பா ரோட்ல போறவங்க சொன்னா கூட கேட்கும், அம்மா அப்பா சொன்னா கேட்கவே கேட்காது. ஸோ எஜுகேட் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணி. குழந்தை வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று, குழந்தைகளுக்கு புரியாதுன்னு நாமளே நினச்சிக்கிறோம், நமக்கு தான் புரியாது. அதுக்கெல்லாம் புரியும், சொல்கிற மாதிரி சொன்னால் புரியும். அவ்வளோதான். ஹோம்ஒர்க் பண்ணுங்க. எப்படி சொன்னால், எப்படி சொன்னால் நம்ம குழந்தை கேட்கணும். டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணால் ஒரு நாள் ஐடியா கிடைக்கும். அதுலேயும் சொல்லாதீங்க இன்னைக்கு தப்பாக ஒரு விஷயத்த சொல்லி அவமானப்பட்டு அதை கேட்காம இருக்கிறதுக்கு அடுத்த மாதம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா, இன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு சொல்லாதீங்க, நெக்ஸ்ட் மந்த் இதே டேட் சொல்லுங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக எந்த மாதிரி சொன்னால் நம்ம குழந்தைக்கு புரியும், எந்த மாதிரி சொல்லி யோசிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு சொல்கிறத விட ஒரு மாதம் கழிச்சு சொல்லும் பொழுது அதுக்கு பவர் இருக்கும். ஏன்னா ஒரு மாதமாக நீங்கள் யோசிக்கும் பொழுது சரியான வார்த்தை கிடைக்கும், சொன்னால் கேட்கும். நான் அப்படி தாங்க பண்ணுவேன். ஒப்பனா சொல்கிறேங்க, எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா ஒரே நாளில் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு வேளை ஒருத்தரை கூப்பிட்டு திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், திட்டணுமோ அடிக்கணுமோ உதைக்கணுமோ இல்லை பேசணுமோ இதாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், இன்னைக்கே திட்டினா நான் உளறிடுவேன், சண்டையாக மாறிடும். என்ன பண்ணுவேன், அடுத்த மாதம் டேட் ஃபிக்ஸ் கேலண்டரில் போட்டு வச்சுருவேன். என்ன பண்ணணும்னா இவர்கிட்ட ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் இப்படி தான் யோசிச்சுருப்பேன். எப்படி நான் பிஹேவ் பண்ணனா அவருக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒழுங்காக இருக்கும்னு யோசிச்சு 1 மந்த்துக்கு அவர் பேசுவோம் பாருங்கள். அதே பிரச்சனை தான், நான் பேசுகிற மாதிரி யாருமே பேசியிருக்க முடியாது. ஸ்மூத்தாக ஈஸியாக முடியுங்க. டைம், எவ்ரி திங் வி வாண்ட் டைம். நம்ம டைம் கொடுக்குறதே இல்லை. எவ்வளோ டைம் கொடுத்து ஒரு காரியம் பண்ணுறோமோ அது சக்ஸஸ். அப்போ குழந்தை விஷயத்தில் ஒரு விஷயம் முடிவு டக்குன்னு பேசிடணும். பேசாதுங்க, நாளைக்கு பேசுங்க, யோசிங்க எந்த மாதிரி சொல்லணும்னு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதை ஒன்றுமே கண்டுக்காமல் இருந்தால் அது நல்லா தான் இருக்கும். தோனி படம் பாருங்கள், சந்தோஷ் சுப்ரமணி படத்தை திரும்ப பாருங்கள். சந்தோஷ் சுப்ரமணிங்கிற படத்தில் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை அவங்களுக்கு இஷ்டப்படி நடத்துகிறாங்க. குழந்தையோட இஷ்டம் வேறு, உங்கள் இஷ்டம் வேறு. நீங்கள் படிக்கலைங்கிறக்காக குழந்தைய படிக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு ஊர் சுத்தனதே இல்லை, குழந்தை ஊர் சுத்த பாருங்க, நல்லா பாருங்க. அம்மா அப்பா இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் எதெல்லாம் சாதிக்கலையோ அதை குழந்தைய செய்ய வச்சு பார்க்கல சந்தோஷம். அந்த குழந்தைக்கு பிடிக்கல, அதை நீங்கள் வாழுங்க, நீங்கள் ஊர் சுற்றுங்க, அதே சுற்ற வைக்கிறீங்க. நீங்கள் படிங்க, நான் படிக்கவே இல்லை, நீ படி, நீ அவளை படிக்க வைக்கிறீங்க. சில பேர் நிறைய படித்தவங்க நம்ம படிக்க வைக்க மாட்டாங்க, படித்து என்னங்க பிரயோஜனம் அப்படிம்பாங்க. அந்த குழந்தைய படிக்க வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, ஃபைனலாக போட்டுங்க, நான் படிச்சிருக்கேன் என்ன பிரயோஜனம். படித்தவங்கள்லாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, படிக்காதவங்களாம் படிக்க வைக்கிறாங்க. சொத்து சேர்த்தவங்களாம் சொத்து சேர்க்க மாட்டாங்க, சொத்தையில சொத்து வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அம்மா அப்பாவுக்கு எது கிடைக்கலையோ அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு உங்களுக்கு சண்டை வந்துடுது. அதோடைய ஃப்ளோ வேறு, அதோடைய எண்ணம் வேறு. என்ன சிவில் இன்ஜினியர் ஆக்கணுங்கிறது எங்கள் அப்பாவோட ஏமுங்க. என்னால் ஆக முடியல, ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு சிவில் இன்ஜினியர் வேலையை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் நான் இஷ்டத்துக்கு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கிறேன், ஃப்ளோவில் போயிட்டு நல்லா தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நாம் என்ன படிக்கிறோமோ அந்த வேலையை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். படிப்புங்கிறது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, படித்ததான் செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எந்த சப்ஜெக்டை படித்தாங்களோ அதெல்லாம் பண்ணுறவங்கலாம் சுமாராக தான் இருப்பாங்க. வேறு சப்ஜெக்ட் பண்ணுறவங்க சூப்பராக இருப்பாங்க. எது பிடிக்குதோ அது நல்லது, எது பிடிக்கலையோ கெட்டது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைய நம்ம கருவதான்ற மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறோம். அங்கே தாங்க மிஸ் ஆகுது. அது அதோடய வாழ்க்கை, அவ்வளோதான். எப்போ பிறந்துருச்சோ அதுக்கு தனி ட்ராக் இருக்குது, அதை ஃப்ளோவில் விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதை நீங்கள் வாழுங்க, அதை வாழ வைக்காதீங்க. சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தை திரும்ப பாருங்கள். அதையும் நானும் படத்தை திரும்ப பாருங்கள். பார்க்கும் பொழுது பிளைண்டாக பார்க்கணும், और उद्धा पाकूर अपाव पाकूड़ा पड़ना पाटेट अपाव मारण पयाना पाकूड़ा पड़वा पाटेट पयाना मारण अंत पयाना पार्को पयान से मटा सर அப்பா பார்த்தா அப்பா செய்து சரின்னு சொல்றோம் வெளிய இருந்து பாருங்க எல்லாமே புரியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வேற வேற அப்ப அந்த குழந்தைக்கு எது வருதோ அதை விட்டுட்டீங்கன்னா இங்க இருந்து எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை ஏதோ பண்ணதா போகுது நீங்களா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு அதை அடி வாங்குறதுக்கு விட்டுருங்க அது பாத்து நல்லா குழம்பி நடக்கும் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை எப்படி மாறி மாறி வந்துச்சு அதே மாதிரி குழந்தையோட வாழ்க்கை மாறும் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஏன் குழந்தை இப்படி தான் வாழணும்னு நினைக்கும் பொழுது அது இல்லேனோட கஷ்டம் வந்துருது அதுக்கு எது வந்தாலும் ஏத்துக்கணுங்க அந்த எதா இருந்தாலும் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு எப்ப வந்துட்டோமோ அப்புறம் அந்த குழந்தை பண்றதுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும் நமக்கே பிடிக்கும் வெச்சீங்களே ஒரு அது ஒரு knowledge வேணும் அது கொஞ்ச நாள் யோசிச்சீங்கன்னா வந்துரும் ஒண்ணு இல்லைங்க எது நடந்தால் என் குழந்தை செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க அந்த குழந்தை அது மட்டும் தான் பண்ணும் நீங்க இது பண்ணாதான் சந்தோஷமா நினைக்கும்போது பண்ணாது நான் சொல்ல புரிஞ்சீங்களா எது செஞ்சா அதுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் சொல்லணும் காமனா நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வால் நினைக்கும் பொழுது நடக்கிறது இல்ல அந்த குழந்தைகளுக்கு நடக்கிறது இல்ல ரெண்டு பேர் வேற நினைக்கிறீங்க அந்த குழந்தையும் நீங்களும் ரெண்டு பேர் ஒரே மாதிரி பிரார்த்தனை நான் என்ன மாதிரி நடந்தால் எனக்கும் என் அம்மாவுக்கு பிடிக்கும் அம்மா என்ன சொல்லணும் நான் என் குழந்தை என்ன மாதிரி நடந்தால் எனக்கும் எங்க குழந்தைக்கு பிடிக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணே யோசிக்கும் பொழுது ரெண்டு பேருக்கு பிடிச்ச ஐட்டத்துல குழந்தை போகும் இந்த ரூல்ஸ் நான் என்ன பண்ணுவேன் எனக்கும் பாட்டருக்கு சண்டை வரும் பொழுது இந்த யுத்தி யோசிச்சுங்க நான் ஒன்னு சொல்றேன் என் பாட்டு சொல்றாரு ஒத்து வரல கம்பெனி திவாலா கம்பெனி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 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 பீரியட்ல நான் ஒன்னு சொல்றேன் பாட்டு சொல்றாரு ஒத்து வரல அப்பதான் இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சேன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்ன பண்ணோம் எது நடந்தால் இந்த கம்பெனி உருப்படியாக போகும் அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சேங்க ஒரு அடுத்த மாசம் ரெண்டு மீட்டிங் போட்டோம் இப்படி பேசி யோசிச்சு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அவர் சொல்றாரு இதே ஐடியா தான் நானே யோசிச்சேன்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு நாம என்ன பண்றோம் என்னுடைய ஐடியாவுக்கு வான்னு பாட்டரை கூப்பிடுறோம் அவரு அவருடைய வர சொல்றாரு நான் என்ன சொல்றேன் எந்த ஐடியா ரெண்டு பேத்துக்கு பிடிக்கும் அது மாறி வேண்டியதானே அது நியூ ஐடியாவா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் பிளைண்டா இருங்க எது நடந்தால் நானும் என் குழந்தையும் நிம்மதியாக வாழ்வோங்கிற வார்த்தையை மட்டும் அங்கங்கே எழுதி வச்சு திரும்ப திரும்ப உச்சரிச்சா அந்த குழந்தை பிடிச்ச ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்போ ஒத்து வந்து இது வந்து எது நடந்தால் இது நடக்கும் கேள்விகளாக வாழுங்கள்னு நான் ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கேங்க இவங்க எல்லாமே ஏற்கனவே பேசுனதுதான் நான் ஒவ்வொரு டாபிக் 2 ஹவர்ஸ் பேசியிருப்பேன் கேள்விகளாக வாழுங்கள் அப்படின்னு பேசியிருக்கிறேன் கேள்வியோட வாழும் பொழுது பதில் கிடைக்கும் நீங்க பதிலை முதல்ல வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா குழப்பம் எது நடந்தால் நானும் என் கணவரும் நிம்மதியாக வாழ்வோம்னு அதை நிறுத்திக்குங்க நாம என்ன பண்றோம் இது நடந்தா தான் நிம்மதியாக வாழ்வோம் அது நடக்காது வாழ மாட்டீங்க எதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்றோம் ஒரு நிம்மதி தானே வேணும் எது நடந்தாலும் நிம்மதியாக வாழ்வோம் முடிஞ்சு போச்சு அது நடந்துடும் அந்த ஏதோ ஒன்று நடக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒன்று விட்டுட்டு ஒன்றை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் இதாங்க டெக்னிக் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழந்தைகள் நிம்மதியாக வளரும் மேலும் ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும்னா www.anatomictherapy.org வெப்சைட்டை பாருங்கள் இல்லைன்னா masterbaskar.org வெப்சைட்டை பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் anatomictreatment@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க இல்லைன்னா 9500378441 9500378449 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் இன்னைக்கு இந்த நாலேஜ் இருக்குது ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் எப்பப்பெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு புது புது விஷயங்கள்லாம் கிடைக்கும் எல்லாமே இமெயில் மூலமாக அனுப்பிச்சு வச்சிருவோம் எப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இலவசமாக இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்துடும் கேட்டிங்கன்னா இமெயில் கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவாங்க அதை ஃபுல்லாக கேட்டுட்டு இனிமேல் நம்ம ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் வாழ்வாங்க எனக்கு ரொம்ப வருஷமாக உட்காந்துட்டு சம்பாரிச்சு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் என்ன ஆசை ஒரு வீடு ஒரு காரு கொஞ்சம் காசு அவ்வளோ முடிஞ்சு போச்சு இது வாழ்க்கை இல்லை ஏதாவது பண்ணுவோம் எப்படி சாக போகிறோம் அப்படி நல்ல காரியம் பண்ணிட்டு நம்மளும் நல்லா இருந்து நம்ம வாழ சேர்த்துக்கணும் சந்தோஷமா இருக்குங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குருவே துணை எல்லா புகழும் நன்றி.